World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயமின் 22வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கம் உணவு இடைவேளைக்கு பிறகு இனிதே தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக இன்று சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள எங்களது குருநாதரும் அதே போல் ஜோதிடத்துடைய பிருகுநந்தினாடியுடைய பிருகு பிரபாகரன், அதாவது அவருடைய பேருக்கு பின்னாடியே அந்த அடைமொழி சொல்லும் அவர் யார் அப்படின்ற விஷயங்களை ஐயா அவர்களுடைய முக்கிய ஐயா ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பேருடைய எழுத்துக்களில் நீங்கள் பேர் வைக்கணும், எந்த அடைமொழியில் நீங்கள் பேர் வைக்கிறீங்களோ அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஐயாவுடைய ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு அந்த அடைமொழியில் நான் பேர் வச்சு கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு வந்து அகிலன் அண்ணாதுரை, அவருக்கு இதே அடைமொழியில் தான் பேர் வச்சு கொடுத்தோம். ஸோ அவர் இன்றைக்கி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் அந்த கிரக காரக கிரகம் நல்லா இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நமக்கு யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் அவரெல்லாம் நம்ம குருநாதர்கள் தான். ஐயா அவர்களுடைய டைரெக்டான மாணவன் நான் இல்லை, ஆனால் ஐயா அவருடைய மீட்டிங்கில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதுலேருந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து எங்களுடைய குருநாதராக இருக்கக்கூடிய முயல் திரு பிருகு பிரபாகரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீண்ட இடைவேளைக்கு பிறகு இப்போ தான் வந்து மீண்டும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பேச வரார். இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ரொம்ப ஒரு 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 வருடம் இருக்குமாங்கய்யா, ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு மீண்டும் வந்து ராகுகேது பயிற்சி வந்துட்டார். ஸோ இந்த அருமையான ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவர்கள் வந்து ஜோதிடத்தில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது அவர் என்ன டைட்டில்லாம் சொல்ல கிடையாது, ஏன்னா ஒரு டைட்டில் சொன்னால் தான் நமக்கு கொஞ்சமாக கிடைக்கும், அந்த டைட்டில் சார்ந்தே பேசணும். இப்போ அப்படி கிடையாது, எளிமையாக ஜாதகத்தை பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தை மறைக்க வைக்கக்கூடிய நிறைய ரகசியங்கள் அப்படின்ற விஷயங்களில் அதி அற்புதமான இன்றைக்கி வந்து சூட்சமங்களை வந்து ஐயா அவர்கள் வழங்கியிருக்கார். ஐயா அவர்களை தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் சார்பாக வருக 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 என வரவேற்று இந்த அருமையான தருணத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மெனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு நாளென் செய்யும் இனிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட் என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. இபமா முகந்தன கிளையோனே மலான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளி. இல்லாமல்ல எனதென்ன பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையாலும் எனது ஜோதிட குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இப்பவும் கூட இன்று இந்த பள்ளிபாளையத்திலே தர்மசாஸ்தா ஜோதிட அறக்கட்டளையின் மூலமாக நடக்கும் இந்த ஜோதிட மாநாட்டில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு பிரபஞ்சத்திற்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த அற்புதமான நிகழ்விற்கு என்னையும் அழைத்து எனக்கும் ஒரு ஸ்தானம் தந்து நீங்கள் அவசியம் வரணுங்கய்யா, அதாவது கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம தருமை சகோதரர் மணிகண்டராஜ் கூப்பிட்டார். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, காலில் ஒரு அடிபட்டு ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தேன். ஐயோ தம்பி, நான் இப்போ வர முடியாதுங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, பார்ப்போம் ஃபியூச்சரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் இப்போ ஒரு 15 days பே ஐயா நீங்கள் அவசியம் வரணும். 22வது மாநாடு, 22, தட் இஸ் எ லக்கி நம்பர். அப்போ பிரபஞ்சம் என்ன சொல்லுது, 13வது மாநாட்டுக்கு 14வது மாநாட்டுக்கு நான் வரணும், அவரோட அழைப்பு அப்படி தான். இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லிச்சு, இல்லை இல்லை நீ 22nd அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அந்த அமைப்புக்கு நீ போ அப்படிங்கிறது அது முடிவெடுத்திருக்கு போல இருக்கு. நான் இந்த மாநாட்டுக்கு அவர் என்னை கூப்பிடுவான்னு எதிர்பார்க்கலை. நம்ம ஷெடியூல்ஸு நம்ம இது பார்த்துட்ருப்போம்னு சொல்லி திடீர்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஐயா நீ அவசியம் வரணும் அப்படின்னு. இப்போ கூட வர முடியாத ஒரு சூழல் தான். சரி, இந்த தடவை அவாய்ட் பண்ணோம்னா சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகிடும், அது ஒரு பெரிய மேட்டர் இருக்குது. அதனால தான் சரி ஏதோ ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி வச்சுட்டு சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடலான்னு சொல்லி வந்திருக்கிறேன். அந்தளவில் என்னை அழைத்து எனக்கும் ஒரு ஸ்தானம் தந்து இங்கே
ஒரு சில செய்திகளை நீங்கள் அவசியம் சொல்லுங்கய்யா, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்த அருமை சகோதரர் திரு மணிகண்டராஜ் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அத்துணை பேருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அவர் டாபிக் கேட்டார், என்னங்க டாபிக் போடலான்னு, ஜோதிடம் போடுங்க அப்படின்னு. என்னங்க ஜோதிடம் போட சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அஸ்வினி ஒன்று அஸ்வினி ரெண்டுன்னு சொல்லி தருவீங்களா பாடம்? அப்படி இல்லைங்க, டாப்பிக்கில் என்ன இருக்குது, மெசேஜில் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக் போட்டால் கூட அந்த டாப்பிக்குள்ளே தான் நிற்கணும். வெளியில் வந்தால் இவர் என்ன சொன்ன டாபிக் ஒன்றா இருக்குது, பேசுகிற சப்ஜெக்ட் வேறு பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. என்னை வந்து இந்த மாதிரி மாநாடுகள் யார் கூப்பிட்டாலும் ஜோதிடம் ஜோதிட கதம்பம் அந்த மாதிரி ஏதோ டாபிக் கொடுத்துருவேன். போடுங்க சார், ஏதாவது நாலு பாயிண்ட் சொல்லிட்டு போகலாம். பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து பேசுகிற போது அதில் கொஞ்சம் சிரமங்கள் வரும். அது எவ்வளோ நேரம் பேசிட முடியும்? ஒரு ஹாஃப் அன் அவர் பேசலாம், அவ்வளோதான். சுற்றி சுற்றி அதுக்குள்ளேயே வரணும். இவர் என்ன சொன்னதே சொல்லிட்டுருக்காரு அப்படின்ட்டு. ஜோசியம் அஸ்ட்ராலஜி அது ஒரு பெரிய சமுத்திரம், எங்கேருந்தனாலும் எதுனால வரலாம், சரிங்களா? கைக்கு என்ன வருதோ கொடுத்துட்டு போகலாம். அந்த தன்மையில் தான் நான் என்ன சொன்னேன், ஜோதிடமும் டாப்பிக்கு போடுங்கய்யா அப்படின்னு. அந்த தன்மையில் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். சரி, பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் ஒரு பேப்பர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, அது லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன சப்ஜெக்ட்டு, அது இங்கே வந்து நம்ம அருமை சகோதரி அவங்க பேர் என்னங்கம்மா, மீனாட்சி வெங்கடேசன் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட்டு. அதில் அந்த சப்ஜெக்ட் நான் சொல்லணும்னு கொஞ்சம் பிரியப்பட்டிருந்தேன், அதை கரெக்டாக அவங்க அதை டச் பண்ணி வந்தாங்க ஷார்ப்பாக. அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மெசேஜ் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த மேட்ரு போகலாம், சரிங்களா? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட அவங்க திருக்கணித வாக்கிய பிரகாரம் அவங்க இந்த ராகுகேது மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. டூ டேஸ் பேக் ராகுகேது மாறிடுச்சு அப்படின்ட்டாங்க. நாம் என்ன சொல்கிறோம், டைம் இருக்குது, இந்த மந்த் எண்டில் தான் அவர் மாறுறாரு, அக்டோபர் 30th 31st அந்த டைமில் தான் அவர் மாறுறாருன்னு சொல்கிறோம். பெரிய வித்தியாசம் இல்லை, சரிங்களா? இப்போ பலன் என்ன, அதுதான் இப்போ மெயினு. ராகுகேது மாறிட்டாங்க இல்லை மாற போகிறாங்க, ரிசல்ட் என்ன, அதனால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், அதை வச்சு அழகாக 12 ராசிக்கும் நம்ம அருமை சகோதரி சொன்னாங்க, மீனாட்சி அம்மா சொன்னாங்க. அதில் ஒரு செய்தி நான் ஒரு ஷார்ப்பாக ஒரு செய்தி சொல்கிறேன், என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 4 ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க போதும், சரிங்களா? இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே எந்த ஒரு மெசேஜை சொன்னாலும் எங்கேருந்து எடுத்தாலும் காலபுருஷ தத்துவத்தை விட்டுறக்கூடாது. காலபுருஷ தத்துவத்தை விட்டுட்டோம்னா நம்ம ஏமாந்துருவோம், சரிங்களா? அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை கரெக்டாக தொட்டு அதுலேருந்து எடுத்து வந்தோம்னா நீங்கள் எங்கனாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அழகாக நச்சுன்னு போய் உட்காரது. அந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்துடைய இரண்டாவது வீடு என சொல்லப்படக்கூடியதான ரிஷபத்திலே உச்சம் பெறுவது ராகு, அங்கே நீசம் பெறுவது கேது. அது கூட ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் உச்சம், ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் நீச்சம்னு சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலாக அதை ஒத்து வரலை. ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் எண்டு, ராகுடைய குணநலனே வேறு, கேது வேறு, ஸோ என்டர்லி டிஃப்ரெண்ட்டான ஒருத்தர். அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எப்படி உச்சமாக முடியும், சான்ஸே இல்லை. ஸோ ரிஷபத்தில் ராகு உச்சம் என்றால் அதே ரிஷபத்தில் கேது பகவான் நீச்சமடைகிறார். நேர் எதிர் வீழான விருஷகத்திலே கேது பகவான் உச்சமடையும் பொழுது அங்கே ராகு பகவான் நீச்சமடைகிறார். இந்த கான்செப்டை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு. சரி, ரெண்டாம் வீடுன்னா என்ன, பேசிக்காக ரெண்டாம் வீடுன்னா என்ன, வருமானம். அப்புறம் வாக்கு, தனம், குடும்பம், அது நிறைய போகும். வருமானம், ஒருத்தருடைய இன்கம் எப்படி இருக்குது, இன்கம் பேசிஸ் எப்படி இருக்குங்கிறத ரெண்டாம் இடத்துல சொல்லலாம். ஒருவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துவார், ஹவு ஹீ எக்ஸ்போசஸ் ஹிம்செல்ஃப், அது ரெண்டாம் இடம் தான், சரிங்களா? லக்னம் என்பது அந்த ஆத்மா, அந்த உயிர், அந்த உடல், அந்த அமைப்பு, அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சொல்லுவோம். அந்த ஆன்மா தன்னை எப்படி வெளிப்படுத்தும், எக்ஸ்போஸ் எப்படி பண்ணும், எக்ஸ்போஸ் பண்ணுற இடம் என்னது, ரெண்டாம் இடம் தான். சரி, அப்போ காலபுருஷனுடைய ரெண்டாம் வீடு ரிஷபம், அங்கே ஒருத்தர் உச்சமடைகிறாரு, உங்கள் ஒருத்தர் நீச்சமடைகிறாரு, அதை வச்சுக்கலாம். இப்போது கோச்சாரத்தில் இவங்க நகண்டு வராங்க, ராகுவும் கேதுவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு 10 15 டேஸில் மீனத்திற்கு ராகு பகவானும் கன்னிக்கு கேது பகவானும் வர்றாங்க. இதில் நான் அப்போவே சொன்னேன், ஒரு 4 ராசிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், என்ன மெசேஜில்
எந்த மேட்டரில் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு நான் என்னுடைய சப்ஜெக்ட் போகிறேன். சரிங்களா? அவங்க மீனாட்சி வெங்கடேசன் சொன்ன அதே சப்ஜெக்டை நான் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். அதில் ஷார்ப்பாக ஒரு மேட்டர் சொல்ல வேண்டியிருக்கு, அதை மட்டும் சொல்லிடலான்னு சொல்லி. அப்போது மீனத்துக்கு ராகு வந்துட்டாருன்னே வச்சுக்கலாமே, யாருக்கு அது ரெண்டாவது வீடுன்னு பார்க்கணும். சரிங்களா? கும்பத்துக்கு ரெண்டாவது வீடு. அப்போ கும்பத்துடைய கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த தன்மைகள் உடையவர்களுக்கு இரண்டாம் வீடு என்ற பொருளாதார ஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கார். அதான மேட்ரு, அதான மேட்ரு. அப்போது பேசிக்காக ஒரு வார்த்தை நாம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும், ராகுனாலே பேராசை. இந்த கும்பம் தொடர்புடையவர்கள் இந்த 1.5 வருட காலகட்டத்தில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தன்மைகளிலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேராசையின் அடிப்படையிலே இவர்கள் பொருள் இழப்பை சந்திப்பார்கள். அதான் பாயிண்ட்டு. சரிங்களா? ஒன்றும் வேண்டாம், 8 வட்டி தராங்க, நீங்கள் காசு கொடுங்க. உடனே இவர் ஒரு 1 லேக் எடுத்து கொடுப்பாரு. அவர் 1ஆம் தேதி காலையில் வந்து கதவை தட்டி, சார் 8,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அப்போ இவருக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தவொடனே இவர் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவார். அப்படி அவர் 2 லேக்ஸ் கொடுக்கலாமே, 16,000 வருமே. பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்றது, ஏற்ற வீட்டுக்காரர் கூப்பிட்றது, 3ஆம் வீட்டுக்காரர் கூப்பிட்றது, இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் போய் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சேர்ந்த உடனே ஜோலி முடிஞ்சிடும். தீபாவளி இதை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஒரு கம்பெனி வந்தது, அது பேர் சொல்ல நான் விரும்பலை, அது ஒன்றுமெல்லாம் போச்சுப்போம். அது பிரபலமாகி பெரிய அளவில் எல்லோரும் போய் அவங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்தது மிதுனத்தில் ராகு இருந்தபோது. சரிங்களா? ஸோ மிதுன ராகு 1.5 இயர்ஸ், ரிஷப ராகு 1.5 இயர்ஸ், மேச ராகு இப்போ 1.5 இயர்ஸ், 4.5 இயர்ஸ் பேக் அது ஆரம்பித்த அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 800 கோடி, தமிழகம் முழுக்க 800 கோடி எடுத்துக்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதனால் எத்தனை பேர் வந்து மனம் உடைந்து அதில் இறந்து போனவர்கள், தற்கொலை செய்தவர்கள் உண்டு. என்னுடைய எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெரியவர், அவர் இறந்தே போயிட்டார். என்னென்னா 5 லட்சம் அவர் கை பணம், அவர் மூலமாக 20 பேர்கிட்ட 5 லட்சம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வேதனைப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, ஏன் பணம் போச்சு, ரைட்டு, அது ஏன் பணம், என்ன நம்பி 20 பேர் ஏமாந்துட்டாங்களே, 20 பேர் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன், நான் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே அப்படி பேட்ரிடன் ஆகி இறந்தே போயிட்டார். இதை நல்லா கவனித்து பாருங்கள். காலபுருஷனுடைய 2ஆம் வீடு ரிஷபம், ஆமாவா இல்லையா? என்ன சார் எதை சொல்ல மாட்டேன். காலபுருஷன் 2ஆம் வீடு பொருளாதாரம், பொருளாதார சுழற்சி, அதான் 2ஆம் வீடு ரிஷபம். ரிஷபத்துக்கு 2ஆம் வீட்டுக்குள்ளே ராகு என்ட்ரி ஆகுறான். சரிங்களா? அப்போ அவன் என்ன செய்கிறான், பொதுமக்களிடையே ஒரு பேராசையை தோன்றான். இது வந்து பொதுவாக பேசணும், காலபுருஷத்தை பற்றி பேசுனா பொதுவாக பேசணும், பர்டிகுலராக பேசுனா அவங்கவுங்க ஜென்ம லக்னத்தை பற்றியும் ராசியை வச்சும் பேசணும். அப்போ காலபுருஷனுடைய 2ஆம் வீடான பொருளாதாரம் என்ற அந்த வீட்டிற்கு 2ஆம் வீடான மிதுனத்தில் ராகு என்ட்ரி போடுற போது தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகி மெல்ல மெல்ல டெவலப் ஆகி தன்னை வந்து பாப்புலர் பண்ணிக்குது. இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி, 5 லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா 5%, 10 லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா 8%, 20 லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா 12%. இது எப்படி சார், இது எதாவது வாய்ப்பு உண்டா? 20 லேக்ஸ் கொடுத்தா 24,000 பெர் மந்த்து இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இவங்க என்னங்கிறாங்க, 1 இயரில் போட்ட காசு கிட்டத்தட்ட எடுத்துடலாம், அப்புறம் வர்றதெல்லாம் நமக்கு லாபம் தானே, இது இப்போ சாத்தியமா? பேராசை, அந்த பேராசையால் பல குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி 4.5 வருஷம் ஆச்சு, அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வராது. இந்த வந்துருச்சு, இந்த கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இந்த ஓகே, இந்த நைட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. 4.5 நிறைய பேர் மறந்துட்டாங்க. சரி, ஒரு 4 லட்சம் போச்சு, ஒரு 5 லட்சம் போச்சு, ஒரு 7 லட்சம் போச்சு, ஒரு 3 லட்சம் போச்சு, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க, அவங்களுடைய ரெகுலர் லைஃபுக்கு போயிட்டாங்க. சரி, ஒரு நோய் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் போன ஒரு 5 லேக்ஸ் போயிருந்தது, என்ன பண்ணுவோம் அதுக்காக? இப்படி நம்ம அதுக்கு வாழ்க்கையவே நம்ம முடிச்சுக்க முடியுமா, போனால் போகுது, அந்த மாதிரி மாறிட்டாங்க. என்ன சொல்ல வரேன், ராகு பேராசை, பேராசையால் பொருள் இழப்பை தரக்கூடிய சூழல் கும்பத்துக்கு இப்போ இருக்குது. இன்னொரு ராசி தனுசு. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் வந்து ராகு பகவான் பயிற்சியாகி வந்திருக்கிறார் என்றாலும் அவர் தனது 3ஆம் பார்வையாக தனுசு ராசியின் 2ஆம் இடத்தை பார்ப்பார். கும்பத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு ராகு வந்திருக்கார், தனுசுக்கு 2ஆம் வீட்டை ராகு பார்க்குறார். ஆமாவா இல்லையா?
தனுசு ராசிக்காரங்களும் கவனமாக இருக்கணும், எஸ்பெஷலி தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த ரெண்டாம் வீடு குருவுடைய நீச்ச வீடு, ஈஸியாக அடிச்சு போயிடுவானுங்க. கும்பராசிக்காரங்க 70% கவனமாக இருக்கணும்னு சொன்னால், இப்போ தனுசு ராசிக்காரங்க 100% கவனமாக இருக்கணும். ஏன்னா அது கும்பராசி, நல்ல கவனிங்க. கும்பத்துக்கு ரெண்டாம் வீடு சுக்கரனுடைய உச்ச வீடு, தனுசுக்கு ரெண்டாம் வீடு கும்பத்துடைய குருவுடைய நீச்ச வீடு. ஈஸி அடிச்சு போயிடும். அந்த ராகு வந்து நிற்கும், ஒரு பெரிய ஃபைலோடு வந்து நிற்கும். சார் அப்படி சார் இப்படி நீங்கள் வந்து பாருங்கள், இதில் எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? நீங்கள் 10,000 கொடுங்க, உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். அப்படி 20 கொடுங்க, 50 கொடுங்க, நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நலம் விரும்பிகளுக்கு சொல்லுங்கள், அங்கே சொல்லுங்கள், இங்கே சொல்லுங்கள், எல்லாம் சொல்லி எல்லாம் மொத்தமாக மொட்டையடித்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. எந்த வடிவிலும் வரலாம். ஏன்னா இன்றைக்கி மக்களிடத்துல நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. இன்றைக்கி 5 வட்டி தரேன், 8 வட்டி தரேன், 10 வட்டி தரேன்னு சொல்லி யார் வந்தாலும் போயிட்டு வாங்க. எங்களுக்கு வேலை கிடக்கு, எங்கள் வேலையை பார்க்குறது எங்களுக்கு தீரலை, போயிட்டு வாங்க. பார்த்தாச்சு, நீங்கள் வட்டி கொடுத்ததெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவர் வேறு மாதிரி பிளான் பண்ணுவார். ராகு இது வேறு வடிவத்தில் போகணுமே, அதே மேக்கப்பில் போனால் அது ஒத்து வராது. கொஞ்சம் கெட்டப்பை மாற்றுவோன்ட்டு ஏதாவது கெட்டப்பை செட்டப்பை மாற்றிக்கிட்டு வந்து எதாவது ஏமாற்றிடுவானுங்க, ஜாக்கிரதை. ஸோ கும்பராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் பேராசையால் பொருள் இழப்பை சந்திக்க வேண்டிய சூழலை இப்பொழுது இந்த ராகு பகவான் தந்து விடுவார். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இன்னும் 2 ராசி கேதுக்கு சொல்லணும் இல்லையா? கேது இப்போ எங்கே வந்திருக்காரு? கன்னிக்கு வந்திருக்காரு. யாருக்கு அது 2வது வீடு? சிம்மத்துக்கு 2வது வீடு. யாருடைய 2வது வீட்டை அந்த கேது பார்க்குறாரு? மிதுனத்துடைய 2வது வீடு கடகத்தை கேது பார்ப்பார், அவ்வளோதான். ஸோ சிம்மமும் மிதுனமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர்கள் பரிதாபப்பட்டு பொருளை இழந்து விடுவார்கள். அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ராகு பேராசையால் பொருள் இழப்பது, இவர்கள் பரிதாபத்தால் பொருள் இழப்பது. வாசலில் வந்து நின்று கேன் கதறி அழுவான். இப்போ எனக்கு ஒரு 3 லேக்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி நைட் நான் சூசைட் பண்ணிடுவேன். உயிர் தோழன் யாருங்க? உயிர் தோழன். நம்ம என்ன செய்வோம்? என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா சிக்கல், எதையும் கேட்காத, எனக்கு இப்போ ஒரு 3 லேக்ஸ் வேணும். கடைசிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு 2 லேக்ஸ் எடுத்து கொடுப்பீங்க. இன்னும் தொழில் வந்து அழுகிறான், செத்து போயிடுவேங்கிறான். செத்து போயிட்டான்னா அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு ஏதோ 2 லேக்ஸ் கொடுத்துருந்தா காப்பாற்றிருக்கலாமோ? ஒரு நல்ல நட்பை இழந்துட்டோமே, அருமை சகோதரனை இழந்துட்டோமே. பரிதாபத்தால் பரிதாபத்தால் ஒரு இழப்பு வந்தே தீரும். சிம்மராசி அண்டு மிதுனராசி இவங்க 2 பேர்த்துக்கு 2வது. ஏன்னா காலபுருஷனின் 2வது வீட்டில் இவர் நீச்சம், அவர் யார் உச்சம், அது பேராசை காட்டி காசு வாங்கிட்டு ஓடிடும். இது பரிதாப உணர்ச்சியை உங்களுக்கு தூண்டிவிட்டு 50 ரூபா வாங்கட்டுமே, 5 பேர்த்துட்டு வாங்கினேன்னு ஆச்சு, 2.5 லட்சம் ஆச்சு இல்லையா? 2 லட்சம் கடன் அடைச்சிட்டு 50 ரூபா பேங்கில் போட்டு அவங்க அம்முன்னு உட்காந்துக்குவான், கேட்டோம்னா கொடுப்போம்ல. வாங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க தெரியாதா? என்ன நண்பா அவள், என்னென்ன பிலாசபி வரும் தெரியுமா? அவள் தத்துவவாதியாக மாறிடுவார். ஆமாம், என்னப்பா எப்போ கேட்டாலும் சொல்கிற, உங்களை வந்து நானாக பார்த்து பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி என் நண்பர் பணம் கொடுத்தவர் போய் கேட்டிருக்காரு. ஒன்றும் கவலை, நாள்லேருந்து டெய்லி மார்னிங் உங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ காசு இல்லைங்க, காசு வரும்போது தாரேன்னு சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எதுக்கு என்ன தேடி வரீங்க? டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்ட்டு போயிட்டான். பாருங்கள், கொடுத்த காசை கேட்க போனால் என்ன இப்படியே நடக்கையா நடக்க விடுறியே, என்னப்பா நீ சொன்னால் நடக்காத, நான் வரேன் ஓ வீட்டு வாசலுக்கு, டெய்லி வந்து சொல்லிட்டு போயிடுறேன். அது செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, நல்லா சொன்னாங்க. அவங்க கையிலேருந்து கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும், ஏதோ சில மனத்தாங்களோட போயிடும். நாம் ஒரு பக்கம் வாங்கி கொடுத்துருந்தா சிக்கல். இது பேஸ் என்னன்னா பரிதாபம், அவங்க மேலே நமக்கு ஒரு இரக்கம், அந்த மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி. இங்கே பாருங்கள், வாங்கினவன் குற்றவாளி இல்லை, கொடுத்தவனும் குற்றவாளி இல்லை, பிளானெட்டு தான். அவன் நம்ம கர்மப்படி அந்த பிளானெட் வந்து க்ளீனாக செய்வான். அப்புறம் அவன் எனக்கு எடுத்துட்டான், முத்துசாமி என்ன மோசம் பண்ணிட்டான், ராமசாமி அதெல்லாம், முத்துசாமி ராமசாமிலாம் நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க தான். பிளானெட்டு வந்து வந்த இடத்துல நின்று அழகாக அது டியூட்டியை பண்ணிட்டு போயிடும். வி ஷுட் பி ஸோ கேர்ஃபுல், கவனமாக இருந்துக்கணும். அப்போது 3 லட்சம் கேட்டவங்கிட்ட என்ன கொடுக்கணும்? 10,000 கொடுத்து அனுப்பிடணும். தம்பி முடிஞ்சா திருப்பி கொடு, இல்லையா இதை ஒரு டொனேஷனாக நான் நினச்சிக்கிறேன், போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடணும். அது நிச்சயம் வராது, அது நிச்சயம் வராது.
அந்த அமௌண்ட்டு திரும்பி வரவே வராது. அப்போ பேராசையால் பொருள் இழப்பதும் பரிதாபத்தால் பொருள் இழப்பதும் அப்படி ஒரு சூழல் தற்சமயம் ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. அதை நீங்கள் கவனமாக கருத்திலே கொண்டு அந்த ராசிக்காரர்கள் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அச்சூழல் உங்கள் வீட்டு வாசலே வந்து நிற்கும் பொழுது தயவுசெய்து அடியனை நினைவு கூர்ந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எஸ்கே பாய் ஓடிடுங்க. மணிகண்டராஜ் இருக்காரு பக்கத்தில். நீங்கள் என்ன தம்பி இவ்வளோ இருங்க, இப்போ இன்னொரு சின்ன ஒரு இன்னொரு குண்டத்துக்கு போடுவேன், கொஞ்சம் பொறுங்க. இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனே, நானே தனுசு ராசி. போன வாரமே ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாரு, ஆ எல்லாம் பார்த்துடலாங்க, எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். சரிங்களா, 5 lakhs கேட்டிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் வந்து பேசுகிறேன், வா பேசிக்கலாம். ஸோ அது வேலையை பார்ப்போம். அது அப்போ நம்ம அதாவது முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிட்டோம்னா, ஆ சரி கிரகம் வேலை பார்க்குது. அப்போ பிளானட் என்ன செய்கிறாங்க, அவங்க டியூட்டியை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. நீ ஜெயிச்சுக்கிட்டேனா ஜெயிச்சுக்கோ, ஏமாந்தேனா ஏமாந்துக்கோ. அது அதுக்கு என்னால் நானால பொறுப்பு இல்லை, என் டியூட்டி நான் கரெக்டாக பண்ணிட்டே வருவேன். நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. அப்படி இப்போ டிடி யார் ட்ரெயினில் டிக்கெட் கேட்டே வராரு, இட் இஸ் ஹிஸ் டியூட்டி. டிக்கெட் வச்சுருந்தியா தப்பிச்சுக்குவேன், டிக்கெட் இல்லையா மாட்டிக்கும், அவ்வளோதானே. அதுக்காக டிடிஆர் வந்து என்னை ஒரு ஸ்டேஷனில் பிடிச்சி கீழே இறக்கி விட்டாருன்னா அது அவர் டியூட்டி. டிக்கெட் இல்லாமல் பயணம் செஞ்சு டிடிஆருக்கு அண்டுக்காமல் போனால் டிடிஆர் மேலே பிரச்சனையாகிடும். அப்போ டிக்கெட் இருக்கிறவனால சும்மா விட்டுட்டு போயிட்டார் டிடிஆர், அவர் நல்லவர். டிக்கெட் இல்லாதவனே கீழே இறக்கி விட்டுட்டார், அவர் கெட்டவர். இது எப்படி, இது நியாயமே இல்லையா? ஸோ இவங்கள டிடிஆர் அப்படியே வருவாங்க, வீடு விட மாறி மாதிரி வருவாங்க. அவங்க டியூட்டியை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க நிச்சயமாய். தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து பொருளாதாரத்தில் இழப்பீடுகள் வரும்பொழுது அது என்ன என்ன பலருடைய விமர்சனங்களுக்கு நாம் ஆளாக வேண்டி வந்துடும், அதுதான் தப்பு. நல்ல கவனிங்க, ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சுன்னா பலருடைய பரிதாபத்துக்கு ஆளாகும். ஐயோ ஐயோ நல்ல மனுஷன் இவனுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அட தெய்வமே ஆண்டை வந்து அவனை காப்பாற்றணும்னு சொல்லி. நீங்கள் எங்கேயா போய் காசை இழந்துட்டு வந்தீங்கன்னா முதல் பேச்சு, அவன் பேராசை பிரச்சனையா, 8 வட்டி தரான்னு சொல்லி போட்டு போய் 5 லட்சம் கொடுத்துருக்கானே, கொஞ்சமாவது அவனால் யோசித்தானா? அப்போ அவனுக்கு என்ன பேராசை, 8 வட்டி 5 லட்சம் 40,000 1ஆம் தேதி காலையில், இவன் என்ன படித்தான், இவனால் என்ன பிரயோஜனம்? விமர்சனங்கள் கிரிட்டிசிசம் வந்துடும், ஜாக்கிரதையாக இருங்க. அந்த பாயிண்ட்டு அவங்க கிராஸ் பண்ணி போனாங்க, மகராசிக்கார பிறக்கணும் கும்பம் பிறக்கணும்னு சொல்லி, சரி நம்ம ஒரு வாய்ப்பு வரும்போது சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தன்மைகளை கவனமாக இருந்து உங்களை சார்ந்தவர்களுக்கும் தனுசு, கும்பம், மிதுனம், சிம்மம், நடப்பில் இருக்கும், இது நடப்பில் இருக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும், இந்த 4 ராசிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க, அந்த வீட்டில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்திக்கிட்டு இருப்பான், அவனையும் இந்த ராக ஏமாற்றிடுவான், இந்த கேது ஏமாற்றிடுவான். சொல்கிற புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து தனுசு ராசி, அப்போ நான் இதில் உள்ளே வரேன், இந்த கேடரில் வரேன். தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் இல்லை, கும்பராசி இல்லை கும்பலக்னம் இல்லை, மிதுன ராசி இல்லை மிதுன லக்னம் இல்லை, சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னம் இல்லை. ஆனால் சிம்மத்தில் சூரியன் இருந்து ஒரு ஆளுக்கு தசை நடத்திக்கிட்டு இருக்கிறான், அவனையும் இந்த கேது ஒரு ஆட்டம் ஆட்டும். சரிங்களா? சிம்மத்தில் இப்போ சூரியன் இருந்து, பிறப்பில் சூரியன் இருந்து இப்போ சூரிய திசை ஓடிக்கிட்டு இருக்குன்னா சிம்ம ராசி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சொல்கிற புரிஞ்சதுங்களா சார்? அந்த ஆள் பிறந்தது ஏதோ திசையில், ஒரு 3 திசை பின்னாடி தள்ளிக்கங்க. சூரியனுக்கு முன்னாடி சுக்கரன், சுக்கரனுக்கு முன்னாடி கேது, புதன் திசையில் பிறந்திருக்கான், ரேவதியில் பிறந்தவன். என்னங்க இப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? ரேவதியில் பிறந்தவனுக்கு ஜென்மராகு, அது வேற. ரேவதி நான் எங்கே இருக்கு, ரேவதி எங்கே இருக்கு சார், ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்களேன். ரேவதி மீனத்தில் இருக்கா? இப்போ ராகு மீனம் வந்துட்டாரா? இப்போ என்ன சொல்லுவோம்? ஜென்ம ராகு, அது வேற. அந்த ரேவதியில் பிறந்த அந்த ஜாதகனுக்கு புதன் திசை முடிந்து கேது, கேது முடிந்து சுக்கரன், சுக்கரன் முடிந்து தற்சமயம் சூரிய திசை. சூரியன் எங்கே நிற்கிறான்? சிம்மத்தில்னா இப்போ சிம்மத்துக்கு 2ல கேது வந்திருக்காரு, இவருக்கும் பிரச்சனை. புரிஞ்சுக்கணும், நம்ம வெறுமனே ராசியவும் லக்னத்தையும் வச்சுக்கிட்டே அப்படியே நம்ம தடவிக்கிட்டே போயிடுவோம். அந்த தசாநாதன் எங்கே நிற்கிறானோ அந்த வீட்டு மூலமாக இந்த ராகு கேது ஆப்போசிட் போயிடுவானுங்க. அவர் கடையே இங்கே பாருங்க, உனக்கு என்ன தசைப்போ,
சூரியதாசன். அவன் எங்கே இருக்கிறான்? சிம்மத்தில் இருக்கிறான். இப்போ நான் எங்கே வந்தேன்? கன்னிக்கு வந்தேன். சிம்மத்துக்கு ரெண்டாம் வீடு தானே, நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு கேது போயிடுவார். நம்ம ஏமாந்துட்டு அச்சோ அச்சோ அப்படிம்போம். நான் மீனராசி, நான் மீனராசின்லே சொல்லிகிட்டே இருந்தேன். நீ மீனராசி தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ உன்னுடைய தசாநாதன் எங்கே நிற்கிறான்? சிம்மத்தில். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்? கன்னியில். அதுக்கு எனக்கு ரெண்டாம் வீடு, என் டியூட்டியை நான் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ தனுசு ராசி, கும்பராசி, மிதுனராசி, சிம்மராசி நண்பர்கள், லக்ன நண்பர்கள், இந்த நான்கு வீடுகளிலே கிரகம் நின்று திசை நடத்தக்கூடிய நண்பர்கள், இவங்க அத்தனை பேரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, மாட்டிக்காதீங்க, பிரச்சனையை சந்திச்சிடாதீங்க. ஓகே ஓகே, நம்ம சப்ஜெக்ட் போகலாம். எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம், அது என்னென்னு சொல்லி பாருங்கள். 12 ராசி, அதில் வந்து நவகிரகங்களை எழுதி ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு ராசி, ரெண்டு ராசிக்காக டச் பண்ணி காமிச்சா நீங்கள் அப்படியே எடுத்துப்பீங்க, சரிங்களா? வெரி சிம்பிள், இதில் பெரிய சூத்திரமெல்லாம் கிடையாது, வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், மேஷம் எடுத்துக்கலாம். மேஷத்தில் நவகிரகங்கள் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் கொடுத்துருக்கு. இது ஒன்றும் இல்லை உடுமகாதிசை, இது ஒன்றும் இல்லை உடுமகாதிசையோட அடிப்படை சொல்லப்பட்டிருக்கு. ஹூ இஸ் தி ஓனர் ஆஃப் தேட் பர்டிகுலர் சைன், அதை பார்க்கணும். அந்த ராசியுடனே அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாயிலிருந்து சூரியன் என்ன நம்பர் வாங்குவார் உடுமகால? செவ்வாய் நட்சத்திரத்துலேருந்து சூரிய நட்சத்திரம் வரைக்கும் என்னன்னு? செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கரன், சூரியன், 8 போட்டிருக்கா, ரைட்டு. செவ்வாயிலிருந்து சந்திரன் 9, செவ்வாயிலிருந்து செவ்வாய் 1, செவ்வாயிலிருந்து புதன் 5 வரும். செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், செவ்வாய் திசையில் பிறந்தவங்களுக்கு இப்படி வச்சுக்கோங்களே, இப்படி வச்சுக்கோங்க. மேஷம் தானே, மேஷம் செவ்வாயோட தானே, அப்போ நீங்கள் எல்லாம் இப்போ எல்லாருமே செவ்வாய் திசையில் பிறந்திருக்கிறதாக கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படின்னா புதன் திசை உங்களுக்கு எத்தனாவது திசை? செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். எனக்கு ஒரு சின்ன, எப்போவுமே எங்கே போனாலும் சரி இன்ட்ராக்ஷன் வேணும். நான் மட்டும் தனியாக உட்காந்து பேசுகிறேன் தான், நான் வீட்டில் உட்காந்து பேசி அதை கரெக்ட் பண்ணி தம்பிகிட்ட கொடுத்துட்ருப்பேன், ஒரு 1 ஹவர் அதை போட்டுரு தம்பி அப்படின்னு சொல்லி. அது நான் எப்பவுமே லைக் பண்ணுறதில்லை, இன்ட்ராக்ஷன் வேணும். நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். நான் ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன்லாம் கேட்டு வந்து பார்த்தியா இது யாருமே பதில் தெரியல, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, அதெல்லாம் நமக்கு ஆகாது. சிம்பிளாக தான் க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உடுமகாதிசை தெரியாமல் நீங்கள் யாருமே அஸ்ட்ராலஜருங்க இருக்க முடியாது, அதை தானே கேட்டுட்ருக்கிறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ அண்ட் ஹெல்ப் மீ, எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். செவ்வாய் திசையில் பிறந்தவனுக்கு புதன் திசை வந்தது எத்தனையாவது திசையாக வரும்? 5 வரும். செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், அப்போ புதன் 5, குரு 3 திசையாக வரும், சுக்கரன் 7 வரும், சனி 4 வரும், ராகு 2 வரும், கேது 6 வரும். அப்போது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இந்த மேஷத்தில் முதல்ல யார் நிற்கிறாருன்னு பாருங்கள். சார் எனக்கு மேஷத்தில் யாருமே இல்லை, சந்தோஷம். நின்றுக்கிட்டு இருந்தால் யாராவது ஒரு பிளானட் நிற்கிது உங்களோட பெர்த் சார்ட்டில், உங்கள் பெர்த் சார்ட்டில் நீங்கள் பிறக்கும் போது மேஷத்தில் கிரகம் நிற்கிது, யாருக்கெல்லாம் நிற்கிது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் கை தூக்கிங்க. எல்லாத்துக்கும் ஓ யாரோ நிற்கிறாங்க, இன்னாருன்னு இல்லை, யாரோ நிற்கிறாங்க, 2 பேர் 3 பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு இங்கே நம்பர் பார்க்கணும், சரிங்களா? அவங்களுக்கு இங்கே என்ன பார்க்கணும்? நம்பர் பார்க்கணும். இந்த நம்பர் 2, 4, 6, 8, 9 சொல்லி வந்தால் நிச்சயமாய் அந்த கிரகம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தந்தே தீரும். 2னா என்ன? சம்பத்து. 4னா சேமம். பாத்தியார் தான் சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் பேச மாட்டேங்கிறீங்க. 6 சாதகம், 8, 9 பரமமைத்திரம். அந்த ஸ்தானம் வாங்கியிருக்கணும், அங்கே நிற்கிறவர் என்ன பண்ணிக்கணும், அந்த ஸ்தானம் வாங்கியிருக்கணும். அப்போது மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன மார்க்கு? நம்பரு 1, 1 வரக்கூடாது. இதை மாற்றி சொல்லவா? யாருமே ஜோதிட உலகில் யாருமே இதை வாங்கிக்க மாட்டாங்க. என்ன பிருகு பெருவார் இப்படி சொல்கிறாரு? யாருமே எந்த கிரகமுமே சொந்த வீட்டில் ஆட்சி வாங்கக்கூடாது, அவை 1 நம்பர் வாங்கிக்குவான். அந்த கிரகத்தின் வழியால் தான் நீ கர்வம் கொள்வாய், அந்த கிரகத்தின் வழியாய், அதன் காரகத்துவ வழியாய் நீ கர்வம் கொள்வாய், உனக்கு ஒரு நாள் கர்வபங்கம் ஏற்படும். 1 நம்பர் வரக்கூடாது. அப்படின்னா நவகிரகங்களும், நவகிரகங்கள் இல்லை, 2 பேத்துக்கு வீடு கிடையாது, 7 பேரும் ஆட்சி வாங்கக்கூடாது. ஆட்சி வாங்கினா நம்பர் என்ன? 1. 1னா என்ன?
ஹெட் வெயிட்டு. அதனால தான் ஜென்ம சந்திரன் மேலே சந்திரன் போகுது, ஜென்ம சந்திரன் மேலே சந்திரன் போகுது. வாயை முடிய சும்மா இரு, வாய் சும்மா இருக்காது. என் கேப்பை வம்பிழுத்து, நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் என்ன ஆக ரெண்டு பேரும் அடி போட்டு அனுப்பிடுவானுங்க. அதுதான் நீ சொன்னான். அப்போ ஜென்ம சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு மௌன விரதம் இரு சொன்னாங்க, புரிஞ்சதா? ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு மௌன விரதம் இருன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஜென்ம சந்திரன் மேலே சந்திரன் போகும்போது அது ஒன்றா நம்புறா, அது சும்மா இருக்காது. சந்திரன் என்ன பண்ணுவோம், எனக்கே அதை நோண்டி விட்டுற, ஏதாவது ஒரு பேசி யார்ட்டே வம்புழுத்துருவோம், சண்டையை கட்டிட்டு வந்துடுவோம். ஒன்று யார் மனசையாக நம்ம புண்படுத்திடுவோம், யாராவது நம்மளை புண்படுத்தி அனுப்பிடுவாங்க. ஸோ ஜென்ம நட்சத்திரம் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஹெட் வெயிட்டை கொடுத்துரும், ஒன்றா நம்பர் அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? அப்படின்னா சுக்கரன் பாருங்கள் ரிஷபத்தில் என்ன நம்பரு, மிதுனத்தில் புதன், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியன். அப்போ என்ன ஒரு முடிவு எடுக்கிறோம், எந்த கிரகமும் ஆட்சி வரக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் சப்ஜெக்டே மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சார். எனக்கு மூணு பிளானட்ஸ் வந்து அவள் சொந்த ஆற்றில் ஆட்சியாக உட்காந்துட்டுருக்கா, சார் வந்து இப்படி சொல்லிட்டார், நான் என்ன பண்ணுவேன்? அந்த மூணு கிரகத்துடைய காரகத்துவ வழியில் கவனமாக இருங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அவங்க வழியாக தான் வரும். அந்த வழியாக தான் நீங்கள் உங்கள் ஈகோவை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, சரியா? இது மாற்றி சொல்லவா, ரிஷபத்தில் சூரியன் ரெண்டா, சிம்மத்தில் சூரியன் ஒன்றா? இப்போ ஒருத்தர் முத்துச்சாமி முருகேசன், முத்துச்சாமியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, முருகேசனும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, வச்சுக்கலாமா? முத்துச்சாமிக்கு சூரியன் ரிஷபத்தில், முருகேசனுக்கு சூரியன் சிம்மத்தில். அந்த முருகேசன் நான் யார் தெரியுமா, நான் சப் கலெக்டர், நான் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், நான் நினச்சேன்னு வை, பார்த்துக்கோ ஜா, அதெல்லாம் வரும் அந்த வார்த்தை. இது எல்லா இடத்துலையும் சொல்லாது, இவ்வாறு கலெக்டர்கிட்டே உட்காந்து பேசுவேன், இப்போ என்னங்கிற எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்ட்டுவான் எவனாவது ஒருத்தன், அந்த இடத்துல கர்ப்பபங்கம் ஆகிடும். ஆனால் முத்துச்சாமிக்கு சூரியன் எங்கே இருக்காரு, அரசாங்கம் அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்கக்கூடிய சூரியன் ரிஷபத்தில் இருக்காரு. நம்பர் டூ, இது என்னது, சம்பத்தை அழகாக டேக்கிள் பண்ணி கொண்டு போவார், யாராலும் சரி க்ளீனாக என்ன பண்ணிடுவார், நல்ல கவனிங்க. ரெண்டு பேருமே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க, ரெண்டு பேருக்கு பவர் உண்டு, ரெண்டு பேருக்கு என்ன உண்டு, பவர் உண்டு. அந்த சூரியன் தன் பவரை காட்டும், அந்த ஒன்றாம் நம்பர் வாங்கிருச்சுன்னு வைங்க, அந்த சூரியன் தன்னுடைய பவரை காட்டும் போது செருக்கால் எங்கேனும் ஒரு இடத்தில் அவர்கள் கர்ப்பபங்கம் அடைகிறார்கள். இது வாழ்வில் கண்ட உண்மை, இது வாழ்வில் கண்ட உண்மை. அப்போ பிளானட்ஸ் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தால் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. பாயிண்ட் புரிஞ்சுதா? ஆட்சி பெற்ற கிரகத்தை பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க, பயந்துக்காதீங்க. எனக்கு அஞ்சு கிரகம் ஆட்சி ஐயா எப்படி சொல்லிட்டாரு, அதெல்லாம் இல்லை, பயந்துக்க வேண்டாம். அவங்கள கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அவங்கள என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அழகாக ஜெயிச்சிடலாம். அப்போ ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லி இந்த 12 ராசி சொல்லி நான் முடிச்சிடுறேன், பார்த்துக்கலாம். சூரியனே எடுத்துக்கலாம், எங்கே சூரியன், மேஷச்சூரியன் நம்பர் என்ன, சூப்பர் மேஷச்சூரியன், சூப்பர் சூரியன் நம்பர் 8. 8 மைத்ரம், சகஜமாக பழகி வரும், எல்லாரோடய அப்படியே ஃப்ரெண்ட்லியாக வரும், அப்படியே விருச்சக சூரியன் பாருங்கள் 8. ஏன்னா ரெண்டு வீடு யார் வீடு, செவ்வாய் வீடு. அப்போ செவ்வாய் வீட்டில் சூரியன், செவ்வாய் வீட்டில் சூரியன் என்ன வந்தது, 8 நம்பர் வந்திருக்கா, 8 மைத்ரம். அதே சூரியனை ரிஷபத்துக்கு பார்ப்போமா, 2 துலாம். அப்போ ரிஷபத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், துலாத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் என்ன நம்பர் கிடச்சிருக்கு, நம்பர் 2. 2 சம்பத்து. இவர்கள் அந்த சூரிய காரகத்துவ வழியாகவே தனக்கு நிறைய சம்பத்துக்களை தேடிக்கொள்வார்கள். அப்போ நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், சம்பத்துனா என்ன, அப்படி தான் அர்த்தம் இல்லை, சம்பத்துனா செல்வம்னு அர்த்தம் இல்லை, மக்களை தேடுவது கூட சம்பத்து தான், ஆமாவா இல்லையா, மக்களை தேடுவது சம்பத்து தானே, ஆமாவா இல்லையா? ஆ, அப்போ கண்டிப்பாக என்ன செய்யலாம், சம்பத்துங்கிறவா நம்ம நிறைய சம்பத்துன்னா செல்வம்னு நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். சம்பத்துங்கிற என்னது, மக்களுடைய ஆதரவு, அது கூட என்னது, மிகப்பெரிய செல்வம் தான்.
பொருளாதாரம்தான் சம்பத்து இல்லை, மக்களுடைய ஆதரவு இருந்தாலும் மிகப்பெரிய செல்வத்தான் செல்வம் தான். அப்போ ரிஷபத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், துலாத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், பாருங்கள் துலாத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், துலாத்தில் சூரியன் நீச்சம், ஆனால் நம்பர் என்ன வாங்கியிருக்கு, ரெண்டாம் நம்பர் வாங்கியிருக்கு, சூப்பர். துலாத்தில் சூரியன்றது கவலைப்படாதீங்க, துலாத்தில் சூரியன்றது ஜெயிச்சது எத்தனை பேர் என்ன காட்டவா, அடியேனே துலா சூரியன் தான், புரிஞ்சதா? நானே ஐப்பசி மாதம் பிறந்தவன் தான், சூரியன் நீசன்தான், நம்பரு ரெண்டு. சம்பத்து இருக்கோ இல்லையோ மக்கள் ஆதரவு மக்கள் செல்வாக்கு எனக்கு உண்டு, சரிங்களா? இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து இந்த மாதிரி ஊடகங்களின் மூலமாக இந்த உலகம் முழுக்க நான் போயிருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட சூரியன் நீசம் என சொல்லப்படும் அந்த நீசச்சூரியன் துலாச்சூரியன் ரெண்டுங்கிற மதிப்பெண் பெற்றதும் ஒரு காரணம், சரிங்களா? இதை சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டச்சப் பண்ணிவிட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட் போவேன். அதை நீங்கள் கருத்தாக நோட் பண்ணி எடுத்து நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வரக்கூடிய கிளைண்ட்ஸு சொந்தங்கள் பந்தங்கள் நலம் விரும்பிகளுக்கு சொல்லி அவர்களை வெளிப்படுத்த வேண்டியது உங்களது கடமை, சரிங்களா? அதை ஃபைனலாக சொல்கிறேன். சரி, மிதுனச்சூரியன் சூப்பர், மிதுனச்சூரியன் நாலாம் நம்பர், நாலு என்ன க்ஷேமம், அது நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அந்த சூரியன். மிதுனம் புதன் வீடா, அப்படின்னா கண்ணிலையும் நாலு தான், நீங்கள் தனியாக கண்ணியில் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கன்னிச்சூரியன் நல்ல சூரியன், மிதுனச்சூரியன் நல்ல சூரியன், கடகச்சூரியன் ஒன்பது, பரம மைத்திரம், மைத்திரத்துக்கும் பரம மைத்திரத்துக்கும் எப்பவுமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், நூல் இலதான் வித்தியாசம், மைத்திரத்துக்கும் பரம மைத்திரத்துக்கும் நூல் இலதான் வித்தியாசம். என் குருநாதர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், பரம மைத்திரத்தை விட மைத்திரம் பெஸ்ட்டும் பாரு, பரம மைத்திரத்தை விட மைத்திரம் தான் பெஸ்ட்டு. எட்டு தான் முன்ஜென்ம தொடர்பு, உங்கள் குரு நின்ன நட்சத்திரத்துக்கு எட்டாம் நட்சத்திரத்தில் உங்கள் மனைவிக்கு சுக்கரன் நின்றுச்சுன்னா பெஸ்ட் கப்புள், சரிங்களா? நீங்கள் பொறுத்தவே பார்க்க வேண்டாம், இந்த பிள்ளைய எடுத்து இந்த பையில் கட்டிவிங்க, அருமையாக போகும் வண்டி, வண்டி எப்படி போகும், இவங்க முன்ஜென்ம தொடர்பால் இணையிறவங்க. ஒரு பையனுடைய ஜாதகத்தில் அந்த பையன் தான் குரு, அந்த பையன் தானே குரு, விருந்து நடி படிச்சிட்டிங்கல்ல, இல்லையா ஐயா சொல்லி கொடுத்துட்டாரு, வெளியிலேருந்து வராங்களா, சரி சரி, விருகணந்தி இது நாடி நாடி சாஸ்திரத்தில் குரு யார், ஆண்மகனை சுட்டும், அந்த குரு எங்கே நிற்பார், எங்கேயோ நிற்பார், ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார், அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாம் நட்சத்திரத்தில் அந்த எடுக்கக்கூடிய பொண்ணு ஜாதத்தில் அவளை குறிக்கக்கூடிய சுக்கரன் நிற்கணும். இவர்கள் ஜென்மாந்திர தொடர்பிலே கணவன் மனைவியாய் வாழ்ந்தவர்கள், அவங்கள மேட்ச் வைங்க, பெஸ்ட்டு கப்பலாக வருவாங்க, அருமையான கப்பலாக வருவாங்க. சண்டைனா என்னன்னு தெரியாது, அந்த கணவனோட கண் அசைஞ்சார்னா அந்த மனைவி வேலை பார்ப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, மனைவி இப்படி ஜாட காமிச்சாங்கன்னா கணவன் புரிஞ்சுக்குவார், அதுதானே பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இல்லையா, தன்னை நல்ல முற்றிலும் உணர்ந்த மனைவி, தன்னை முற்றிலும் புரிந்து கொண்ட கணவன், அது மிகப்பெரிய செல்வம். அப்புறம்தான் செல்வமெல்லாம் அது வரம். அந்த எய்த்து எய்த்து ஸ்டார் வந்து என்ன சொல்லுவோம், மைத்திரம், பரம மைத்திரம் சொன்னானே தவிர பரம மைத்திரத்துக்கு 75 மார்க்கு தான், மைத்திரம் 90% ஒர்க் அவுட் ஆகும். இதை நிறைய சித்தர்கள் கதையெல்லாம் சொல்லிலாம் நான் என்னால் மெய்ப்பிக்க முடியும், நேரம் இல்லை, பார்த்துக்கலாம். சிம்மம் வந்து ஒன்று, சிம்மத்தில் சூரியன் நிற்கிறது கொஞ்சம் தப்பு தான், ஏதாவது ஒரு இடத்துல அந்த சூரியன் தன்னை வெளிப்படுத்திடும். சூரியனால் என்ன, இதுதான் சூரியன், நான் யார் தெரியுமா, அந்த கேள்வி அவன் கேட்காமல் இருக்கவே மாட்டான். ஆவணை ஒன்று, எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல அது வந்துடும், அவங்களை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும், அவங்களை அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இல்லைனா உடனே ஒரு மாதிரி ஆகிடும், பிரச்சனை சிக்கல் தொல்லை எல்லாமே வந்துடும், தப்பு எல்லாத்துலையும் அதை எதிர்பார்க்க முடியுமா, முடியாது இல்லையா. அப்போ ஃப்ளெக்சிபிளாக போகணும். அப்போ எந்த பிளானெட் பாருங்கள், அவங்க சொந்த வீட்டில் ஒன்றா நம்பர் வாங்கியிருப்பாங்க, எந்த பிளானெட்டும் பாருங்கள், அவங்க சொந்த வீட்டில் ஒன்றா நம்பர் வாங்கியிருப்பாங்க, அந்த ஒன்றா நம்பர் வாங்கின பிளானெட்டை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், அது போதும். அதுக்காக ஆட்சி வாங்கினவே வாங்கினவன் தானே, அவங்க நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண, எனக்கு புதன் கண்ணியில் அவத்தால் ஒரே ஒரு ஆள் தான் ஆட்சி, அதே ஆட்சி இல்லை, என்னுடைய நவகிரகங்களிலே ஆட்சி பெற்ற ஒருவர் யாருன்னா புதன் தான்,
சரி, அப்போ புதன் ஒன்றாம் நம்பரா? ஆமாம் தானே, புதன் தான். யார் நட்பு? நான் நட்பை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்டே போவேன். யாரை எங்கே வைக்கணும், யாரை எப்போ வச்சுக்கணும், யாரை எப்போ சேர்த்துக்கணும், யாரை எப்போ கழட்டி விடணும் எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே தான் எனக்கு பிரச்சனை வரும். அந்த லவ்வு, புதன்னா லவ்வு, அந்த அன்பை ஷேர் பண்ணுற பார்த்திங்களா, அந்த அன்பை ஷேர் பண்ணுற போது அதில் பார்ஷியாலிட்டி வந்துடும். அது என்ன, அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, இது என்ன இவங்களுக்கு. அப்போ நான் சொல்லுவேன், ஆல் ஆர் ஈக்குவல். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஈக்குவல். ஸ்டூடெண்ட்ஸா? நீ ஸ்டூடெண்ட் தான், நீ யாராக இருந்தாலும் நீ என் ஸ்டூடெண்ட் தான். நான் உனக்கு குரு, அந்த ஸ்தானத்தை காப்பாற்றிக்கணும். சரியா? அது ஓகேனா பார்ப்போம், இல்லைன்னா போயிட்டே இரு. அந்த ப்ரியாரிட்டி தரக்கூடாது, சரிங்களா? குருவுக்கு புதன் தான் ஸ்டூடெண்ட்டு, புரிஞ்சுதா? ஸ்டூடெண்ட்டு யார்? புதன் தான். ஏன்னா குருவுக்கு ஏழாம் வீடு புதன் வீடு, புரிஞ்சுதா? புரியலையா? புதனுக்கு ஏழாம் வீடு குரு வீடு. அப்போ நான் குருன்னா நீங்களாம் புதன் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ எனக்கு புதன் ஆச்சு, ஒன்றாம் நம்பர் வாங்கியிருக்கான். என் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நான் பார்ஷியாலிட்டி காமிச்சேன்னா எனக்கு அது பிரச்சனையாக முடிஞ்சிடும். அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்ன செஞ்சிருவேன், நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் யாரோவா இருந்துக்கங்க டோருக்கு வெளியே. உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, யூ ஷுட் ஓபே. டிசிப்ளின் இஸ் தி மஸ்ட் ஒன். நீங்கள் டிசிப்ளின் இல்லைன்னா அது ஒத்துவராது அப்படின்ட்டுருவேன். அதனால் எனக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து டோரை விட்டு வெளியே போயிட்டார்னா எல்லாம் தோளில் கை போட்டுக்குவார், சிரிப்பார், எல்லாம் பண்ணுவார். உள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா அவர் முகம் வேறு. அவர் அந்த குருங்கிற ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அன்னெசரியாக வேர்ட்ஸ் விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்கிற பாயிண்ட்ஸ் டக்குன்னு எடுக்கணும், திருப்பி கேட்டால் சொல்லணும். அதெல்லாம் என்னுடைய கிளாஸில் அந்த டிசிப்ளின் இருக்கும். ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குது, ஒரே ஒரு ஆள் ஆட்சி வாங்கியிருக்கிறான் புதன். அவன் உச்சமாக இருக்கான், அவன் மூலத்துருக்கமாக இருக்கான், அது அப்புறம் பேசுவோம். ஒன்றாம் நம்பர் வாங்கிட்டார். ஸோ ஐ ஷுட் ஹேண்டில் மை ஸ்டூடெண்ட்ஸ் வித் மச் கேர். அங்கே நான் கொஞ்சம் லைட்டாக சிரிச்சிட்டேன், ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பார்ஷியாலிட்டி கொடுத்துட்டேன், ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிகிட்டே வச்சிட்டேன்னா அது என்ன ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அது என்ன ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அப்போ நம்ம அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி எல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட மேஷமும் விருச்சகமும் ஒன்று தான், ரிஷபமும் துலாமும் ஒன்று தான், மிதுனமும் கன்னியும் ஒன்று தான். அது தனித்தனியாக போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கடகம் தனியாக பார்த்துட்டோம், சிம்மம் தனியாக பார்த்துட்டோம். இப்போ குரு உண்டான தனுசை பார்த்தா மீனை பார்க்க வேண்டாம், மகரம் பார்த்தா கும்பம் பார்க்கணும். ரெண்டு பேர் மூணு பேர் பேசுகிறீங்க, என்னன்னு தெரியல. ரெப்பா அவங்களாம் உங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா? எல்லோரும் பேசணும் சார், எல்லா கலகலன்னு பேச வேணாமா? ஜோதிடம் வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம், அழகான சாஸ்திரம், சுகமான ஒரு கலை. சரிங்களா? என்ன கலை? சுகமான கலை. ஜோதிடம் அப்படியே படித்து சொல்ல 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 சுகமாக இருக்கும். அந்த ஏற்று உட்காந்துருக்கவங்க அப்படி, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது சார், ஒரு மேட்ரு சொல்கிறேன் டேலி ஆகுதா பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த மேட்ரு இருக்கும். அது சுகமாக இருக்கும், அது சுகமான ஒரு கலை, அதை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். நீங்கள் ஏதோ ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்கீங்க, என்னன்னு தெரியல. மெய்யை மறந்துட்டீங்களா? ஐயோ மறந்துடாதீங்க. ஜோதிடம் என்ற உண்மையை படிக்க வந்திருக்கும் நீங்கள் மெய்யை மறக்கலாமா? மெய்யை மறந்துடாதீங்க, இங்கேயே இருங்க. சரிங்களா? குரு மட்டும் பார்த்துடலாம். குரு பாருங்கள், தனுசில் சூரியன் ஆறாம் நம்பர், சகாயம் சூப்பர். தனுசு சூரியன் சிறப்பான சூரியன், மீனச்சூரியன் அற்புதமான சூரியன், ரொம்ப விசேஷமாக வேலை பார்க்கும். சரிங்களா? அஞ்சாம் நம்பர் வாங்கியிருக்கு மகர கும்பத்தில் சூரியன். ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமாக சொல்லி ஆகணும், எக்ஸ் சிஎம். அந்த அம்மாவுக்கு என்ன சூரியன்? கும்பச்சூரியன். மாசி மாதம் பிறந்தவங்க சூரியன். சூரியன் என்ன, சூரியன் என்ன மார்க்கு? சூரியன் என்ன மார்க்கு? அங்கே தான் பிரச்சனை, அங்கே தான் சிக்கல், அங்கே தான் தடை. அந்த அம்மாவுக்கு அட்டக்கு, அட்டக்கு எவனாலும் சரி அட்டக்கு, அந்த அட்டக்கு முறையிலே போகிறது. அப்போ என்ன ஆகுது, இங்கே இவங்க ஃபோர்ஸ் கொடுக்குறது பிரச்சனை. அப்போது நாம் என்ன செய்ய முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அறிஞர் இவர் கலைஞருக்கு ஐயாவுக்கு ரிஷபச்சூரியன் நம்பர் என்ன, அப்படியே பாலிசாக போவார், எல்லாருக்கும் பேசுவார், எல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சிடலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணித்தரேன், எல்லாம் பண்ணித்தரேன், எல்லாம் பண்ணித்தர மாட்டார், சிலது பண்ணித்தருவார், எல்லாம் பண்ணித்தர மாட்டார், முடியாது, அப்படி எல்லாமே பண்ணித்தர முடியாது. அதனால் அவரை குற்றவாளியாக நான் பேச வரலை,
இது வந்து வேற மாதிரி மீட்டிங் இல்லை, நம்ம அஸ்ட்ராலஜி பேசிட்டு இருக்கோம். உதாரண புருஷர்களை சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தரை சொல்லணும் இல்லையா, அதுக்காக எக்ஸ் சிஎம் அந்த இன்னொரு சிஎம் அவங்கள பேசிட்டு இருக்கோம். நான் இந்த கட்சி இல்லை, அந்த கட்சி, நான் எந்த கட்சியும் இல்லை, சரிங்களா? இல்லை நான் ஜோத்து கட்சி, சரியா? நான் ஜோதிட கட்சி அல்லது ஜோத்து கட்சி, நான் எந்த கட்சியும் கிடையாது. எனக்கு எல்லாரும் பிடிக்கும், எனக்கு எல்லோரும் பிடிக்கும். எக்ஸாம்பிள் பேசுகிற போது ஒரு ரெண்டு பேர்த்த எடுத்துக்கலாம், ரெண்டு பேருமே எக்ஸ் சிஎம். ஒருத்தவங்களுக்கு ரெண்டா, ஒருத்தவங்களுக்கு ரிஷபசூரியன், ஒருத்தவங்களுக்கு கும்பச்சூரியன். ரிஷபத்தில் சூரியன் பெற்ற எண் யார் தெரியும்? கும்பத்தில் சூரியன் அஞ்சு யாருக்கு தெரியும்? அவங்க யார் தெரியும்? இவங்க யார் தெரியும்? அப்போ சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் மேட்ரு. இதை போய் இன்னும் வேறு அவரேடு வெங்கட்ராமனேடு ஆறுமுகத்து அதெல்லாம் யாரும் எடுக்க வேணாம். நம்ம முன்னாடியே வாழ்ந்து நம்ம முன்னாடி இருந்து இப்போ தான் போனாங்க, சமீபமாக தான் ரெண்டு பேருமே போனாங்க. அவங்க வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும். அரசியலுங்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் தெரியும். தனிப்பட்டது வேண்டாம். அவர் யார், இந்த அம்மா யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி வந்தாங்க, வேண்டாம். அரசியலில் அவங்க என்ன செஞ்சாங்க. அப்போ அரசியல் யார்? நவகிரகங்களிலே சூரியன் இல்லாமல் அரசியல் வர முடியாது. கெத்து அந்த வார்த்தை தமிழில் சொல்லுவான், அந்த கெத்துங்கிற வார்த்தை சூரியன் தான். அங்கே பாருங்கள், சூரியன் ரெண்டாம் நம்பர் வாங்கியிருக்கு, இங்கே பார்த்தா சூரியன் அஞ்சு. இறங்க விடாது, அவங்க இறங்கவே இல்லை. அவர் எல்லா இடத்துல இறங்கி வந்து பேசுவார், அவர் என் சகோதரர் தான், இந்த இவங்க என் சகோதரர் தான், அவங்க என் சகோதரி, இவங்க என் உடன்பிறவா சகோதரி, அப்படியே பேசியே கரெக்ட் பண்ணிட்டு போவார். இவர் அப்படி இல்லை, அங்கேயே நில்லு, அங்கேயே நில்லு. இனி என்ன உதாரணம் வேணும்? அழகான ரெண்டு பேர்த்த எடுத்து சொல்லியிருக்கிறேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி பழைய ஆளுகளாம் அந்த ஜாதகம்லாம் கடைசியாக எடுத்து பாருங்கள், அவங்களாம் என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்கன்னு பாருங்கள். எல்லா பிளானட்டையும் பாருங்கள், எல்லா பிளானட்டையும் பாருங்கள். இப்போ எனக்கு ராகுது சார், தசாநாதனுக்கு பார்க்கணும் சார, தசாநாதன் எங்கே நின்று தசனம் நடத்துகிறான்னு பார்க்கணும். எனக்கு ராகு தசை மீனத்தில் ராகு, நம்பர் என்ன? பரமமைத்திரம். ராகு தசை வந்து தான் ஜெயிக்க ஆரம்பித்தேன். பரமமைத்திரம் ராகு தசையா? ரெண்டு தான் தலைவருக்கு ராகு தசை, மேஷ ராகு. நம்பர் டூ, எனக்கு 20 வயசு சின்னவர், சரி அது பேசுவோம். இப்போ ஃபைனலாக பாயிண்ட் வரேன். ஒரு பிளானெட்டு ஒரு சிக்கலான நம்பரில் நிற்குது, வச்சுக்கலாம் ஏழாம் நம்பரில் நிற்குது ஒரு பிளானெட்டு. ஒன்றும் இல்லை, யாருக்கு மேசத்தில் சுக்கிறேன், யாருக்கு விருச்சகத்தில் சுக்கிறேன், எனக்கு விருச்சகத்தில் சுக்கிறேன். ரைட்டா? அப்போ சுக்கரன் வாங்கின நம்பர் என்ன? ஏழு. சரி, இது என்ன பண்ணும் தெரியுமா? அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனையை எந்த பாவத்தின் வழியாக வெளிப்படுத்தும், இதுதான் சீக்ரெட்டு. நேரம் வரைக்கும் பேசுனது மெசேஜு, இப்போ சொல்ல போகிறது சீக்ரெட்டு. எந்த பாவத்தின் வழியாக வெளிப்படுத்தும் அந்த கிரகம் எந்த வீட்டை உச்ச வீடாக கொண்டிருக்கிறதோ, அந்த வீடு உங்கள் ஜென்ம லக்னத்திற்கு எந்த பாவமாய் வருமோ அந்த பாவத்தின் வழியாகத்தான் அது வெளிப்படுத்தும். இதுதான் சீக்ரெட் பாயிண்ட்டு, சரிங்களா? ஒன்று சொன்னவா, புரட்சி தலைவி எக்ஸ் சிஎம் வச்சு சொல்லவா, சூரியன் அஞ்சாம் நம்பரா, கும்பச்சூரியன் அஞ்சாம் நம்பரா, அஞ்சாம் நம்பர் வாங்கலாமா, வாங்கக்கூடாது, தப்பு. சரி, இது என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ சூரியனோட உச்ச வீடு என்னன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம என்ன லக்னம்? நம்ம மிதன லக்னம். மிதன லக்னத்துக்கு அது மேசத்தனாவது வீடு 11 என்ன? அபிலாஷை. அவ்வளோதான் சொல்லுவேன், அதுக்கு மேலே பேச மாட்டேன். புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அவ்வளோதான் சொல்லுவேன், அதுக்கு மேலே பேச மாட்டேன். அபிலாஷை. அபிலாஷனா என்ன? எல்லாமே என்னோடது, எல்லாமே என்னோடது, நான் அனுபவித்தது போக தான். வரோம், டேபிளுக்கு வந்தவனுக்கு கையில் போட்டாகணும், இல்லைன்னா அப்புறம் அது வேறு மாதிரி ஆயிரும், ரைட்டுங்களா? அந்த மாதிரியான ஒரு தன்மை. ஒரு நன்மையை சொல்கிறேன், ஏன் ஜாத்தே பேசுவோம். எனக்கு ராகு தசை, லாஸ்ட் 10 இயர்ஸாக ராகு தசை சொல்லிகிட்ருக்கு. ராகு எங்கே இருக்காருன்னு சொன்னேன்? மீனத்தில் இருக்கார். நம்பர் என்ன? 9 என்ன? நல்லது, பரமவைத்திரம் நல்லது. இப்போது
இந்த ராகு அந்த சுபத்தை எங்கே எப்படி வெளிப்படுத்துவார் வேணும் இல்லையா? ராகுட உச்ச வீடு ரிஷபம், ராகுட உச்ச வீடு மறுபடியும் சொல்கிறேன். ரெண்டு மூணு பேர் தான் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் மனப்படம் பேசிட்டு போயிடுவேன், நான் இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேன். என்னுடைய கிளாஸ் ஆகட்டும், என்னுடைய ஃபங்க்ஷன் மீட்டிங் எதாக இருந்தாலும் எல்லோரும் பேசணும், எல்லோரும் பேசுங்க சரிங்களா? ரிஷபம் வந்து ராகுட உச்ச வீடா, எனக்கு ராகு நம்பர் 9 வாங்கியிருக்கு, அப்போ உச்ச வீடு ரிஷபம், நான் மகர லக்னம், எத்தனாவது வீடு? 5 வீடு ஜோசியம். அப்போ ராகு தசை ஆரம்பம் ஆகுது, நான் ஜோதிடத்தில் அப்படியே மேலே வரேன், என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம பூபதி இளைய தளபதியா, ஜோதிட தளபதியா, அதோ தளபதி தளபதி பாரு, அவர் பூபதி நல்ல நண்பன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நண்பர் தான். அவர் தான் முதல் முதலாக என்னை பள்ளிப்பாளத்தில் கூப்பிட்றாரு, உட்காந்துருக்கிறேன் பேசலாம் பார்க்கும்போது நம்மால் முன்னாடி நிற்கிறாரு. யார்? முத்துப்பாட்டி. நம்ம தலைவரை காணலை, ரொம்ப பிஸியாகிட்டார், வளர்ந்துட்டார், நல்லா இருக்கட்டும் சரிங்களா? அப்போ பார்த்துட்ருப்பார், லைவில் பார்த்துட்டு போய் பிரபார் வந்திருக்கா அப்படி என்ன சொல்கிறா அப்படி பார்ப்போம், நம்மளை சொல்கிறாரா அப்படின்னு. முத்துப்பாண்டி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய நல்ல இணைய நண்பன், நிறைய பேசுவோம் நாங்கள். இப்போ கொஞ்சம் அவர் பிஸி நானும் பிஸி, சரியாக பேசுகிறதில்ல, முதல்லாம் மணிக்கணக்கில் பேசுவோம். அது ஆமாங்க அண்ணே, ஆமாங்க ஐயா, அப்படிங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவார். 10 மணிக்கு ஆரம்பித்த நைட்டு 11:30 ஆகும், சிரிச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி சந்தோஷம். அவர் அங்கே நின்றுருக்காரு, ஒரு செல்ஃபோனை வச்சு ஏதோ கேமரா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா இது பூபதி, இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார், இது வேர்ல்டு லெவலில் போகுது. என்னது வேர்ல்டு லெவலில் போகுதா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்ட்டார். ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் பள்ளிப்பாளையத்தில் அந்த கொரோனா, இது இதுக்கெல்லாம் முன்னாடி 5 இயர்ஸ் பேக்குன்னு வைங்கினேன், 5 இயர்ஸ் பேக்கு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அறிமுகமாகிறேன், உலக அளவில் போகிறேன். அது வரைக்கும் ஓரளவுக்கு தெரியும், பிருகு பிரபாகரன்கிற தன்மை. அப்போ தான் உலக அளவில் போகி அது என்னாகுது அப்படி போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் போன மாதம் ஐபிசி பக்தி, அவர் நீ எனக்கு என்ட்ரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. இல்லை சார், எனக்கு ஷெட்யூல் டைட்டாக இருக்குது, நான் 2 டேஸ் ப்ரோக்ராம் வந்த உடனே ஓடுறேன், நாளைக்கு நீங்கள் இருந்தே ஆகணும், எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டே போய் ஆகணும்ன்ட்டு நெக்ஸ்ட் மந்த் வரைஞ்சிட்டு ஓடி போயிட்டேன். கரெக்டாக அடுத்த மாதம் அவர் ஆர்கனைசர்கிட்ட டேட்டா கேட்டுக்கிட்டு வந்துட்டார், சார் நாளைக்கு காலையில் இன்ட்ரி இருக்குது. சரி போ, அப்புறம் இன்ட்ரி பண்ணார். அது இப்போ ஒரு பெரிய வைரல் மாதிரி போய் சுற்றி தெரியுது, ஐபிசி பக்தி ஐபிசி பக்தி ஐபிசி. அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, ராகு அந்த தசாநாதன் ராகு பிறப்பிலே மீனத்திலே 9 எண் என்ற பரம மைத்திரம் பெற்று அங்கே நிற்கிறாரு. ஆனால் அந்த பெனிஃபிட்டை அவர் எங்கே கொடுப்பாருன்னா, தன்னுடைய உச்ச வீட்டின் வழியாக தான் தருவார். கெடுதி செய்வதாக இருந்தாலும் ஒரு கிரகம் தன் உச்ச வீட்டின் வழியாய் தரும். நன்மைகளையும் சிறப்புகளையும் உயர்வுகளையும் தருவதாக இருந்தாலும் அக்கிரகம் தனது உச்ச வீட்டின் வழியே தரும். அந்த உச்ச வீடானது உங்களுக்கு என்ன பாவம், அந்த பாவம் வழி தரும். அப்போ ராகுவின் உச்ச வீடு ரிஷபம் என்பதால், அடியேன் மகரத்தில் பிறந்ததால், மகர லக்னத்திற்கு 5 பாவம் ரிஷபமாய் வருவதால், 5 பாவம் சொன்னாலே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் ஜோதிடம். மனம் சார்ந்த ஒரு கலை, மனம் சார்ந்த ஒரு தன்மை. நோ, மீனத்தில் ராகு 2 வாங்கியிருக்கு, 9 வாங்கியிருக்கு. அந்த நன்மை மீனத்தில் ராகு 9 நம்பர் வாங்கிருச்சா, ராகு நல்லது செய்யணுமா? அதுக்கு அந்த ராகு தன் உச்ச வீட்டை செலெக்ஷன் பண்ணும். ரிஷபத்தில் ராகு வந்து 5 வாங்கியிருக்கு, அது வேறம்மா. இப்போ ரிஷபத்தில் ராகு இருக்கா, ஒரு ஆளுக்கு ரிஷபத்தில் ராகு இருக்குது வச்சுக்கலாம், என்ன நம்பர் வாங்கியிருக்கு? 5 நம்பர் வாங்கியிருக்கு, அங்கேயே உச்சம். அந்த பாவம் உங்களுக்கு எத்தனை பாவம், லக்னத்துக்கு எத்தனை பாவம், வெளிப்படுத்தும் பாவம், உச்சக்கூடிய வீடு, அந்த வீடு நமக்கு எத்தனை பாவமா வருதோ. வெரி நைஸ், சூரஜ் சார் கரெக்டாக எடுத்துட்டார், மேட்டர் எடுத்துட்டார், அவ்வளோதான். நாம் நல்ல கவனிங்க. இப்போ எனக்கு வந்து 3 வந்து ராகு, மகர லக்னமா, 3 ராகு, ராகு தசை, ராகு வந்து 9 வாங்கியிருக்காரு, நம்பர் 9. அப்போ வந்து பரம மைத்திரம் 3 பாவம் வழியாக எனக்கு நல்ல புகழ், நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு அமைப்புகளை தரலாம், தருவார். நான் இல்லைன்னு சொல்லலை, அவர் டச் பண்ணுற பாவம் வந்து தன்னுடைய உச்ச பாவத்தை தான் டச் பண்ணுவார். சொல்கிற புரிஞ்சதா? அப்போ 5, அப்போ எனக்கு 5 என்ன, 5 என்ன, எனக்கு இல்லை பொதுவாகவே 5 என்ன, ஜோதிடம் காதல் புகழ் அபிலாஷைகள் தேடி வரும் பாவம் நிறைய சொல்லலாம்.
அப்போ அந்த அஞ்சாம் அப்போ எனக்கு ராகு தசை ஆரம்பிக்குது, அப்போ தான் நான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். அதுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் வந்தாச்சு என்னம்மா, அந்த ராகுல தான் எனக்கு எப்படி என்ட்ரி ஆகி போகுது. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் இருக்கிறேன். நிறைய பெரிய அஸ்ட்ராலஜியில் இப்போ பார்க்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு செவ்வாய் விட ராகு சிறப்பாக இருக்கும்ப்பா. ராகு தசை நீ ஒரு ரவுண்டு வருவேன், ராகு தசை உனக்கு சூப்பராக இருக்கும். கேபியில் கூட ஒரு மிகப்பெரிய மனிதர் ஏதோ சில கணக்கெல்லாம் அவங்க கணக்கு போடுவாங்க, இந்த பாவமுனை அதெல்லாம் கணக்கில் போட்டு சார் நம்பர் ரெண்டுன்னு காமிக்குது ராகு. அது என்ன சொன்னால் எனக்கு புரியல, ராகு வந்து நம்பர் டூன்னு காமிக்குது. யூ ஹாவ் டு வெயிட் டில் த ராகு தசா, நவ் யூ ஆர் இன் செவ்வாய், யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஒன் மோர் இயர், நெக்ஸ்ட் இயர் ராகு அப்படின்னாரு. அவன் அந்த ராகு வந்தார், அந்த ராகு வந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டுருக்கு. அவங்க என்ன கணக்கு போட்டாங்க என்ன கால்குலேஷன் போட்டாங்க எனக்கு தெரியாது, அவர் சொன்னது உண்மையாக இருந்தது. அப்படின்னா என்ன தோணுது, ஜோதிடத்தை எந்த வழியிலும் அணுகலாம் அப்படி தானே, ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம், எந்த வழினா போ ரோமுக்கு தான் போகும் அப்படிங்கிறான் பிரிட்டிஷ்காரன். நம்ம என்ன சொல்லுவோம், அனைத்து நதிகளும் கடலை நோக்கி தான் சங்கமிக்கின்றன. ஜோதிடத்தை நீ எப்படினாலும் சொல்லு, கரெக்டாக எடுத்து சொன்னா ஜோசியம் கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த மெத்தட் தான் சொல்ல தெரியும் சொல்லு, எனக்கு இந்த மெத்தட் தான் தெரியும் சொல்லு, மேட்ரு கரெக்டாக இருக்கா சொல்லு, அவ்வளோதான். அவனை தேடி கூட்டம் வரும், நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை, சார் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்னா இனிமேல் வரப்போகிறதும் கரெக்டாக தான் இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க, ஆராயக்கூடாது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இது வரைக்கும் பாசிட்டிவ் சொல்லியிருக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் ஒரு தப்பு சொல்லியிருக்கிறேன், ஜாக்கிரதை, தப்பு நடந்துடும் ஜாக்கிரதை. அது என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்லி, இவர் சொன்னது பழசில் நாலு மேட்ரு சொன்னார், நாலுமே டேலியாயிருக்குன்னா நாளைக்கு நடக்க போகிறதுன்னு டேலி ஆகிடும் அப்படின்னு ஒரு சின்ன பயத்தோடு தான் அதில் அவர் போகணும். நிறையவே சொல்கிறாங்க சார் வரவனை பயமூர்த்தி அனுப்பாதீங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, மோஸ்ட்லி பாசிட்டிவ்ஸாக பெருசாக பேச மாட்டேன், நெகட்டிவை சொல்லி அவங்கள வான் பண்ணி அனுப்புவேன். அதுதான் நம்ம வேலை. நீ வீடு கட்டுவ, நீ மாடி கட்டுவ, நீ வந்து பதக்கம் வாங்குவ, அப்படி நீ மாடி கட்டிட்டு போதே கீழே விழுந்துருவேன்னு சொல்லணும் சரிங்களா. மாடி கட்டுவேன்னு சொன்னான், கீழே விழுவேன்னு சொல்லலையே. நான் அதை தான் சொல்லுவேன், சார் மாடி கட்டுறீங்க, இப்போ ஒரு விபத்து வேறு காண்பிச்சுட்டுருக்கு, எங்கேயாவது மாடி மேலே ஏறி நின்றுட்டுருக்காருங்க, கீழே விழுந்துடுவீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கீழே விழுந்தார் சரிங்களா. அந்த ரூப் போட்டுட்ருக்காங்க, மரப்பலகெல்லாம் அடிச்சிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க வெளியில் ஜன்னலுக்காக, அதுக்கு கீழே முட்டுக்கட்டை கொடுக்காமல் நான் டைம் 6:30 சொல்லிட்டு தொழிலாளர்கள்லாம் போயிட்டாங்க. இன்ஜினியரும் இவரும் நைட்டு 7 மணிக்கு வந்தவங்க, செல்ஃபோன் லைட் அடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தவர் அந்த முட்டுக்கட்டை கீழே இல்லாத பலகைக்கு போயிட்டார். பட்டார்னு பலகை உடஞ்சி கிழவிட்டு ஒரு 10 அடியிலேருந்து கிழவிழுந்தார். இறையருளால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, 10 அடியிலேருந்து கிழவிழுந்துருக்காரு. இன்ஜினியர் பதறி ஓடி வந்து கீழே இறங்கி என்ன ஆச்சோ தெரியலேன்னு வந்து பார்த்தா சும்மா எதிர்த்து அப்படி கைகளை தட்டிட்டு, என்ன சார் பசங்க இப்படி தான் வேலை பார்ப்பானுங்களா, ஒரு முட்டுக்கட்டை கொடுக்க மாட்டானுங்களா. அந்த முட்டுக்கட்டை கொடுக்காமல் சென்ற அந்த மாணவன் இருக்கான், அந்த பையன் ஊழியன், அவன் 3 நாள் சஸ்பென்ஸ், அந்த இன்ஜினியர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாராமா அந்த ஆளை 3 நாள். இந்த ஆள் விழுந்து செத்து போயிருந்தா என்ன இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய சூழல் இப்போ இருக்குதுங்க, அழகாக கட்டிட்டு வாங்க, ஒரு விபத்தும் காட்டுது, ப்ளீஸ் பி கேர்ஃபுல் சொல்லி அனுப்புகிறேன். அந்த விழுந்த 3 நாள் இங்கே ஓடியான்டது சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடுச்சு. அதை சொல்லி என்ன கன்ஃபார்ம் பண்ணுறா தெரியுமா சார், இதோடு முடிஞ்சதா இன்னும் எதாவது இருக்கா, இதோட முடிஞ்சதா என்னதான் இருக்கா, என்றைக்கியா விழுந்த, என் நேரம் விழுந்தேன்னு பார்த்தா அங்கே புதன் ஹோர, அந்த விழுந்த நேரம் என்ன ஹோர, புதன் மேலிருந்து கீழே விழுதல் முடிஞ்சது, போயிட்டு வா, உனக்கு விபத்து முடிஞ்சது, இனி விபத்து வராது கவலைப்படாத, கொரோனா தான் ஹெல்ப் பண்ணுவான், கொரோனா தான் கையில் எடுத்துக்கணும் சரிங்களா. அவர் கேள்வி கேட்கும் நேரம் கொரோனா தான் ஹெல்ப் பண்ணுவார், ரொம்ப கவனமாக அவரை நீங்கள் கையில் வச்சுக்கணும். அப்போ நீ எந்நேரம் விழுந்தீங்க டைம் சொல்லுங்கள் சார், 3 நாளுக்கு முன்னாடி நைட்டு 8, அப்போ தானே இன்ஜினியர் அவரும் பேசிக்கிட்டு மேலே போனது. அப்போ அந்த முந்தா நாளுக்கு உண்டான நைட்டு 8 மணிக்கு என்ன ஓரன்னு எடுத்து பார்த்தா புதன் ஓர, புதன் என்றால் மேலிருந்து கீழே விழுதல், செவர் சுவர் இடிந்து விழுந்து இருவர் பழி. அங்கே வேலை பார்த்தது புதன், அங்கே வேலை பார்த்தது யார், புதன் தான் வேலை பார்த்துருக்கான். அந்த செத்து போனவன் ஜாத்தை வாங்கி பார்த்தா அங்கே புதன் தப்பாக இருக்கும், ஏன் நீ அந்த செவத்துக்கிட்ட போய் நின்று, அந்த செவத்துக்கிட்ட எத்தனை பேர் நின்னா, ஏன் நீ நீக்க போது இடிஞ்சு வந்த நிலையில் விழுந்தது. ஸோ ஹூ இஸ் தி காரணகர்த்தா,
அந்த அந்த காரணகத்தை என்ன புதன். அப்போ கிரக காரகத்துவம் நிறைய தெரிஞ்சுக்கணும், ராசி காரகத்துவம் நிறைய தெரிஞ்சிருக்கணும், நட்சத்திர காரகத்துவம் நிறைய தெரிஞ்சிருந்தால் விளையாடலாம், பின் பாயிண்ட்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது செய்தி. ஆக இந்த செய்தி வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, இந்த செய்தியை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, தெளிவாக புரிஞ்சிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீட்டாக வீட்டில் போய் உட்காந்து முதல்ல உங்கள் நவகிரகம் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க, என்ன மார்க் வாங்கியிருக்காங்க. பிறப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். சூரிய பகவான் ஒரு வீட்டில் சிம்மத்தில் இருக்கார், ஒன்றாம் நம்பர் வாங்கியிருக்காரா? அது என்ன சூரியன்? பிறப்பு சூரியன். 12 மாதம் 12 வீடு மாறி வருவார்ல, அப்போ வரும்போதெல்லாம் என்னென்ன மார்க் மாறிக்கிட்டே வராருன்னு பார்க்கணும். சுப மதிப்பெண்கள் வர இடத்துல அந்த சூரியன் வரும்போது நன்மையே நடக்கும். சொல்கிற புரிஞ்சுதான்? சுப மதிப்பெண்கள் வாங்கியிருக்க இடத்துல அந்த சூரியன் வரும்போது என்ன நடக்கும்? நன்மையே நடக்கும். அசுப மதிப்பெண்கள் 3, 5, 7 வாங்கின வீட்டுக்கு 1 நம்பர் வாங்கின சூரியன் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பிரச்சனையே பண்ணாமல் அவன் போகமாட்டான். அந்த மாதம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, பேசிக்காகவே ஒரு இப்போ ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் நவகிரகங்களே பார்த்தாச்சு. ஒரு கிரகம் 3 நம்பரில் நிற்குது, ஒரு கிரகம் 5 நிற்குது, ஒரு கிரகம் 7 நிற்குது. மற்ற எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. 2, 4, 6, 8 நிற்கிறாங்க, எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. ஒரு 3 பேர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? 3 நிற்கிறாங்க, 5 நிற்கிறாங்க, 7 நிற்கிறாங்க, மாட்டிக்கிட்டோம். இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லை? வேணாமா? வேணாம்னா சவுண்டே இல்லை. அப்போ ஒரு 3 ஆலயம் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. பரிகாரத்தலம், வழிபாட்டு தலம், சரிங்களா? 3 வந்தால் பெரம்பலூர் பக்கத்தில், பெரம்பலூர்லேருந்து என்ன சாலை, சென்னை சாலை நினைக்கிறேன், அங்கே வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி இருக்கும், தெரியுமா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு நேர் எதிர்க்க ஒரு ஆர்ச் இருக்கும், அந்த ஆர்ச் வழியாக உள்ளே போகணும். நீலியம்மன் செல்லியம்மன் சன்னதி, நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 செல்லியம்மன் சன்னதி. சரியா? நீலியம்மன் செல்லியம்மன் சன்னதி போய் ஒரு அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. எனக்கு இந்த 3 நம்பர் வாங்கியிருக்க கிரகத்தால் தேவையற்ற பிரச்சனைகளோ தொல்லைகளோ சிக்கல்களோ வந்துடக்கூடாது. என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு வேண்டிட்டு வாங்க. சரியா? ஓகே. நம்பர் 5. நம்பர் 5 யாருக்காவது ஒரு பிளானட் நம்பர் 5 நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அந்த 5 நம்பருக்கு உண்டான பரிகாரம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் இருக்கும் முக்குறுணி விநாயகர். ஒரு விநாயகர் இருக்கார், அங்கே போய் கேளுங்க, யாராக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஆமாம், குறுணினா 6 படி, குறுணினா 6 படி அரிசி, முக்குறுணினா 3 18 படி அரிசி போட்டு கொழுக்கட்டை செய்வாங்க. இன்றைக்கு வரைக்கும் திருமலை நாயக்கர் மகாலில் திருமலை நாயக்கர் மன்னருடைய ஆணை 18 படி அரிசி போட்டு கொழுக்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கணும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, சரிங்களா? இன்றைக்கி சாயந்தரம் விநாயகர் சதுர்த்தினா காலையில் 12:30 அடுப்பில் கொழுக்கட்டையை வச்சுருவாங்க. ஒரே கொழுக்கட்டை 18 கிலோ அரிசியில் ஒரே கொழுக்கட்டை செஞ்சு ஒரு அண்டாக்குள்ள வச்சு அப்படியே வச்சுருவானுங்க. அது 8 மணி நேரம் அந்த அடுப்பு எரியும், 8 மணி நேரம் 9 மணி நேரம் எரிஞ்சு அந்த கொழுக்கட்டை பூரா என்னாகும், பாயிலாகி அப்புறம் அது கூலாகி அது ஒரு 7 பேர் தூக்கிட்டு வருவாங்க அந்த அண்டாவை. இன்றைக்கி போனால் பார்க்கலாம், முக்குறுணி விநாயகருக்கு 18 படி அரிசி போட்டு ஒரே கொழுக்கட்டை, ஒரே கொழுக்கட்டை, அதை பிச்சு 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 எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையை உடச்சு நிற்க கூட்டம். விநாயகருக்கு வச்ச அபிஷ பிரசாதம் எனக்கு கிடைக்கணும் இல்லையா, அது பெரிய ஒரு பிரசாதம் இல்லையா? அதனால் அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்கும். எவ்ரி விநாயகர் சதுர்த்தி, ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, எவ்ரி விநாயகர் சதுர்த்தி இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இது உருவாக்கப்பட்டது திருமலை மன்னன், திருமண நாயக்கர் மன்னர் இருக்கார்ல, அவர் தான் உருவாக்குறேன். நல்ல கவனிங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டிகிட்ருக்காங்க, மண் தேவைப்படுது. அப்போ ஒன்று செய்வோம், மண் எடுத்த மாதிரி ஆச்சு, ஒரு குளம் வெட்டின மாதிரி ஆச்சுன்னு சொல்லி தப்பக்குளம், அப்போ தான் தப்பக்குளம் தோன்றாங்க. வண்டியூர் மாரியம்மன் தப்பக்குளம் இருக்குல்ல, அந்த தப்பக்குளம் தோன்றுனதே மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டுறதுக்கு மண்ணுக்கு தான். தப்பக்குளம் தோண்டும் போது உள்ளேருந்து வந்தவர் தான் அந்த விநாயகர். அப்போனா அவர் அதுக்கு முன்னாடி இருந்த விநாயகர். அப்போ ஏறக்குறைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 800 வருஷம் ஆச்சுன்னா 1000 வருஷம் ஆச்சு விநாயகர் வந்து. அப்போ அவங்க மண் தோட்டே வரும்போது உள்ளே பார்த்தா நல்ல பெரிய சிலை,
முக்கரணி விநாயகர் பார்த்துருக்கீங்களா? பெரிய சிலை. உடனே ஓடி போய் சொல்கிறாங்க ராஜாட்ட, ஐயா உள்ளே ஒரு சிலை புதஞ்சிருக்கு. என்ன சிலையை எடுது எடுத்து பார்த்தா விநாயகர். இது என்னது, இது எப்போ வந்தது, யார் செஞ்சது, இது எத்தனை வருஷம் இதுங்க உள்ளே கிடக்குது, என்னன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நீ என்ன செய்கிற, இதை நேராக எடுத்துகிட்டு போய் சுந்தரேஸ்வரனை வணங்கிட்டு வந்து மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு திரும்புறோம்ல அந்த இடத்துல தெற்கு பார்த்து வச்சிரு, அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அவர் தான் முக்குருணி விநாயகர். அப்போது அவர் மீனாட்சி அம்மன் ஆலயம் வந்ததற்கு முன்னாடியே உருவானவர். அவர் எப்போ உருவானார், யார் உருவாக்குனாங்க, அது எப்படி அங்கே வந்து புதஞ்சது, அங்கே போய் இவங்க ஏன் தெப்பம் தோண்டுனாங்க, பிரபஞ்சம் அது தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும், அங்கே தெப்பம் தோண்டணும், அப்போ தான் விநாயகர் வெளியே வருவார். அதனால் அங்கே போய் தப்பந்தோம். மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே இருக்குது, தெப்பம் எங்கே இருக்குது, 7 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் தூரத்தில் போய் தெப்பம் தோண்டி மண் தூக்கிட்டு வருவியா, இது என்னது, அதுதான் அதுதான் கட்டளை, அதான் பிரபஞ்சம். அப்போ தோண்டிகிட்டே வரும்போது ஒரு 8 அடி 9 அடி போக போக பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை. என்ன அது அதிசயமாக இருக்குது. அப்போ இது கிட்டத்தட்ட 500 வருஷம் மாதிரி இந்த சிலை இங்கே இருந்திருக்கும் போல இருக்குது, எவன் செஞ்சானே தெரியல, என்னென்னலாம் உள்ளே இருக்குமோ எவங்கன்ட்டா தெரியல. சரி ரைட்டு, கிடைச்ச வரைக்கும் ஓகே, கொண்டு போய் சொல்கிற இடத்துல வைங்கட்டாங்க. அங்கே வச்சு உபாவிஷா நடக்கும்போது அவருக்கும் அந்த மரியாதைகள் செய்யப்பட்டு அந்த விநாயகர் பெருமான் அங்கே இருக்காரு. 5ஆம் எண் பெற்ற கிரகத்திற்கு அற்புதமாய் உதவக்கூடிய ஒரு கடவுள் முக்குருணி விநாயகர். 7ஆம் நம்பர் எந்த கிரகமாவது 7ஆம் நம்பர் வாங்கியிருக்கா, வீட்டில் போய் பாருங்கள். நிச்சயம் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் மதுரை அருகில் இருக்கக்கூடிய திருவாதவூர், சரிங்களா, திருவாதவூர் அதுதான் நீங்கள் போக வேண்டிய ஆலயம். அங்கே தான் என்னங்க, மாணிக்க வாசல் பிறந்த ஊர் திருவாதவூர், வாதவூரார் அவர் ஊரே வாதவூரார், திருவாதவூர். அங்கே தான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பிரச்சனைக்கு விமோச்சனம் கிடச்சது, அவர் ஈசனை வணங்கி போனார். மாணிக்க வாசகருக்கு ஈசன் தன்னுடைய கார் சிலம்பின் சத்தம் காமிச்சாடும், சிலம்பொலி மட்டும் காட்டுறேன், என் நடன காட்சி நீ பார்க்க முடியாது, நீ என் நடன காட்சியை பார்க்கணும்னா நீ இன்னொரு இடத்துக்கு வரணும், நான் நடனம் ஆடுவேன், என் சிலம்பொலி மட்டும் கேட்கும் அப்படின்னு சொல்லி சிலம்பொலி காமிச்சாரோம் இந்த இடத்துல. அதுக்கு தனி மண்டபமே தன்னுடைய சொந்த செலவில் மாணிக்க வாசகர் கட்டியிருக்காரு. என் ஐயாவுடைய சிலம்பொலி கேட்ட இடம் அந்த இடம், நான் பெற்ற பேர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மண்டபமே கட்டி அதுக்கு பூஜைகள் தினமும் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் போன போய் பார்க்கணும், சரிங்களா. அப்போ அந்த திருவாதவூர் தான் 7ஆம் எண்ணுக்கு உண்டான ஒரு, ஏனென்றால் முதல்ல சொன்னது 3ஆம் நம்பருக்கு என்ன சொன்னேன், அது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து குருமகாதிசையில் கணக்கு பார்த்து வரும்போது இதெல்லாம் நான் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன், அதை நான் மீண்டும் சொல்லி உங்களுக்கு நேரத்தை நான் கடத்த விரும்பலை. 1ஆவது கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் ஒரு கிரகம் இருக்கும். உங்களுடைய 1ஆவது கிரகம் தசாநாதன் யார், உங்கள் நட்சத்திராதிபதி தான் உங்களுடைய 1ஆவது கிரகம், ஆமாவா இல்லையா, நீங்கள் என்ன நட்சத்திரமா, உங்களுடைய முதல் கிரகம் என்ன, கேது. அந்த கேதுல கண்ட்ரோல் பண்ணுறது யார், இன்னொருத்தர் இருப்பார், அவர் கண்ட்ரோலில் தான் கேது இருப்பார். அது ஒரு கணக்கு இருக்குது, கேது தசை முடிஞ்சிருச்சா, அடுத்து என்ன தசை வந்தது, எத்தனாவது தசை, 2ஆவது தசை சுக்கரன். அந்த 2ஆவது தசாநாதனை கண்ட்ரோல் பண்ணுறது யார், ஒரு கண்ட்ரோலர் இருப்பார், அந்த கண்ட்ரோலர் கீழே தான் சுக்கரன் வேலை பார்ப்பான், சுக்கரன் தனிச்சு இயங்க மாட்டான். 3ஆவது தசை என்னது உங்களுக்கு, சூரிய திசை. அப்போ 3ஆவதாக யார் தசை நடத்தினாலும் அந்த தசாநாதனை கண்ட்ரோல் பண்ணுறவர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ராகு. 3ஆவது தசாநாதன் யாராக இருந்தாலும் அவரை கண்ட்ரோல் பண்ணி தன் கைக்குள்ளே வச்சிருக்கிறது ராகு. ராகுனாலே சர்ப்பம், செல்லி அம்மன் சர்பஸ்வரூபம் கொண்டவள். அதனால தான் 3ஆம் நம்பர் வாங்கின பிளானெட்டுக்காக நீலி அம்மா செல்லி அம்மாவில் போய் பாரு. 3ணா சகோதரமா நீலி அம்மாளும் செல்லி அம்மாளும் அக்கா தங்கச்சி சகோதரிகள். என்னுடைய குருநாதர் பரிகாரம் எடுத்தார்னா அந்த பரிகாரம் மாதிரி எவனும் பரிகாரம் சொல்ல முடியாது, நச்சு பாயிண்ட்டாக அடிப்பார். இத்தனை கோவிலில் இந்த கோவில் எதுக்கு சொன்னேன் நீ சொல்லலே அப்படின்னு நம்ம திருத்தரும் முடிப்போம். சாமி அது வந்து அது போய் நான் சொல்லவா, இந்த ஆலயத்தை ஏன் பரிகார ஆலயமாக எடுத்தேன் நான் விளக்கம் சொல்லவா அப்படின்னு, அவரை மாதிரி விளக்கம் இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. நாங்கள் அது சரியான விளக்கம் சொல்லி ஒரு முறை கூட பாராட்டு பெற்றதில்லை. 6 பாயிண்ட் சொல்லுவேன், 6 தப்பும் பாரு.
ஏழாவது அவர் பயன் சொல்வார். எப்படி யோசிக்கிறாரு, என்ன சாமி, ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், மூணாம் நம்பரு ராகு. எந்த கிரகம் மூணாவது தசம் நடத்தினாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் ராகு. இங்கே மூணாம் நம்பர் வாங்கி ஒரு கிரகம் நிற்கிது, அது தசம் நடத்தலை, அது மூணாம் நம்பர் வாங்கி நிற்கிது. அப்படின்னா கண்டிப்பாக அது ராகுவோட தொடர்புடையதுன்னு அர்த்தம். ராகுனாலே சர்பம், செல்லி, செல்லிங்கிற தாய் சர்ப வடிவம். சப்த கன்னிகளை செல்லியம்மா ஒருத்தி, அவள் சர்ப வடிவமாக இருப்பவ. அவளுடைய மூத்த சகோதரி தான் நீலியம்மா. நீலியம்மனும் செல்லியம்மனும் சகோதரிகள், மூணு சகோதரமா. அப்போ சகோதரிகள். அப்போ நீலியும் செல்லியும் ரெண்டு கதவு இருக்கும். ஒரு கதவை திறந்தால் நீலியம்மா, பக்கத்து கதவை திறந்தால் செல்லியம்மா. நீலியம்மன் செல்லியம்மனால் யார் போகலை, யாருமே போகலை, கிட்டத்தட்ட யாரும் போயிருக்க மாட்டீங்க. பெரம்பலூர் போங்க, பெரம்பலூர் வந்து சென்னை சாலை, ஆட்டோ எடுத்துக்கலாம். தனலட்சுமி சீனிவாசன் காலேஜின்னு கேளுங்க. ரோட்டில் போயிட்டுருக்கும்போது லெஃப்டில் காலேஜ், ரைட்டில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். நீலியம்மன் செல்லியம்மன் திருக்கோயில் ஆர்ச் இருக்கும். 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். யூஸ்வல் டேஸில் எப்போவுமே திறந்துருக்கும். ஆடி மாதமெல்லாம் அந்த தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது. பார்த்தீங்கன்னா 10 லாரி நிற்கும், டெய்லி 10 லாரி நிற்கும். கடா வெட்ட என்ன, அதை என்ன, இது என்ன, பொங்கல் வைக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், அதை சேர்க்காத குத்துறேன், ஜெய் ஜெய் ஜெய்ஜன். அவ்வளோ அற்புதமான இடம், ரொம்ப சாநித்தியம் நெருந்திய அமைப்பு, அற்புதமான தாய் நீலியும் செல்லியும். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து செல்லியம்மனை நீலியம்மன் காப்பாற்றினான். உனக்கே முதல் மரியாதை, ஓ என் இடத்துல நீ உட்காரு, நான் தனியாக உட்காந்துக்கிறேன், நான் சின்ன உட்காந்துக்கிட்டா. தேரே நடந்தாலும் முதல் தேரில் நீலி போவா, பின் தேரில் செல்லி வருவா. முதல் அபிஷேகம் உனக்கு, ரெண்டாவது அபிஷேகம் எனக்கு. முதல் மாலை உனக்கு, ரெண்டாவது மாலை எனக்கு. முதல் வஸ்திரம் உனக்கு, ரெண்டாவது வஸ்திரம் எனக்கு. என்னை காப்பாற்றினவ நீ. ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னை காப்பா. அந்த கதையை சொல்லிட்டு தான் லேட்டாகிடும், நான் அது சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த நீலி செல்லி சன்னதிக்கு மூணாம் நம்பர் கிரகம் இருப்பவர்கள் செல்ல வேண்டும். 5 5னா என்ன, தடை. 5னா தடை. தடை தர்றது யாரு, கேது. கேதுவோட அதிபதி யாரு, முக்குறிணி விநாயகர். அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய தெற்கு பார்த்த விநாயகர், முக்குறிணி விநாயகர். விநாயகர்னாலே தடை நீக்குபவர், விக்னங்களை களைபவன் விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, விக்னங்களை களைவதால் அவனுக்கு விக்னேஸ்வரன் என ஒரு பெயர் உண்டு. அதிலே அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்குறிணி விநாயகர் கேதுவை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுப்பி, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனை சால்வ் ஆகிருக்கு. ரிசல்ட் இல்லாமல் நான் ஒரு மேட்டர் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக 5ஆம் நம்பர் யாருக்கெல்லாம் வாங்கியிருக்கோ, அந்த பிளானட் சம்பந்தப்பட்ட தன்மைகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயம் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே இருக்கக்கூடியதான முக்குறிணி விநாயகர். 7 7ஆம் நம்பருக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானுக்கே பிரச்சனை வந்துருச்சு. சனி பகவான் நமக்கு பிரச்சனை கொடுக்குறது அப்புறம் பார்ப்போம். சனீஸ்வர பகவானுக்கே ஒரு பிரச்சனை வந்து கால் ஊனமாயிடுச்சு. ஒரு ஒரு முனிவருடைய சாபத்தால் ஒரு கால் டோட்டல் அவுட்டு. அப்படியே தேடிட்டே வர்றாரு, இந்த விமோச்சனம் விமோச்சனம் விமோச்சனம். அப்போ யாரோ ஒரு ரிஷி வந்து சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துக்கு போ, அங்கே இருக்கக்கூடிய ஈசனை போய் நீ வணங்கி தவம் இது, உனக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். அங்கே சனீஸ்வர பகவான் வந்து என்ன பண்ணாரமா, தவம் இருந்து ஐயா வந்து, அந்த ரிஷி வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவன், அவன் தந்த சாபத்தை நான் முற்றிலும் நீக்க முடியாது, ஒரு கால் டோட்டலாக அவுட்டு தானே, அதில் ஒரு அரைக்கால் தரேன், 1.5 கால், உனக்கு எத்தனை கால், ஒரு 1.5 கால், அதை வச்சுக்கிட்டே போ, அப்படியே மொண்டி மொண்டி நடந்து போ. முடவன் முதுமகன் ஜோசி இதை சொல்கிறோம் இல்லையா, அப்படி போ. முழுசாக உன் காலை நான் என்ன செய்ய முடியாது, கரெக்ட் பண்ணி தர முடியாது, அது தரக்கூடாது. அப்படின்னா அவர் கொடுத்த அந்த சாபத்துக்கு பெருமை இல்லாமல் போயிடும், வேல்யூ இல்லாமல் போயிடும். அவர் எவ்வளோ சங்கடப்படுறதுனா அப்படி சாபம் கொடுத்துருப்பார். அப்போ எல்லோரும் எல்லா பிரச்சனையும் பண்ணி சாபம் வாங்கிட்டு என்கிட்ட வருவீங்க, நான் சாப விமோச்சனம் கொடுத்துட்டே இருப்பேன், இது எப்படி, இது தப்பு இல்லையா. அப்போ அதனை உணர்ந்து இனியாவது அடக்கி வாசிக்கணும். 1.5 கால் தர்றேன், ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் 1 leg, ஐ ஆம் கிவிங் 1.5 leg, 1.5 leg போயிரு. அந்த நன்றி அறிதலை உணர்ந்து அங்கே சனீஸ்வர பகவான் என்ன சொல்கிறார், இத்தலத்தில் வந்து இறைவனை எவர் வணங்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு என்னால் வரும் பாதிப்பு என்னும் வீரியத்தை நான் குறைத்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி தந்திருக்காரு. எனவே உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில், ராசி கட்டத்தில் எந்த கிரகம் 7ஆம் மதிப்பெண் பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தின் வழியாக வரக்கூடியதான அந்த வேதனைகளுக்கு வதை
ஏழு தப்பு, மூணை ஃபேஸ் பண்ணலாம், அஞ்சு ஏதாவது மெயின்டைன் பண்ணலாம், ஏழு வந்து வச்சு செய்கிறான் பண்ணுங்கள்ல அந்த வதை, ஏழு வந்து அது வாழ விடாது சாக விடாது டார்ச்சர் பண்ணும் ஏழாம் நம்பர். அப்போது நீங்கள் போக வேண்டிய இடம் எங்கே போகணும், திருவாதவூர் போய் ஐயாவை நமஸ்காரம் பண்ணி திருவாதவூரில் பிறந்த மாணிக்க வாசகருடைய சன்னதிக்கு போங்க. தனி சன்னதியில் அழகாக சனீஸ்வர பகவான் இருப்பார், அனுதினமும் உச்சி பொழுதில் அவருக்கு அனைத்து அபிஷேகம் நடக்குது, அதில் போய் கலந்து அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளலாம். அந்த கிழமையே, அந்த கிரகத்தின் கிழமையே போங்க. ராகுன்னு என்ன அர்த்தம்? சனிவத் ராகு குஜவத் கேது, பராசரர் சொல்லியிருக்காரு சனியை போலவே ராகு வளவ போகிறோமா. அப்போ ராகு பிரச்சனையாக இருந்தால் சனிக்கிழமை போ, கேது பிரச்சனையாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை போங்க. பராசரர் நமக்கு என்ன வழி சொல்லவா ஆள் இல்லாமல் இருக்காரு, கிழவனுங்க பூரான் சொல்லி வச்சுருக்கானுங்க. அல்ல, பராசரன் ஒரு தாத்தா என்ன சொல்லிட்டு பண்ணார், சனிவத் ராகு குஜவத் கேது, குஜனை போலவே கேது போகிறோமா, அவரோட கேரக்டர் சொல்லாமல் சனியை போலவே ராகு இருக்குமாமா. அப்போ சனிக்கு ராகுக்கு செய்யும் பரிகாரத்தை சனிக்கிழமை செய், கேதுக்கு செய்யும் பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் போகுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு சப்ஜெக்ட் மணி என்னாச்சா? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றை வரத தப்பி தந்திருக்காரு, நான் அதுக்குள்ளே முடிச்சுட்டு போயா. இல்லை என்னென்ன, நிறைய பேர் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோடு வந்திருப்பாங்க பாவம். இப்போ முதல்ல மணி இப்போ என்னாச்சு, என் டைம் முடிஞ்சுதான், எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம் மணி கண்டாச்சு. போங்க, சனிக்கிழமை வரக்கூடிய ராகு வேலையில் போங்க, அதெல்லாம் நீங்களாக எடுத்துக்கங்க, அந்த டைமிங்கெல்லாம் நீங்களே எடுத்துக்கங்க, சரியா? சரி, ரொம்ப நல்ல சப்ஜெக்டு, ரொம்ப ஒரு விசேஷமான வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டு, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த மாதிரி பிழைகள் குற்றங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களது ஜாதகத்தில் இருக்கும், அதை கண்டுபிடிக்க தெரியாமல் நம்ம திணறிக்கிட்டு இருப்போம், என்னடா இது பிரச்சனை, எங்கே போ, எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் என்னமோ சொல்கிறாங்க, எல்லாம் சரி பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது, எனக்கு பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது, யார் எனக்கு நல்ல தீர்வு தருவார்கள், ஹூ இஸ் த பெஸ்ட் அஸ்ட்ராலஜர், ஹூ இஸ் த பெஸ்ட் கைடு, வி ஆர் ஆல் சர்ச்சிங் ஃபார் தம், அவர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம ஜோசியர் அது வேற, நமக்கே நம்ம ஜாதகத்தில் சரியாக தெரியாத பல புதிர்கள் இன்னும் இருக்குது, இருக்கா இல்லையா? என் ஜாதகத்தில் எனக்கு இன்னும் நிறைய இது தெரியாமல் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் முற்றும் உணர்ந்தவன் அப்படிலாம் சொல்ல வரல, முற்றும் உணர்ந்தவன் ஒருவரும் இல்லை, என் ஜாதகத்தில் சில ரகசியங்கள் சில சூட்சங்கள் இன்னும் எனக்கே பிடிபடாமல் இருக்குது, இது எப்படி வந்தது, இது எப்படி வந்தது, சரி விடு, இது போய் சும்மா மடையை உடச்சி அனுப்பப்பட்டோம். கண்டாந்தர நட்சத்திரம் ஒரு டாபிக், என்னங்க கண்டாந்தர நட்சத்திரம் சொல்லி ஒரு டாப்பிக்கு, அந்த டாப்பிக்கை பற்றி சில செய்திகள் சொல்கிறேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், சில நேரத்தில் அது கொஞ்சம் உங்களை பயமுறுத்தும், தெரிஞ்சுக்கிற போது நம்ம என்ன செஞ்சுருவோம், அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு எஸ்கேப் ஆகிடுவோம், ஆமாம் தானே? அப்போ அவசியம் தெரிஞ்சுக்கணும் தானே, தெரிஞ்சுக்கலாம். சரி, கண்டாந்தர நட்சத்திரம் ஏதே ஐடியா? அஸ்வினி, அஸ்வினியா? ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள். ம், சூப்பர், நைஸ். கேதுவின் நட்சத்திரங்களில் முதல் பாதமும் புதனின் நட்சத்திரங்களில் இறுதி பாதமும், அதுதான் கண்டாந்தர நட்சத்திரம். அழகாக சொன்னார் ஐயா, சொன்னார். உங்கள் பேருங்கயா? புருஷோத்தமன். சூப்பர், அருமையாக சொன்னார். அஸ்வினி ஒன்று, ஆகில்யம் நாலு, மகம் ஒன்று, கேட்டை நாலு, மூலம் ஒன்று, ரேவதி நாலு. இது என்னென்னா, ஒரு ஜோன் முடிஞ்சு அடுத்த ஜோன் ஆரம்பிக்கிற இடம், ஒரு மண்டலம் முடிந்து அடுத்த மண்டலம் ஆரம்பிக்கிற இடம், அது கொஞ்சம் டேஞ்சர் பண்ணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க, நம்ம பெரியவங்க அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் மண்டலம் மேஷ மண்டலம், அதனுடைய ஆரம்ப புள்ளி அஸ்வினி ஒன்று, அந்த மண்டலத்தின் இறுதி புள்ளி ஆயில்யம் நாலு, அடுத்த மண்டலம் செவ்வாய் மண்டலம் சிம்ம மண்டலம், சூரிய மண்டலம் சிம்ம மண்டலம், சூரிய மண்டலம் சிம்ம மண்டலம், மகம் ஒன்று, அது முடிகிற இடம் கேட்ட நாலு, அப்புறம் தனுசு மண்டலம் அல்லது குரு மண்டலம், மூலம் ஒன்று, ரேவதி நாலு. இந்த ஆறு பாதமும் கொஞ்சம் சிக்கலான பாதங்கள்
அப்படின்னு ஒரு மேட்ரு இருக்குது. என்னங்க, இந்த ஆறு பாதங்களும் அஸ்வினி ஒன்றாம் பாதம், மகம் ஒன்றாம் பாதம், மூலம் ஒன்றாம் பாதம், ஆகில நாலாம் பாதம், கேட்டை நாலாம் பாதம், ரேவதி நாலாம் பாதம், இந்த ஆறு பாதங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய பாதங்கள். இது கண்டாந்தர நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இங்கே பிளானட் நிற்கக்கூடாது, பிளானட் இந்த பாதத்தை பார்க்கக்கூடாது. என்னங்க, பிளானட்டு இங்கே நிற்கக்கூடாது, பிளானட்டு இந்த பாதத்தை பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாதுன்னு எப்படி? ம், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. ஒரு செவ்வாய், செவ்வாய்க்கு எத்தனை பார்வை? 4, 7, 8. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது. என்னங்கய்யா, சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய் எங்கே நிற்குதுன்னா, செவ்வாய் எங்கே நிற்குது அப்படின்னா, சிம்மத்தில் கடைசி பாதத்தில் நிற்குது. அந்த பாதத்தோட பேரை சொல்லுங்கள் எல்லோரும். உத்தர ஒன்றில் நிற்குது, சிம்மத்தில் செவ்வாய் நிற்குது. எங்கே நிற்குது? உத்தர ஒன்றில் நிற்குது. ரைட்டு. உத்தர ஒன்று சிம்மத்துடைய கடைசி பாதமா? ரைட்டு. அப்போது அந்த செவ்வாய் தன் நாலாம் பார்வையாக விருச்சக ராசியை பார்க்கும் என்றாலும், விருச்சகத்தில் இருக்கும் கடைசி பாதத்தை பார்க்கும். கேட்டை நாலு, அது என்னது? கண்டாந்த நட்சத்திர பாதம். ஏழாம் பார்வையாக கும்பராசியை சிம்மத்து செவ்வாய் பார்வை செய்வார் என்றாலும், புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அவரது 80 விழுக்காடுகள் பார்வை விழும். சிம்மத்தில் செவ்வாய் கும்பத்தை பார்க்குறான், சிம்மத்தில் செவ்வாய் கும்பத்தை பார்க்குறான், மொத்த கும்பத்தை பார்ப்பான். மொத்த கும்பத்தில் அந்த பூரட்டாதி மூணாம் பாதத்தில் தான் 75% அவருடைய பார்வையுடைய அந்த தீட்சண்யம், அந்த பவர் போய் விழும், அந்த வீரியம் விழும். அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல வேலை பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம், கண்ணாந்தர நட்சத்திர பாதம் இல்லை. செவ்வாயோட அடுத்த பார்வை, செவ்வாயுடைய அடுத்த பார்வை 8. செவ்வாய் எங்கே இருக்கார்? சிம்ம செவ்வாய் 8ஆம் வீடு. மீனம், மீனத்தில் 9வது நட்சத்திர பாதம் ரேவதி 4. அந்த ரேவதி 4ல செவ்வாயோட பார்வை விழும். அப்போது சிம்மராசியில் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நிற்கும் செவ்வாயானவர் தனது 4ஆம் பார்வையாக விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தையும், 7ஆம் பார்வையாக கும்பராசியில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தையும், 8ஆம் பார்வையாக மீனராசியில் இருக்கக்கூடியதான ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தையும் பார்வை செய்கிறார். அந்த 3 பாதங்களிலே 2 பாதங்கள் கண்டாந்தர நட்சத்திர பாதங்கள். பாருங்கள், ரேவதியில் செவ்வாய் இல்லை, கேட்டையில் செவ்வாய் இல்லை, எங்கேயோ இருந்து என்ன பண்ணுறார் அவர், இங்கே டேமேஜ் பண்ணிடுவார். கேட்டை 4 டேமேஜ் ஆகிடும், ரேவதி 4 டேமேஜ் ஆகிடும். அப்போது செவ்வாய் வழியில் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு சிக்கல் வரும். சகோதரன் வெட்ட வருவான், அல்லது சகோதரனை வெட்டியே தீருவேன் இவன் அருவாளோடு அடைவான். தேவையே இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ் வீடு தேடி வந்துடும், எலும்பு உடஞ்சிரும், ரத்தத்தில் பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் ஏன் லிஸ்ட்டு போட்டுட்ருக்குறேன், இதெல்லாம் செவ்வாயின் காரகத்துவங்கள். பல்லு உடஞ்சிரும், இல்லைனா எவனா ஒரு 10 வயசு இருக்கிறவன் இங்கே வரு பல்லை உடச்சிருவேன்டுவான், அவமானமாகிடும். நல்ல கவனிங்க, என்ன சொன்னால் பல்ல உடச்சிருவேன் சொன்னேன், காதை கிள்ளிடுவேன், கண்ணை நோண்டிடுவேன் நான் சொன்னால் பல்ல உடச்சிருவேன். நான் ஏன் பல்ல உடைக்கிறேன்? நான் பல்லு செவ்வாய் சொன்னவன் எத்தனை வயசு? நமக்கு வயசு என்ன? 110ஆ? இல்லை எனக்கு வயசு என்ன? அப்போ 7 வயசுக்கு ஒரு 12 வயசு பையன் இங்கே ஒரு பல்ல உடச்சிருவேன், மரியாதை போயிடும் அப்படின்னா அது என்ன ஆச்சு? அவசியம் இல்லையா? அவமானம் இல்லையா? அப்போ அவன் வாயில் இருந்து ஏன் பல்ல உடச்சுமே வந்தது? எங்கேயோ செவ்வாய் உள்ளே உட்காந்து எட்டி பார்த்துருக்காரு, அந்த கண்டாந்தனத்தை அப்படி பார்த்துருக்காரு. இந்நேரம் சொன்னது என் ஜாதந்தான். ஆமாம், நீங்கள் உலகத்தில் எவன் ஜாத்தையும் தேடிக்கிட்டலாம் போவானே, என் ஜாதகத்தை சொன்னால் ஒரு 5 டேஸ் பேசலாம் ஜாதகம். இங்கே உட்காந்து 5 நாள் பேசலாம், 5 நாளைக்கு என் ஜாதகம் மட்டுமே உதாரணம் சொன்னாலே போதும், வேறு எவன் ஜாதகம்? சிம்மராசியிலே உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே அடியனுக்கு செவ்வாய், 4ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறேன்னு பார்த்து அந்த 9ஆம் பாதமாகிய கேட்டையை பார்த்து கேட்டையில் தலையில் ஒரு கள்ளத்துக்கு போட்டேன், 7ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறேன்னு புகரட்டாதி 3ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தாரு.
எட்டாம் பார்வையாக மீனத்தை பார்க்குறேன்னு சொல்லி ரேவதி நாளை பார்த்தாரு. அப்போ கேட்ட நாள் ரேவதி நாள் மாட்டிக்கிச்சா? கண்டாந்தர நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயோ சீக்கிரட்டாக ஒரு ஆள் நின்று பார்த்தாலே இங்கே வேட்டு வச்சுருவானுங்க. அங்கே பாம்பு வரும்போது அந்த வேட்டு வெடிச்சிடும் டா மாறணும். அதான் மேட்ரு, புரிஞ்சதா? இப்போ நான் சொல்கிற போது உங்களுக்கு சிரிப்பாக வந்திருக்கும். பாம்பு வரும்போது வேட்டு வெடிச்சிருமா? எப்படி பாம்புக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? பார்த்ததே வேறு, பாம்பு வேறு, இது எப்படி வந்தது? பாப்பமா பாப்பமா? சரி, முப்பரிமாணம் பார்வை கொண்டவர்கள் எத்தனை பேர்? மூணு பார்வை கொண்டது எத்தனை பேர்? எத்தனை பேர்? மூணு பேர். அதில் ஒரு ஆள் சுபன், ஒரு ஆள் சொல்லுங்க சார், ஒரு ஆள் சுபன், குரு சுபனா? குரு பார்வை கிட்டத்தட்ட நல்லதான் செய்யும். கெண்டாந்திரத்தில் குரு பார்வை விழுந்துருச்சுன்னா தண்ணியில் விழுந்துருவேன், ஒருத்த வந்து முடிய பிடிச்சி தூக்கிடுவான். சரிங்களா? குரு பார்வைக்கு எப்பவுமே என்ன இருக்குது? ஒரு பவர் இருக்கு இல்லையா? கேஸு அவ்வளோதான் முடிஞ்சது, நாளைக்கு நீ ஜெயிலுக்கு போகிற, டக்குன்னு மாறும் கேஸு. திட்டேன்னு ஒரு ஆள் உள்ள வருவான், நான் ஒரு சாட்சி, என்னை விசாரிக்கவே இல்லை, என்னது ஜட்ஜ் அங்கேருந்து பார்ப்பாரு, இது யார் புதுசாக இருக்குது, அப்படியே மாறிடும். குரு காப்பாற்றிடுவான். கண்டாந்திர நட்சத்திர பாதங்களிலே குரு பார்வை விழுந்தால் தப்பு இல்லை. ரெண்டு பேர் பார்வை விழப்படாது. ஒருத்தர் யார்? சனி. இன்னொருத்தர் யார்? செவ்வாயா? ஒருத்தர் சனியா, இன்னொருத்தர் செவ்வாயா? சனிபத்து ராகுவா, குஜபத்து கேதுவா? அப்போ பாம்பு வந்தால் வேட்டு வடிச்சிரும். சொல்கிற புரிஞ்சதா? சூட்சமாக புரிஞ்சுக்கணும். நம்ம தாத்தாலாம் விளக்கம் சொல்ல மாட்டாங்க, அவனுக்கு அப்படியே பாடிக்கிட்டே போயிடுவானுங்க. முடிஞ்சால் எடுத்துக்கோ, முடியல போயிடு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்காத. உன்னை அப்படிலாம் எவனும் படிக்க சொல்லலை. ரிஸ்க் சப்ஜெக்ட் வந்தால் படி, சப்ஜெக்ட் வரலைன்னா போயிரு. இருக்கிற போட்டு உசுரை வாங்காதன்ட்டு போயிடுவானுங்க. அப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனியின் கண்டாந்திர நட்சத்திர பார்வைகளும் செவ்வாயின் கண்டாந்திர நட்சத்திர பார்வையும் இருக்கும் இடத்திலே சர்பம் வரும்பொழுது ஒரு தீவினை ஏற்பட்டு விடும். முப்பரிமாண பார்வை கொண்டவர்கள் மூவர், ஒருவர் குரு, ஒருவர் செவ்வாய், ஒருவர் சனி. இம்மூவரிலே குரு சுபர், சனியும் செவ்வாயும் இயற்கை பாவிகள். சார் மகர லக்னம், எனக்கு எப்படி சனி பாவி ஆவான்? யோ, இயற்கையாக இருந்தால் பாவியா? ஊ லக்னத்தை பற்றி எதுக்கு இப்போ பாடிக்கிட்டு இருக்கிற? அவன் இயற்கையான பாவியா இல்லையா? அதோட நிறுத்து. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் விருச்ச கலகணும், எனக்கு எப்படி நீங்கள் செவ்வாய் பாவிட்டீங்க? கேஸே போட்டுருவானுங்க. எனக்கு செவ்வாய் பாவின்னு சொல்லிட்டான் தாள், அந்தாள் மேலே ஒரு கேஸை போட்டுடுறேன். யதார்த்தமாக சொன்னது தப்பா? அப்போ இயற்கை சுபர் இயற்கை பாவி ஏன் பிரிச்சான் ஒருத்தன்? அதே மேலே போய் காசை போடு. கல்வி கற்கும் பருவத்தில் அற்புதமாய் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், பிச்சை எடுத்தாவது படிச்சுக்கோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டேன். ஒருத்தர் பெரிய டென்ஷன் ஆகிட்டான். அப்போ நாங்களாம் பிச்சை எடுக்கிறோமா? பிச்சை எடுத்தால் நாங்களாம் படிக்கணுமா? ஒரு டென்ஷன் ஆகி பெரிய டென்ஷன் ஆகிடுச்சாங்க. நான் சொல்லி வேறு, நீ இப்போ கேஸ் போட போறியா? நீ கேஸ் போடுறதுனா நான் சொல்கிறவங்க மேலே கேஸ் போடு, அவ்வையார் மேலே கேஸ் போடு. அந்த அம்மா தான் நான் சொன்னேன், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லிட்டு போனேன். என் மேலே கேஸ் போட்டேன்னா கேஸ் நிற்காது. அவ்வை தாய் சொன்னா தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் பிச்சை எடுக்கிற சூழல் வந்தால் கூட பிச்சை எடுத்தாது படிச்சுக்கோ அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். படிக்கிறவங்களாம் பிச்சை எடுக்கணும்னு சொன்னான். ஏன்டா அப்படி இருக்கீங்க? சொன்னது புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அதோட அவ உட்காந்துக்கிட்டான். சில இடத்துல சிலதாக சரியாக பேச வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இல்லாமல் பேசிட்டோம்னா அதை வந்து ராங்காக இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு, இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார், இவர் ஜோசியத்தை கொலை பண்ணிட்டார், என்னமோ சொல்லுவானுங்க. ஜோசியத்தை கொலை பண்ணுறக்க ஆள் இல்லாமல் இருக்குங்க. இல்லை, நான் எதுக்கு கொலை பண்ணணும்? தேவையில்லை, சந்தோஷம். இப்போ என்ன சொல்ல வந்தோம்? சனீஸ்வர பகவானுடைய கண்டாந்தர நட்சத்திர பாதங்களில் அவருடைய பார்வை விழுகிறது, கண்டாந்தர நட்சத்திரங்களின் மீது செவ்வாயின் பார்வை விழுகிறது என்றால் அங்கே சர்பங்கள் வரும்பொழுது ஒரு பெரிய சிக்கல் வருது. நிச்சயமாக நீங்கள் அதற்கு தக்க பரிகாரம், அதற்குண்டான ஆலயங்கள் சென்று அந்த இறை வழிபாட்டை செய்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா எனக்கு. அது சொல்லிடணும், எல்லாத்துக்கும் சொல்லிடணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை வேற ஒரு ஆங்கிளில் பார்ப்போம். இப்போ கண்டாந்தர நட்சத்திர பாதங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? முதல்ல என்ன சொன்னார் ஐயா? சொன்னார் புருஷோத்தமன் ஐயா, அழகாக சொன்னார். கேதுவின் நட்சத்திரங்களிலே முதல் பாதம் சூப்பர், அஸ்வினி ஒன்று, மகம் ஒன்று, மூலம் ஒன்று. இதில் கொஞ்சம் நுணுக்கமாக பாருங்கள். அஸ்வினி ஒன்று,
இது நவாம்சத்தில் எங்கே வரும், அங்கே தான் வரும். அப்படி சொல்லக்கூடாது, மேஷத்தில் தான் வரும்னு சொல்லணும். அங்கே தான் வரணும், எங்களோட பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வருமா? ஜோசியம் பேசும்போது வார்த்தைகள் கவனமாக பேசணும். ஆக கேது பகவானின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இவற்றின் முதல் பாதமும், புதபகவானின் நட்சத்திரமான ஆயில்யம் கேட்ட ரேவதியின் இறுதி பாதமும் நான்காம் பாதமும் கண்டாந்தர நட்சத்திர பாதங்கள். ரொம்ப சந்தோஷம். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மேஷத்தில், சிம்மத்தில், தனுசில், கடகத்தில், விருச்சகத்தில், மீனத்தில் இருக்குது. இதை நவாம்சத்தில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அது ஒரு உண்மையை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மேஷத்தில் அஸ்வினி ஒன்று, நவாம்சத்தில் மேஷமே. சிம்மத்தில் மகம் ஒன்று, நவாம்சத்தில் மேஷம். தனுசில் மூலம் ஒன்று, நவாம்சத்தில் மேஷம். அப்போ அது என்னமோ ஒரு லிங்க் சொல்லுது, இதோ ஒரு மேட்டர் சொல்லுது அது. அதே மாதிரி பார்க்கும்போது கடகத்தில் ஆயில்யம் நாலு, மீனம். விருஷகத்தில் கேட்டை நாலு, மீனம். மீனத்தில் ரேவதி நாலு, மீனம். அப்போ மீனத்துக்குள்ளே மேஷத்துக்குள்ளே என்னமோன்னு இருக்குது. தலைவாளா, ஆ சரி, அங்கே என்னமோன்னு இருக்குது. அவங்க என்ன சொல்ல வராங்க, அஸ்வினி ஒன்றிலேயே ஒரு கிரகம் நிற்கிது. ஜாதகன் பிறக்கும்போது அஸ்வினி ஒன்றிலேயே ஒரு கிரகம் நிற்கிதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டாந்தர நட்சத்திரத்தில் கிரகம் நிற்கிது. அது என்ன சொல்லுது, கண்டாந்தரத்தில் கிரகம் நிற்கிது என்ன சொல்லுது? மேட்ரு வேணாமா? நமக்கு மேட்ரு தானே வேணும். கண்டாந்தர நட்சத்திரம் அஸ்வினி ஒன்று, அஸ்வினி ஒன்றில் ஒரு கிரகம் நின்றால் கண்டாந்தர நட்சத்திரத்தில் கிரகம் நிற்கிறது. இதானா என்னையா சொல்லுது அது? அது வேணுமில்ல. தெய்வ சாபம் தேவ சாபமாக மாறியிருக்கு. ஒரு தெய்வம் தந்த சாபம் தேவனுடைய உருவில் சாபமாக மாறி நிற்கிது. அதைத்தான் அது சொல்லும், சரிங்களா? அஸ்வினி ஒன்றில் பிளானட் நிற்கக்கூடாது. மகம் ஒன்றில் ஒரு பிளானட் நிற்கிது. சிம்மராசி மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், சந்தோஷம். சிம்மராசி மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், சந்தோஷம். பித்ரு சாபம் தேவ சாபமாக மாறியிருக்கு, சரியா? மகம்னாலே பித்ரு. மகம் வந்து கரும நட்சத்திரம், பத்தாம் வீடு மகரம், பத்தாம் நட்சத்திரம் மகம், ரெண்டுமே கருமத்தோடு சம்பந்தப்பட்டது. மறந்த திதியை மகத்தில் கொடு, கிழவன் சொல்லியிருக்கிறான். பராசரர் கிழவன் என்ன சொல்லியிருக்காரு, மறந்த திதி, திதி கொடுக்க மறந்துட்டேன், பரவாயில்ல கவலைப்படாத, இப்போ மகம் வருது மகத்தில் கொடுத்துரு. ஏ மகத்தினுடைய அதிபதியே பித்ருக்கள். பஞ்சாங்கம் எடுத்து பாருங்கள், மகத்தோட அதிபதி யாருன்னு பாருங்கள், பித்ருக்கள்னு போட்டிருக்கோம். மக நட்சத்திரம் பத்தாம் நட்சத்திரம், பத்து நாள் என்ன கருமம், அது கரும நட்சத்திரம். மக நட்சத்திரம் கனமான நட்சத்திரம், கரும நட்சத்திரம். அப்போது பித்திருக்கள் சாபம் தேவ சாபமாக மாறிச்சாமா? அதைத்தான் மகம் ஒன்றிலே நின்ற அந்த கிரகம் மேசம் ஏறி சொல்லும். மகம் ஒன்றை நின்றால் எங்கே ஏறிடும், நவாம்சில் எங்கே சார் போயிடும், மேசத்தில் போய் சொல்லும். மகம் ஒன்றில் நின்னது மேசத்தில் ஏறி நின்று என்ன சொல்லும், உனக்கு பித்ரு சாபம் இருக்குது. மூளை ஒன்றில் ஒரு கிரகம் நிற்குது, அது எங்கே போகும், மேஷந்தான் போகும். அது என்ன சொல்லுது, நீ குரு சாபம் பெற்றவன். நீ யாரு, குருக்கிட்ட கொடிய சாபம், குரு துரோகின்னு பேர் வாங்கினவன், போன ஜென்மத்தில் குருவுக்கு துரோகம் பண்ணவேன், அது இண்டிகேஷன் பண்ணுறதுக்காகத்தான் நான் மூளை ஒன்றில் ஏறி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும். சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் மாணவர்கிட்ட பல தடவை சொல்லுவேன், இங்கேயும் சொல்கிறேன், கிரக பாஷை, நட்சத்திர பாஷை, ராசி பாஷை, அப்புறம் என்னது, கரண பாஷை, யோக பாஷை, இந்த பாஷையெல்லாம் தெரியணும். இந்த பாஷை தெரிஞ்சால் விளையாடலாம். நான் நீ என்ன கரணம், நான் வந்து சுகர்மம், சுகர்மம் சுகர்மம்னு என்ன, அது சுகர்மம்னு கரணங்க அப்படின்னா என்ன, அதுதாங்க அதுதான். நீங்கள் பௌர்ணமியில் பிறந்து, பௌர்ணமியில் பிறந்தால் என்ன, அந்த பௌர்ணமிங்கிற திதியுடைய கணம் என்ன, வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் தட் பௌர்ணமி, இந்த கேரக்டரோடு நீ இருப்படா சொல்லணும். இந்த கரணம்னா இதுதான், இந்த யோகம் இதுதான், இந்த திதி, இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த கிரகம், இந்த பாவம், எல்லாருக்கும் பாஷை உண்டு. பாஷை தெரியணும், பாஷை தெரிஞ்சால் பேசலாம். பாஷை தெரியலைன்னா பத்தோடு உண்டு பார்த்தோம்னா நம்மளும் வாசு விடலாம். நம்ம ஜோசியர் இப்போ வாங்கணும்னா முதல்ல என்ன பார்க்குறாங்க, இறைவா இவனுக்கு அசமச்சனை இருக்கணும், அதே போதும், இவனுக்கு எட்டில் குரு இருக்கணும், அப்பாடா எட்டில் குரு இருக்குது, உனக்கு அட்டமத்து குரு, உன அதை செய்யும் இதை செய்யும் அப்படி பண்ணு, அவன் அப்போ தான் ஜெயிச்சுட்ருப்பான். அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான், அப்போ இது இப்போ இந்த ஆறு மாதம் தான் நல்லா இருக்கிறேன்,
போன வருஷம்லாம் ஐயோ நான் பட்ட பாடு எனக்குல தெரியும், இந்த ஆள் என்ன இப்போ தான் நீ நல்லா இல்லைங்கிறான், இது ஆகாது. ஸோ அந்த கிரக பாஷை தெரியணும், நட்சத்திர பாஷை இருக்குது, ஒவ்வொரு பாதத்துக்கு பாஷை இருக்குது. அது உள்ளேயே இறங்கி உழண்டுக்கிட்டே வந்தால் அவர்கள் நம்மோடு பேச ஆரம்பிப்பார்கள். அந்த பாஷை தெரிந்து நீங்கள் வந்தவர்களுக்கு வழிகாட்டினால் உங்களை போல் நல்லதொரு வழிகாட்டி இந்த உலகில் இல்லை என சொல்லி உங்களை அனைவரும் நாடி வருவார்கள், தேடி வருவார்கள். நான் சொல்கிற வாக்கு அத்தனையுமே என் குருநாதரோட வாக்கு தான், நானெல்லாம் சும்மா டம்மி பீஸு. பல தடவை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மண்டையில் இருக்க அத்தனை அறிவும் மூளையும் என் குருநாதர் எனக்கு தந்த பிச்சை, சரிங்களா? அவரை நினைக்காமல் நான் எதை தொட்டாலும் அதை ஒன்றும் ஆகாமல் போயிடும். ஆத்மாத்தம் அவர் தியானம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பேன். கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, ஜோசியம் சொல்கிற போதும் சரி, இந்த மாதிரி மாநாட்டில் பேசுகிற போதும் சரி, அவருடைய திருவடியை வந்து என் சிரசில் வச்சு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிப்பேன். அது பாட்டி கட 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 கடன்னு வரும். எதா ரெஃபர் பண்ணனா, துண்டு பேப்பர் வச்சுருக்கேன், எங்கேயோ ஏதோ ஒன்று மறந்து போச்சுன்னா பார்த்துக்கலான்ட்டு. எதா ரெஃபர் பண்ணனா? ரெஃபர் பண்ணவே இல்லை. அதுவாக வரும். குருவுடைய கடாட்சம் வேணும். குருவை பற்றி சொல்லலான்னு ஒருத்தன் ஆரம்பித்தான், குருவை பிரம்மான்னு சொன்னான், அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. குரு பிரம்மா, அப்புறம் என்ன சொன்னான், குரு விஷ்ணு அப்படின்னா, குரு தேவோ மகேஸ்வரகா அப்படின்னா, இல்லைப்பா குரு சாட்சாத் பரபிரம்மம். பரபிரம்மத்துக்கு மேலே ஒன்றுமே இல்லை, குருவுக்கு மேலே எவனுமே கிடையாதப்பா. அவனை பிரம்மான்னு சொல்லி விஷ்ணுன்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்லியே எனக்கு ஆத்மா சாந்தமடையலை. சாட்சாத் பரபிரம்மம் தான் குரு. தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, அந்த குருவை நமஸ்கரிக்கிறேன். என்ன பாட்டு, என்ன பொருள், என்ன ஒரு ஆழம், என்ன கருத்து. அப்போ குருவுக்கு என்ன கணம் கொடுக்குறான், அந்த குருவுக்கு நீ துரோகம் செஞ்சவன், மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் நான் நிற்கிறேன். அந்த அந்த கிரகம் பேசும், நமக்கு அந்த பாஷை புரியாதே. மூளை ஒன்றில் எனக்கு கேது, அவன் சுயசாரம் வாங்கி நிற்கிறான். என்ன சுயசாரம் வாங்கி நிற்கிறான்? அந்த நட்சத்திர பாதமே தப்பு, அதில் போய் அவன் ஜோயசாரம் வாங்கி நிற்கிறான் நம்ம, அது ஒரு பெருமையாக சொல்லிக்கிறது. அந்த நட்சத்திர பாதமே தப்பு சார், அதை எவன் என்ன என்ன தப்பு தப்பு தானே. அப்போ நின்னவன் என்ன சொல்கிறான், ஒரு மேட்ரை சொல்கிறான், தெய்வ சாபத்தை தேவ சாபமாக மாற்றி வந்தவன் நீ அஸ்வினி ஒன்று, பித்ருசாபத்தை தேவ சாபமாக மாற்றி வந்து அமர்ந்திருக்கிறாய் மகம் ஒன்று, குரு சாபம் வாங்கி அதை தேவ சாபம் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற மூலம் ஒன்று. அப்போ மூலம் ஒன்றில் யாருக்கு கிரகம் இருந்தாலும் அவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன? ஆலயம் சொல்லவே இல்லையா? அஸ்வினி ஒன்று, மகம் ஒன்று சொல்லவே இல்லையா? சரி, கடைசியை சொல்லி முடிச்சிடுறேன். இது மூணு ஒரு தேவ சாபம். கடகத்தில் ஆயில்ய நாலு, கடகத்தில் ஆயில்ய நாலு, அது என்ன தெரியுமோ, விதவையோட சாபம். என்னங்க விதவையோட சாபம் தான் கடகத்தில் விழும், அங்கே ஆயில்ய நாலில் விழும். ஆயில்ய நாளில் யாருக்கு பலனற்றிருக்கோ அவர்கள் போன பிறவியில் விதவை சாபத்தை பெற்றவர்கள், இந்த பிறவியில் விதவை வாயில் ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை வாங்கிறாதீங்க, கன்ஃபார்ம் சாபம் தொடருது அப்படிதான் அர்த்தம், கன்ஃபார்ம். அப்போ நம்மளே போய் வாயை விட்டு நம்மளே என்ன செஞ்சிடறோம், ஒரு விதவைக்கிட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறோம், சரியா? அப்போ அது என்ன சொல்லுது, அது தம்பி நீ போன பிறவிலே விதவையோட சாபத்தை வாங்கி தான் நான் ஆயில்ல நாளில் ஏறி நிற்கிறேன், மீண்டும் அதே சாபத்தை நீ வாங்கலாமா? நாங்கள் அடுத்த ஜென்மத்தில் ரெண்டு பேராக நிற்போம், ஆயில்ல நாளில் நாங்கள் எத்தனை பேர் நிற்போம், என் கூட இன்னொருத்தையும் கூட்டி வந்து நிற்பேன், நாங்கள் ரெண்டு பேர் நிற்போம். இப்போயாவது ஒருத்தரை நின்று இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்கேன், என் பாஷை புரியாமல் நீ என்ன செஞ்சிட்ருக்கிற, மறுபடியும் ஒரு விதவை கிட்ட தீராத மாறாத ஒரு சாபத்தை வாங்கிட்ட. இன் யுவர் நெக்ஸ்ட் பேர்த் இன் தட் சேம் ஆயில்யம் ஃபோர்த்து பாதா வி வில் வி டூ சொல்லிடும். பாஷை புரியணும், பாஷை புரிஞ்சால் அழகாக சொல்லலாம். அப்போ ஆயில்ய நாள் விதவ சாபம், கேட்ட நாள் கர்ப்பிணியோட சாபம். ஒரு முழு மாதம் நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்க விட்ட போய் ஒருத்தர் சாபம் வாங்குறான்னு வைங்க, அது அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு சொல்லுவேன், அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். சீதாதேவி முழு மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது அவளை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டானுங்க, அவள் ஒரு சாபம் கொடுத்தா, அந்த சாபம் எப்படி யார் ஜாதகத்தில் ஆயில்ல நாளில் இண்டிகேஷன் ஆச்சு நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? அப்போ ஆயில்ல நாள் கர்ப்பிணி சாபம் கன்ஃபார்ம், அதில் மாற்றமே இல்லை. அண்டு கேட்ட நாளா, தப்பாக சொல்லிட்டேனா, கேட்டை நாள் கர்ப்பிணி சாபம், ஆயில்யம் நாள் விதவை சாபம், ரேவதி நாள் கன்னி சாபம்,
தேவதி நாள் கன்னிசாபம், கல்யாணம் நாளை கல்யாணம், இன்றைக்கு போய் ஆட்டை கலைக்கிறது. இன்றைக்கி என்ன பண்ணுறது? ஆட்டையை கழித்து கல்யாணத்தை நிறுத்திடுறது. அவள் யார்? கன்னி. அவள் என்ன பண்ணுவா? தேங்க்யூ தேங்க்யூ ஆஸ் எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படியா சொல்லுவா? அப்படியே மனசு கெட்டு விரக்தியில் அப்படியே வயிறு எரிஞ்சு சாபம் கொடுப்பான். என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்களே, நீங்களாம் என்ன ஆவீங்க, எப்படி போவீங்க, உங்கள் வம்சம் என்ன ஆகும், அந்த வம்சாவளியில் பாருங்கள். அந்த ரேவதி நாளில் இண்டிகேஷன் நிற்கும், ரேவதி நாளில் இண்டிகேஷன் நிற்கும். அப்போ ரேவதி நாளில் எனக்கு சனீஸ்வர பகவான் உத்தரம் ஒன்றில் இருந்து செவ்வாய் பகவான் ரேவதி நாளை பார்க்குறான், எப்படி நச்சு நடிச்சிருக்கு பாருங்க. ஆப்பு எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் 33, 34, 35 வயசில் கல்யாணமாகி வெளியேறினாங்க பிள்ளைய. கன்னிஷாபம் 33 வயசு வரைக்கும் ஒரு கன்னி வீட்டில் இருப்பாளா? இவ்வளோ பெரிய கொடுமை. என்ன சார் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று ஆகிடுறீங்க, என்ன ஆகுறீங்க? மெய்யெல்லாம் மறக்காதீங்க தயவுசெய்து, கலகலன்னு பேசுங்க. இப்படிலாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போய் எடுத்து பாருங்கள் ஜாதகத்தை. ஓ, அப்போ இங்கே மேட்ரு இருக்குது, இதை கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணாமல் இருந்து அங்கிட்டு போய் தொடச்சிட்ருக்கிறது. தீ இங்கே கொட்டிட்டு அங்கே போய் தொடச்சேன், என்ன தீ இங்கே கொட்டி கிடக்கு, வேமா துணிந்துட்டு அங்கே போய் தொடச்சிட்ருக்கு, என்ன பண்ணுற? டீயை க்ளீன் பண்ணுறேன். ப்பா டீயை அங்கே கொட்டி கிடக்குப்பா. இல்லை சார், இங்கே க்ளீன் பண்ணாலும் அந்த டீ சரியாயிரும். ஓ பரவாயில்லையே, சூப்பர். நாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சரி, க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணு. அப்படி சூட்சமம் அறிஞ்சால் அழகாக சொல்ல முடியும். அப்போ கன்னி சாபம் ரேவதி நாளிலே, கர்ப்பிணியின் சாபம் கேட்டை நாளிலே, விதவையின் சாபம் ஆயில்யம் நாளிலே பதிவாக இருக்கும், அதை களைய வேண்டும். இப்போ 6 நட்சத்திர பாதத்துக்கு 6 கோவில் சொல்லுவே, மனமடன் எழுதணும் சரிங்களா. அஸ்வினி 1, பெண்ணாடகம், பெண்ணாடகம் தேவேந்திரனுக்கு சாபம் ஏற்பட்டு அங்கே ஈசனை வழிபட்டு பொம்பளையாக போயிட்டாரு. ஒரு பிரச்சனை வந்து ஒரு முனிவருக்கு சாபம் கொடுத்த, நீ பொண்ணா போ அப்படின்ட்டார். அக்கியோக்கியோ, தேவேந்திரன் யார்? தேவர்களுக்கெல்லாம் தலைவன், ஆம்பளை பொம்பளையாக போயிட்டா யாராவது மதிப்பாங்களா? ரொம்ப வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கும் போது அப்புறம் யாரோ ரிஷிவன் சொல்கிறாரு, ஏப்பா நீ திருந்தவே மாட்டியா, எத்தனை அடி வாங்கிட்டேன், இன்னும் திருந்த மாட்டேங்கிறேன், சரி வா அப்படின் கூட போய் அங்கே ஒரு சிவனை காமிச்சு, இவர் தான் உனக்கு என்ன செய்வார், விமோச்சனம் தவம் உட்கார். பெண் ஆடவனானது, பெண் ஆடவன் அதான் பெண் நாடகம். மருவி என்ன ஆயிற்று? பெண் நாடகம் என்ன ஆயிற்று? பெண் ஆடவனாய் மாறிய இடம் அந்த இடம், அதுதான் தேவ சாபத்துக்கு உண்டான இடம் சரிங்களா. அப்போ அஸ்வினி 1 யாருக்கு கிரகம் இருந்தாலும் அவர்கள் நிச்சயம் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று வழிபட வேண்டிய ஈசன் பெண்ணாடகத்தில் வீட்டிருக்கும் அந்த அற்புத சிவன், பிரளய காளேஸ்வரர். அழகாக சொன்னார் புருஷோத்தமன் சார். நந்தி பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்து நிற்கும், ஐயா பார்த்து நிற்காம நந்தி வாசலை பார்த்துருக்கும். ஒரு முறை பெரும் பிரளயம் வரும்போது அந்த பிரளயத்தை தடுத்து நிறுத்து என சொல்லி நந்திக்கு ஐயன் ஆணையிட்டதால் திரும்பி நின்று பார்த்து அப்படி பிரளயத்தை பார்த்துச்சாமல் பிரளயம் அங்கே நின்றுச்சாமோ, ஆகா பிரச்சனை உள்ளே போனால் சிக்கல் அப்படின்னு பிரளயம் என்ன ஆயிடுச்சம்மா அங்கேயே நின்றுச்சு. பிரளயநாதேஸ்வரர் ஐயா பேர். நந்தியை போய் பாருங்கள், ஐயாவை பாராமல் வாயிலை பார்த்தபடி நிற்கும் நந்தியை நீங்கள் அங்கே காணலாம். அஸ்வினி 1, மகம் 1. இது என்ன சாபம்? தேவசாபமாக மாறிச்சு, பித்ருசாபம் தேவசாபமாக மாறியிருக்கா. திண்டுக்கல் கிட்ட நத்தம் தவசி மடை, திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகணும், நத்தம் பக்கத்தில் தவசி மடை. பரத்வாஜ மகரிஷி நீண்ட நெடுங்காலம் தவம் இருந்து ஈசனை வணங்கி அங்கே வரம் வாங்கிய இடம், இன்னும் அங்கே ஐயா இருக்கார். அவருடைய அந்த ஒரு தவ நிலையில் அப்படி ஐயா உள்ளே இருக்கார், போன வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும் சரிங்களா. மகம் நட்சத்திரம் 1 பாதம் யாருக்கு இண்டிகேஷன் வருது சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மகம் 1, அஸ்வினி 1, மூளை 1 பிளானெட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயாவது இருந்து யாராவது அங்கே பார்த்தாலே முடிஞ்சது, சொல்கிற புரிஞ்சதா? எங்கேயாவது இருந்து யாராவது ஒரு ஆள் மகம் 1 பார்த்தாலே கதை முடிஞ்சிருச்சு, பார்த்தாலே பாவம் இருக்குன்னு அர்த்தம், இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரூபமாக இருக்குது, ஆ டைரெக்டாக காமிக்கிறதும் இன்டைரக்டாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்குது. பட் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி அந்த சன்னிதானம் போயிடணும். ஸோ மகம் 1, திண்டுக்கல் நத்தம் தவசி மடை, பரத்வாஜ மகரிஷியுடைய அந்த ஆலயம் அங்கே போயிடுங்க ரைட்டா. தேன் மூலம் 1, குருசாபம் வந்து தேவசாபமாக மாறியிருக்கு அப்படி தானே. குரு ஸ்தானத்தில் யார் இருந்தா அங்கே போகணும். சிவன் மலையில் யார் குரு? முருகன் குருவா?
அது சுவாமி மலை. இங்கே பார்த்து பக்கத்து வர சொல்கிறது. நானே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன செய்கிற? சென்னையில் போய் கிளாஸ் எடுப்பேன், சென்னையில் கிளாஸ் எடுப்பேன். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை பூச நட்சத்திரத்தில் இண்டிகேஷன் ஆகிட்டுருக்கு. அந்த பிரச்சனை எங்கே இண்டிகேஷன் ஆகிட்டுருக்கு? பூச நட்சத்திரத்தில் இண்டிகேஷன் ஆகிட்டுருக்கு. நீ நேராக எங்கே போகிற தெரியுமா? கோயம்புத்தூர் தாண்டி காரமடை போகிற வனபத்திரகாளி அம்மானு ஒரு தாய் இருக்கிறான், அங்கே போய் சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு லேடி எழுந்திருக்கும், சார் எங்கள் தெருக்கு பக்கத்தில் ஒரு வனபத்திரகாளி இருக்கிறா, அங்கே போகலாமா? அது சென்னை மக்களுடைய மென்டாலிட்டி. சென்னையை தாண்டவே மாட்டோம். நீ சென்னைக்குள்ளேயே பரிகாரம் சொல்லு. முடியாது அப்படிங்கிறது நான் சொல்கிற கோயில் தான் நீ போகணும். நீ உஞ்ச வரைக்கும் நாங்கள் கோயில் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ உங்கள் தெருவு பக்கத்தில் ஒரு வனபத்திரகாளி இருக்காளா? தாராளம் போ, 40 மார்க். நான் சொல்கிற வனபத்திரகாளி எப்படி? 90 மார்க். யூ டோன்ட் பிலீவ் இட். ஐ ஆம் ஹேவிங் நோ நீட் டு பிலீவ் இட். நீங்கள் அதை பிலீவ் பண்ண அவசியம் எனக்கு இல்லை. என் மாணவர் ஒருவர் ஒரு புருஷன் முன்னாடி வந்திருக்காங்க. அந்த மனைவியோட ஜாதகத்தை பார்த்து உனக்கு பூச நட்சத்திரம் பாதிப்பில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. வனபத்திரகாளி அம்மன் தாயார சன்னதியை போய் காரமடையில் கோயம்புத்தூர் தாண்டி போகணும், காரமடையில் போய் வணங்கிட்டு வரணும்னு சொல்லி அந்த மாணவருடைய பெயர் முரளி, அவர் இருக்கிற இடம் மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் ஆஃபீஸில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வச்சு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா மேலே வனபத்திரகாளி இறங்கிட்டான். ஏண்டா வந்தவனெல்லாம் என் சன்னதிக்கு அனுப்பிட்டு இருக்க, நீ எப்படா வருவ என் சன்னதிக்கு? அவருக்கு பூச நட்சத்திரத்தில் ஒரு பிரச்சனைக்கு இருக்கு. அவர் ஆடி போயிட்டாரு, வில வளர்த்து போயிட்டாரு. அம்மா தான் என்ன அடுத்த வாரமே வந்தது, என்னை விட்டுரு. ஆ நடந்ததுங்க, அடுத்த வாரமே நான் வந்துடுறேன், என்னை மன்னிச்சுக்க தாயே. 11 பேர்த்த அனுப்பியிருக்கடா இது வரைக்கும், நீ வந்தியாடா? என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ? தாய் வந்துட்டா? அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு இந்த தெய்வம் நின்று பேசுங்கிறதுக்கு அதெல்லாம் சாட்சி சான்று. அப்புறம் கிளைண்ட் அனுப்பிட்டு அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார், ஐயா ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். என்ன பிரச்சனை சொல்லுப்பா? இப்படி இப்படி ஒன்று உன்னை தேடி தாய் வந்தா பார்த்தியா, அது மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? அவளை தேடி நீ ஓடிடு, அடுத்த வாரம் ஓடி போயிரு. காரமடையில் ஒரு மாணவர் என் மாணவர்த்தர் இருக்கார், அவர் பேர் முருகன். பிரமாதமாக ஜோசியம் சொல்வார் அருமையாக. அவரை பேசி லிங்க் பண்ணி நான் இந்த மாதிரி அடுத்த வாரம் காரமட வரேன். ஐயா அவனை உடனடியாக போகணுன்னு சொல்லிட்டாரு, நான் வர்றேன். நீ ஆறாலும் வாங்க, நம்ம வீட்டில் தங்கிக்கலாம், மாடியில் இடம் இருக்குது, நீட்டை தங்கிட்டு காலைல கோயில் கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்னென்ன இடங்கள் இருக்கா எல்லா கூடி போய் காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு 1 டே போகிற டூர் அடித்து வனபத்திரகாளியை கும்பிட்டுட்டு திரும்பி போயிருக்கார். ஸோ அந்த தெய்வங்கள் நம்பி மிகச்சரியாக அந்த தெய்வத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்னால் தெய்வம் வந்து உங்கள் வாயிலே நிற்கும். அப்போ மூல நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் என்பது குருவின் வீடான தனுசுவிலே நின்று மேஷம் ஏறியதால் குருவின் சாபத்தை சுட்டுகிறது. குருவாய் நின்று தந்தைக்கு உபதேசம் செய்தானே சுவாமிநாதன், அந்த சுவாமி மலைக்கு போய் சுவாமிநாதனை சரணடையணும். இன்னொருத்தர் குருவாக இருந்தார், தன் மனைவிக்கே என்ன செஞ்சார், வேதத்தோட பொருளை சொன்னார். திரு ஆணைக்காவலிலே ஜம்புலிங்கேஸ்வரர் அவரிடத்திலே அமர்ந்து மாணவியாக இருந்து வேதம் படித்தவள் சொல்லுங்க, அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புலிங்கனும் அங்கே கணவன் மனைவி அல்ல, குரு சிஷ்யை அங்கே திருக்கல்யாணம் கிடையாது, ஒரே தேரில் வரமாட்டாங்க. ஐயா முன்னாடி ஒரு தேரில் போவார், அம்மா பின்னாடி ஒரு தேரில் வருவார், தெரியுமா? இன்னும் உச்சிக்கால பூஜையில் அம்பாள் தன் மூலஸ்தானத்திலிருந்து வெளியில் வந்து ஐயா சன்னதிக்கு போய் ஐயாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு திரும்பி தன் சன்னதிக்கு போவார். மூலஸ்தானத்திலேருந்து ஒரு ஐயர் வந்து ஒரு பெண் மாதிரி இப்படி சேலை கட்டி அந்த ஒரு இது மாதிரி வச்சு டம் 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 நடிச்சு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவள் வந்த முதல்ல அந்த தாய் என்ன பண்ணுவா? கோ பூஜை பண்ணுவா. அங்கே ஒரு பசுமாடு நிற்கும், அந்த பசுமாட்டுக்கு எல்லாம் கொடுத்து அந்த சூடன் சாம்பிராணிலாம் காமிச்சு கோவை சுற்றி வந்து அகிலாண்டேஸ்வரி வணங்கிட்டு ஐயா சன்னதிக்கு போவா. ஐயாவை வணங்கிட்டு திரும்பி தன் சன்னதிக்கு வந்துவா, எல்லா சன்னதியும் முடிடுவாங்க. இன்றைக்கி நடக்குது. உச்சி காலத்தில் உன்னை வந்து நான் சேவித்து வழிபாடு செய்வேன் இறைவா, என் குருவே அப்படின்னு யார் சொல்கிறாளாமா? அகிலாண்டேஸ்வரர் பாருங்கள், அகிலத்துக்கே அவள் ஈஸ்வரி. அவள் அங்கே தன் கணவனையே குருவாக ஏற்று வேதம் கேட்டாளாமா? எனக்கு கொஞ்சம் வேதம் சொல்லுங்கள், சில நிறைய டவுட்ஸ் இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்கிறேன். அப்போ நீ என் சிஷ்ய, நான் உனக்கு குரு. ஓகே, குரு சிஷ்ய பாவனை அங்கே, குரு சிஷ்யன் பாவனை சுவாமி மலையில். அப்போ இந்த
மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பதிவு வரும் பொழுது நிச்சயம் அவர்கள் சுவாமி மலையோடும் திரு ஆனைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரரோடும் தொடர்பிலே இருந்து கொள்ள வேண்டும். முடிஞ்சதா? அடுத்தது ஆயில்ய நாலு, என்ன தோஷம்? பிறந்த சாபம். அப்புறம் கேட்ட நாள் கர்ப்பிணியோட சாபம். தேவதி நாள். இது மூணுமே என்னது? நீர்நிலைகள். இது மூணுமே நீர் ராசியா? நீர்நிலைகள். அப்போது இதில் எப்படி அவங்க எடுத்திருக்காங்க பரிகாரம்னு சொன்னால், முதல்ல கடகம். ஆயில்யம் எங்கே இருக்குது? கடகத்தில் இருக்கா? அது நீரா? அது என்ன நீர்? ஓடும் நீர், சரநீர். அப்போது இதுக்கு என்ன சொல்கிறாங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை சொல்கிறாங்க பரிகார தெய்வமாக. அதை ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். பிரம்மன் ஒரு யாகம் நடத்த ஒரு ஆசைப்பட்டு வரதராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் பண்ணி யாகம் நடத்துகிறான். ஒரு யாகம் நடத்தும்போது தன் பத்தினி அருகில் இருக்க வேண்டும். பத்தினி அருகில் இல்லாமல் யாகம் நடத்தக்கூடாது. யாகம் நடத்துனா யாகம் செல்லாது. இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் தலைவனான பிரம்மனே என்ன பண்ணுறான்? யாகம் நடத்துகிறான். சரஸ்வதியை கூப்பிடும்போது அந்த அம்மா ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கிளாஷ் அவங்களுக்குள்ள, நான் வர முடியாது போ அப்படின்ட்டு. நான் இல்லாமல் நீ எப்படி யாகம் நடத்துகிறேன்? நான் பார்த்துடுறேன். நம்ம அண்ணாச்சி இருக்கார்ல, அவர் இந்த நாரதர், அவர் கொஞ்சம் எல்லாம் நல்லா செய்வார் சரிங்களா. அவர் மேலே சொல்கிறார், சரஸ்வதி இல்லைன்னா சாவித்திரி இருக்கிறா, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? சாவித்திரி உட்காரவை அவன் மொட்டாட்டி தானே, அவளை உட்காரவை யாகம் நடத்து. ஏன் சரஸ்வதி கோவிச்சுக்குவா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மளை யாகத்தை நடத்து அப்படின்ட்டு ஊதி விட்டுட்டு போயிட்டு யாரு நாரது. இந்த அம்மா பிரம்மா, இவர் பிரம்மாண்டம் விட்டார், சாவித்திரி உட்காந்துச்சு. யாகம் பூர்த்தி அடையும் நேரத்தில் சரஸ்வதி பார்த்துட்டான், என்ன ஒரு துணிச்சல் உனக்கு. அந்த அம்மா ரொம்ப எதிர்பார்த்தது என்ன, இவர் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவார், ஏ வாமா என்னம்மான்னு பிரச்சனை இல்லை அப்புறம் பேசிக்கலாம், எங்கள் அப்பா பிரம்மா பெருமாளுக்கு ஒரு யாகம் நடத்த போகிறேன், நீ இப்படி பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம், அவர் என்ன நினைப்பார், வாமா கூப்பிடுவார், உன் தாங்குவார், கெஞ்சுவார்ன்னு நினச்சா. யார்? சரஸ்வதி. நாரதர் பிட்டை போட்டு விட்டுட்டு அங்கேயும் போய் பிட்டை போட்டு போயிட்டார். அம்மா என்ன ஒரு அக்கிரமோ, இந்த பிரம்மதேவனுக்கு பாருமா என்ன ஒரு சேட்டை, என்ன சேட்டை, என்ன நடந்தது? யாகம் நடத்துறேன்னு போனார். ஆமாம், எங்கே சொல்லிட்டு தான் போனார், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. ஆமாம் ஆமாம், அவர் எப்படி யாகம் நடத்துவார்? நடத்திக்கிட்டு இருக்காரு எப்படி நடத்திக்கிட்டு? சாவித்திரி உட்கார வச்சு நடத்திட்டு இருக்காரு. சாவித்திரி உட்கார வச்சு நடத்துகிறாரா? உட்கார வைக்க சொன்னதே யார்? அண்ணாச்சி தான். அண்ணாச்சி இந்த வேலையெல்லாம் செய்வார். நாரதர் நீங்கள் அல்லப்பா, இவர் என்னுடைய தம்பி. இவர் அண்ணாச்சி இல்லை, இவருடைய தம்பி, அருமை சகோதரர். நாரதர் பிட்ட போட்டு போயிட்டார். வந்தது கோபம். மிகப்பெரிய நதியாக உருவெடுத்து யாக குண்டத்தையே அழிக்க முற்பட்டால் சரஸ்வதி வேகவதி, அந்த ஆற்றோட பேர் என்ன? வேகவதி. அப்போ பிரம்மா அலறாரு, அச்சோ நான் என்ன பண்ணுவேன், யாகம் முடிகிற நேரத்தில் வந்து இவ தப்புன்னு அடிச்சு காலி வேண்டிட்டு போயிட்டானா, நான் என்ன பண்ணுவேன் அலறும்போது. பெருமாள் போய் அந்த அப்படி நடுவில் படுத்துக்கிட்டார். பள்ளி கொண்ட பெருமாளை படுத்துக்கிட்டாரான். பெருமாளை நோக்கி அந்த நதி வந்து டக்குன்னு டேன் ஆகி போயிடுச்சு. இங்கே டேன் ஆகுதுல்ல, எங்கே கொடுமுடியில் டேன் ஆகுதுல்ல, தெரியாதா? என்ன தெரியும்? டேன் ஆகுது. என்ன டேன் ஆகுது? அந்த ரோடு அந்த இடத்துல போய் ரைட்டாக லெஃப்டில் டேன் ஆகுது. என்ன சார் நீங்கள் ஜோசியம் சொல்ல வந்தீங்களா, இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள்? ஆமாம், எங்கள் பழனியிலேருந்து நான் வந்து கொடுமுடியோட சரித்திரம் சொல்கிறேன். இங்கேயே இருக்கீங்க, உங்களுக்கு கொடுமுடி சரித்திரம் தெரியல. கொடுமுடியில் போய் இறங்கி முதல்ல சரித்திரம் கேளுங்க. காவிரி அழகாக வந்து அப்படியே வடக்க டேன் ஆகும். நேராக வந்து டேன் ஆகிற இடம், அங்கே ஒருத்தர் பள்ளி கொண்டு படுத்திருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்புறம் தான் ரெண்டு பேரும் இறங்கி வந்தாங்க, பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும். முதல்ல வந்தது பெருமாள் தான். ஒரு சின்ன மேட்ரு, அந்த இடத்துல வந்து காவிரியை திசை திருப்பணும். இவர் வந்து படுத்துக்கிட்டாரு. காவிரி வந்து பார்த்துட்டு எப்படி இவர் போய் என்ன பண்ணுறது அப்படியே டேன் பண்ணி போயிட்டாங்க. அந்த டேனிங் அங்கே இருக்கும் கொடுமுடி. அதனால் ஒரு புண்ணிய பூமியாக மாறுச்சு சரிங்களா. உத்தரவாகினு சொல்லுவாங்க. அதே தான் காஞ்சிபுரத்தில் வேகவதியாக வந்த சரஸ்வதி தேவியை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்ட வரதராஜ பெருமாள் தான் ஓடும் நீர், சரநீர் என்ற கடகத்திலே இருக்கும் ஆயில்ய நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு உண்டான பரிகார தெய்வம். வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் அத்திவரதர் வந்தார்ல, அந்த வரதராஜர் தான் உள்ள இருக்க மூலவர் தான். அவர் 40 வருஷத்துல வெளியே வருவார். மூலவர் இருக்கார் இல்லையா, அந்த மூலவர் தான் யாரு? ஆயில்ய நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு உண்டான பரிகார தெய்வம். ஆயில்ய நட்சத்திரம் நாலாம் பாதம் யாருக்கு இண்டிகேஷன் இருக்கு? இங்க யாருக்குமே இல்லையா, இல்லை வெளியே சொன்ன வெக்கமா உங்களுக்கு இருக்கா?
உங்களுக்கு இருக்கா? தப்பு தான் இருக்கு. போயிட்டு வந்துடுங்க, போயிட்டு வந்துடுங்க. கேட்டை நாலு பாத்திரம் இல்லாமல் கேட்டை நாலு, கேட்டை நாலு நீரா விருச்சகம் நீர். என்ன நீர்? ஸ்திர நீர், நிற்கிற தண்ணி. ஒரு பெரிய ஒரு ஒரு அது என்னது ஏரி. மழை நாலு நாள் விடாமல் மழை பெய்யுது. அந்த ஏரி உடஞ்சா ஒரு 15 கிராமம் அவுட்டு. அந்த ஏரி உடஞ்சா ஒரு 15 கிராமம் அவுட்டு. அப்போது பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த கதை, அந்த ஏரியாவுக்கு ஒரு கவர்னர் மாதிரி ஒரு ஆள் இருப்பான், அவனோட கண்ட்ரோலில் தான் அந்த ஏரியா இருக்கும். அந்த ஆங்கிலேயன் விடிய விடிய தூங்கலை. டேம் உடஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் யாருக்கு பதில் சொல்லுவேன், மேலே பதில் சொல்லணும் இல்லையா, யாருக்கு பதில் சொல்லுவேன், யாருக்கு பதில் சொல்லுவேன்ட்டு அப்படியே டென்ஷனில் நைட்டு 1 மணி இருக்கும். அந்த ரெயின் கோட்டு அந்த கேப் எல்லாம் போட்டு குதிரை மேலே ஏறி அப்படியே அந்த கரையில் வந்தால் நல்ல ஒரு 40 அடி தூரத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி ஒளி. அந்த அவ்வளோ இருட்லையும் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்டால் எப்படி ஒளிரும். இந்த மாதிரி ரெண்டு இளைஞர்கள் நிற்கிறாங்க, ஒரு ரெண்டு ஆம்பளைய, ஒரு ஆள் கொஞ்சம் வயிறா, ஒரு ஆள் கொஞ்சம் குட்டை, அப்படி அப்படி வில் பிடிச்சி அப்படி நிற்கிறாங்க ரெண்டு பேர். பார்த்துட்டு என்னது இது, யார், ஹூ இஸ் தேர் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக பக்கம் போக அது அப்படியே மறைஞ்சிருது. ஒன்றுமே புறப்படல, தூக்கமே இல்லை. யாரை போய் கேட்குறது, பொருத்தரம் இல்லை, தான் மட்டும் தனி தனியாக நிற்கிறோம். ரிட்டர்ன் பேக் டு ஹோம். அப்படியே மழை நிற்கிது. இந்த நாலு நாலு மழை என்ன இது, அப்படியே மழை நின்று விடிஞ்சு காலில் பார்த்தா மழை டோட்டலாக இல்லை. அந்த ஏரி அப்படியே பார்த்திங்கன்னா ததும்பி நிற்குது டேமு. அந்த ஏரி ஆபத்து இல்லை, தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அப்படி போய் கேட்குறாரு. இந்த மாதிரி எஸ்ஆர் நைட் ஐ கான் அவுட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்கிற போது, இந்த மாதிரி ரெண்டு பேரும் நின்றாங்க, யார், ராமனும் லட்சுமணனும் தான் வந்து உனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க, அவங்க தான் அந்த ஏரியை காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ப்ரூஃப் சொல்லி அவரை நிரூபிக்கும் போது அவர் என்ன கேட்குறாரு, ஓ அப்படின்னா அந்த மாதிரிலாம் தெய்வங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்களா, அந்த நிலை அடைந்தவர்களாக இருக்கிறாங்களா, அவங்க யார், பிரிட்டிஷ்காரங்க இல்லையா, அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்காது, ஆனால் அவர் நம்புகிறாரு. ஸோ ஐ விஷ் டு டூ சம்திங் டு திஸ் டெம்பிள், வாட் ஐ ஹாவ் டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சீதாதேவிக்கு தனி சன்னதி இல்லாமல் இருந்ததால் நீ ஒன்று செய், சீதாதேவிக்கு ஒரு தனி சன்னதி கட்டி கொடுன்னு சொல்லும்போது கற்கோவிலாக ஒரு தனி சன்னதியே கட்டி கொடுத்தவர் அந்த ஆங்கிலேய பிரதிநிதி. வரலாறு இருக்குது, இன்றைக்கும் போனால் பார்க்கலாம். அவர் பேர் என்னமோ, பேர் தெரியல எனக்கு, மறந்துட்டேன். இந்த எட்வர்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். அவர் கண்ணால் பார்த்தவன் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும். பாருங்கள், நமக்கு காட்சி கொடுக்காத அந்த ராமனும் லக்ஷ்மணனும் எங்கேயோ பிறந்து வந்து இங்கே நம்ம ஆட்டை ஆள வந்த ஒரு ஆங்கிலேயனுக்கு காட்சி தந்தார் என்றால், அந்த ஆத்மா எத்தனையோ ஜென்மாந்திரங்களிலே இந்த பாரத பூமியில் இருந்து தவம் செய்த ஆத்மா, அதானே உண்மை. இந்த தடவை பிறப்பால் போய் எங்கே பிறந்துருச்சு, பிரிட்டிஷில் பிறந்துருச்சு. டெபுடேஷனில் எங்கே வருது, இந்தியாவுக்கு வருது. இந்தியாவில் எங்கே வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டில் எங்கே வருது, மதுராந்தகம் வருது. நேரம் வரும்போது உனக்கு நான் காட்சி தருவேன். அப்போ அதுக்கு ஒரு மழையை பெய்ய வை, ஏரியை நிரப்பு, ஏரி உடஞ்சி ஓர மாதிரி ஒரு சூழலை பண்ணு. நைட்டை இவன் மட்டும் தனியாக புறப்பட்டு வருவான், இவனுக்கு காட்சி கொடுப்போம். இதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. பிரபஞ்சம் முடிவெடுத்தால் என்னனாலும் செய்யும், சரிங்களா. அந்த ஏரி காத்த ராமர் தான் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ஒரு கிரகம் நின்று கர்ப்பிணி சாபத்தை சொன்னால் நிச்சயம் நீங்கள் அங்கே சென்று அந்த இறைவனையும் தாயார். அப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சான்னு தெரியல. நாங்கள் 6 மந்த்ஸ் பேக் ஐ காந்தர் கும்பாபிஷேகம் நடக்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு சின்ன டொனேஷன்லாம் கொடுத்துட்டு வந்தேன், முடிஞ்சிரு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லா தெய்வத்தை எடுத்து பாலாலயம் பண்ணி தனியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் சன்னதிக்குள்ளே போகல, எல்லாம் லாக்கடு. ராமன் லட்சுமணன் சீதா எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சு அங்கே நித்திய பூஜைகள் நடந்துட்டு இருந்தது. அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம். கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சான்னு தெரியல, முடிஞ்சதா முடியலையோ, உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த பார்வை இருந்தாலும் கிரகம் இருந்தாலும் நீங்கள் நிச்சயம் தொழ வேண்டிய தெய்வம் கேரி காத்த ராமர். இறுதியான ஆலயம் வந்து கேட்டை ரேவதி நாலு. ரேவதி நாலு எங்கே இருக்கு, மீனம் என்ன, அது நீர், என்ன நீர், உபய நீர், நின்று அசையும், நின்று அசைஞ்சால் அது உபயம். சமுத்திரம் நின்று அசையுமா, ஆமாவா இல்லையா, நின்றுட்டே இருக்குமா, நின்று அசையும், அதான் சமுத்திரம். அப்போ தேவி பட்டணத்தில் கடல் காத்த பெருமாள், தேவி பட்டணத்தில் கடல் காத்த பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கார். கடல் அடைத்த கடல் காத்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், மன்னிக்கவும்,
ஸ்ரீராமன் சீதையை சிறைமீட்டு வந்த பிறகு அந்த தேவி பட்டணத்திலே நவகிரகத்தை ஸ்தாபனம் செய்யலாம் என சொல்லி கரையிலிருந்து அலையேற உள்ள அந்த சமுத்திரத்தில் இறங்கும் பொழுது அந்த சமுத்திரத்தின் அலைகள் வந்து அவருக்கு மிக்க தொந்தரவு தந்ததால் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி அவன் தியானம் செய்தபோது நாராயணன் பெருமாள் நேரடியாக இறங்கி வந்து நல்ல பாருங்க ஸ்ரீராமன் யாரு நாராயணோட அவதாரம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ஆஹாஹா அதெல்லாம் இல்லை நான் தசரதனோட பிள்ளை எத்தனையோ இடத்துல எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ ஞானிகள் வந்து வந்து சொல்கிறாங்க நீ யார் தெரியுமா நீ யார் தெரியுமா நீ ஆதி மூலம் ஸ்ரீமன் நாராயணுடைய அவதாரம் நீங்கள் தான் நம்ம சொல்லித்திருவீங்க நான் அப்படிலாம் கிடையாது நான் தசரத சக்கரவர்த்தியுடைய திருக்குமாரன் என் பெயர் ராமன் அதையே தான் அவர் எல்லா இடத்துலையும் சொல்வார் அப்போ என்ன சொல்கிறாரு அவர் பெருமாளை கூப்பிட்றாரு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை வருந்தி அழைத்த போது அவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் வந்து அங்கே அமர்ந்து கடலை அப்படி பார்த்தாராமா அப்படி அழ நின்று போச்சு தேவிப்பட்டணம் போய் பாருங்கள் அப்படி சும்மா இந்த இப்படி இப்படி தான் ஆள அடிச்சுட்ருக்கோம் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போய் பாருங்கள் ஒரு ஆள் உயரத்துக்கு ஆளாக இருந்திருக்கும் சார் நம்ம 1000 விஞ்ஞானம் பேசினாலும் 1000 சந்திராயன் விட்டாலும் ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் உள்ள நுழைஞ்செல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது பிரிட்டிஷ்காரை வந்து என்னென்ன பார்த்தான் அது ப்ரெஷர் திஸ் ப்ரெஷர் ஏர் ப்ரெஷர் உள் ப்ரெஷர் அவுட் ப்ர என்னன்னு கண்டுபிடிக்க முடியல ஏன் அங்கே மட்டும் அலையில் அது என்ன கடைசியில் மிராக்கிள் அப்படின்ட்டு போயிட்டான் கண்டுபிடிக்க முடியல அது கடைசியில் வார்த்தையை சொல்லிடுவாங்க என்ன சொல்லிடுவானுங்க மிராக்கிள் மிராக்கிள் அப்படின்ட்டு போயிட்டான் சம்திங் மிராக்கிள் அப்படின்ட்டு ஆ அந்த சம்திங் ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறியா அது போதும் எங்களுக்கு போயிட்டு வா அப்படின்ட்டானுங்க அந்த சம்திங் தான் நாங்கள் கும்பிட்டுருக்குறோம் நீ சம்திங் சொல்கிற பார்த்தியா அந்த சம்திங்கை தான் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டுருக்கோம் அந்த சம்திங் யாருக்கும் அடங்காது யாரு கைக்கும் வராது அதுதான் சம்திங் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸோ கேட்டை ரேவதி நட்சத்திரம் 4வது பாதத்திலே ஒரு கிரகம் நின்று கன்னி சாபத்தை சுட்டுகின்றதென்றால் நிச்சயம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அந்த தேவிப்பட்டணம் சென்று கடலடைத்த பெருமாளை வழிபட்டு உங்கள் துயர் நீங்க நீங்கள் வழிபடுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல் உங்களுடைய ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்கீங்களா ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர்ஸ் ஜாதகம் பார்க்குறவங்க இருக்கீங்களா ஒரு 4-5 பேர் இருப்பீங்க நினைக்கிறேன் ஒரே ஒருத்தர் தானா நீங்கள் ஒருத்தர் தான் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜரா சூரஜ் ஐயா அந்த அந்தம்மா 4, 5, 6, 7, 8 பேர் இருக்கீங்க நிறைய கிளைண்ட் வருவாங்க ஐயா விடுங்க ஏங்க இவரை பற்றி எனக்கு தெரியாதா அரை பைசா நீங்கள் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜரா அப்படி ஊத்து பண்ணாதீங்க இங்கே யாராவது ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர் கேட்டால் ஐயா இருக்காரு ப்ராக்டிக்கல் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஜாதகத்தில் பாருங்கள் இதெல்லாம் 6 பாதத்தை பார்க்கணும் யாராவது இருக்காங்களா யாராவது பார்க்குறாங்களா உடனே நோட் பண்ணிடணும் ஆஹா கன்னி சாபம் இந்த அப்போ கேட்கணும் சார் உங்கள் வீட்டில் வெறி ஏஜாக இருந்து லேட்டாக மேரேஜ் ஆகி போன பெண்கள் உண்டா கல்யாணமே இல்லாமலே இருந்து இறந்து போன பெண் உண்டா கேளுங்க முதிர்கன்னி அவள் பேர் என்ன முதிர்கன்னி ஆமாம் சார் எங்கள் சின்ன பாட்டி கல்யாணமே இல்லாமல் செத்து போனதாக சொல்லுவானுங்க 70 வயசு வரைக்கும் அது கல்யாணமே இல்லாமல் இருந்து செத்து போச்சாமா அந்த சாபம் ஜாத்தில் இருக்குது காமிக்குது கன்னி சாபம் இருக்குது நான் கோவில் சொல்கிறேன் போ உடனே எழுதணும் தேவிப்பட்டினம் கடலடைத்த பெருமாள் அங்கே அதெல்லாம் சுவாமி மேலே அந்த 6 கோவில் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஜாதகம் வரும்போது நீங்கள் எத்தனை கூறுகளிலே அந்த ஜாதகத்தை ஆராய்ந்தாலும் கண்டாந்தர நட்சத்திரம் என்ற தன்மைகளிலும் நீங்கள் இந்த செய்தியை பார்த்து அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என சொல்லி இதுவரை சொன்னது ரகசியம் அல்ல இனிமேல் சொல்ல போவது தான் ரகசியம் என்னங்க என் நோட்டை மூடி வச்சிட்டிங்க பார்த்தீங்களா சமாளிக்க புருஷோத்தமன் ஐயா சப்ஜெக்ட் பிடிச்சிருச்சு நோட்டை மூடி வச்சிட்டாரு நீங்கள் நோட்டை மூடி மடியில் தான் வச்சிங்க அங்கே ஒருத்தர் நோட்டை மூடி பேக்குள்ளே வச்சிட்டாரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ தான் சப்ஜெக்டே ஆரம்பிக்க போகுது அடா சாமி அப்புறம் இந்நேரம் சொன்னது என்ன ஒரு 5 நிமிஷம் சப்ஜெக்ட் முடிச்சிடுறேன் அஸ்வினி 1, 108 பாதங்களிலே 1வது பாதம் நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணிட்டே வரணும் அஸ்வினி 1, 108 பாதங்களிலே 1வது பாதம் ஆயில்யம் 4, 36வது பாதம் மகம் 1, 37வது பாதம் கேட்டை 4, 72வது பாதம் மூலம் 1, 73வது பாதம்
ரேவதி நாலு 108வது பாதம். சரியா? சரியா? 1 36 37 72 73 108. யாருக்கு டவுட்டு? டவுட் இல்லை. இது இது காலபுருஷனோடது. இப்படியே உங்கள் ஜாதகத்தில் லக்ன புள்ளியை வச்சு பார்க்கணும். சரியா? உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எங்கே விழுந்திருக்கு? மிஸ்டர் சூரஜ், வாட் இஸ் யுவர் லக்னம்? ஆ, கிருத்திகை நாள் தான் அவருடைய ஒன்றாம் பாதம். கிருத்திகை நாள் தான் அவருடைய ஒன்றாம் பாதம். கிருத்திகை 3 தான் அவருடைய 108ஆம் பாதம். ஆமாவா இல்லையா? கிருத்திகை 1 தான் அவருடைய ஒன்றாம் பாதம். இந்த கிருத்திகை 1 தான் அங்கே அஸ்வினி 1. அஸ்வினி 1 அவனுக்கு, எவனுக்கு? காலபுருஷனுக்கு. கிருத்திகை 4 சூரஜுக்கு. அண்ணா உங்களுக்கு என்னண்ணா? அனுஷம் 1 ஐயாவுக்கு. அப்படின்னா விசாகம் 4 108. இப்படி உங்கள் லக்ன புள்ளி விழுந்த ஒன்றாம் பாதம் அஸ்வினி 1, அதுலேருந்து எண்ணி வரும் 36வது பாதம் ஆயில்ய 4, 37வது பாதம் அகம் 1, 72வது பாதம் கேட்டை 4, 73வது பாதம் மூளை 1, 108வது பாதம் ரேவதி 4ன்னு சொல்லி இந்த கோவிலுக்கு அனுப்பணும். அப்பாடா, எனக்கு அனுசம் 1 எவனும் இல்லை, மூளை 1 எவனும் இல்லை, கேட்டை 1 எவனும் இல்லை, அது அங்கே எவனும் இல்லை, 6 பாதமும் எனக்கு தப்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் லக்னத்தோட புள்ளியை ஒன்றாம் புள்ளின்னு வச்சு அந்த 1 அந்த 36 37 72 73 108 தப்பிச்சிருந்தா நீங்கள் தப்பிச்சிங்க. அங்கே சிக்கி இருந்தால் உங்களை மறைமுகமாக அதை வதை செய்து கொண்டிருக்கும். அந்த சூட்சமத்தை அறிய தெரியாமல் தான் தேநீர் இங்கே சிந்திவிட்டு அங்கே சென்று துடைப்பது. தேநீரை இங்கே கொட்டிவிட்டு அங்கே சென்று துடைப்பது. அங்கே தொடச்சு இது எப்படி க்ளீன் ஆகும்? அதாவது பாரு, இதை பாரு, உனக்கு வந்துப்பா, இவன் தான் முடக்கில் நிற்கிறான், உனக்கு அவன் தான் என்ன திதி சூனியம் அடைஞ்சு நாசமாக போயிட்டான். இது இதையவே பாடிக்கிட்டு இருந்தேன் என்னங்கிறது. புதுசு புதுசாக பாடணும், புது புது ராகத்தில் பாடணும், அப்போ தான் கச்சேரிக்கு வந்து உட்காருவானுங்க. நீ பாடின பாட்டையே சங்கராபரணமே பாடிக்கிட்டு இருந்தா என்ன? இவனுக்கு சங்கராபரணம் ஒன்று தான் தெரியும், வேறு எதுவும் பாட மாட்டான்ருவானுங்க. சொல்கிற புரிஞ்சதா? போட்டியான உலகம், ஜெயிக்கணும், தேடணும், தேடினா கிடைக்கும். நச்சுன்னு குருவை பிடிக்கணும். அந்த குரு கிடைக்கிறது எல்லாத்துக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. எனக்கு கிடைச்ச குரு அப்படி அற்புதமான குரு. அவர்கிட்ட தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. ஐயா பேர் பேச்சியப்பன். எத்தனையோ சபையில் அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு. என்ன பிஹெச்டின்னு சொன்னால் அவர் வேறு மாதிரி பேசுவார். நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன், அது வேறு மாதிரி சொல்வார் அவர். சரியா? அது வெளியே சொன்னால் வெக்க கேடு, அதனால் அது சொல்கிறதில்ல. அது கேட்பார், அவருக்கு ஒரு 18 பிஹெச்டி தரலாம். அவருக்கு எத்தனை பிஹெச்டி தரலாம்? 18 பிஹெச்டி தரலாம். ஒரு சப்ஜெக்ட், தம்பி சொன்ன ஒரு சப்ஜெக்ட்டு யூடியூப்பில் கேட்டுட்டு அதை நான் லைட்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஐயாட்ட கொடுக்குறேன். இதனால் இது யார் சொன்னா அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு மணிகண்டராஜன் ஒரு தம்பி இருக்காருங்க, அவர் தாங்க சொன்னார். படித்து பார்த்துட்டு உள் சாரம் சொல்லலையே, அது உள்ள மேட்ரு இருக்கலையே, அதை சொல்லலையே அந்த தம்பி. யார் அந்த பையன்? அவரை வச்சுட்டு சொல்கிறேன். அவர் பக்கத்தில் உட்காந்து அவரோட ஸ்டேஜில் அவர் கூப்பிட்டுருக்காரு, அவரை பற்றியே நான் பேசுகிறேன். நான் அப்படிலாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஐயா, அவர் சொன்னது நான் கொண்டு வந்து கொண்டு கொடுத்துருக்கேன். இது உள் சாரம் உள் சூட்சுமம் என்ன எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்கன்னு 1.5 மணி நேரம் பேசினார். 1.5 மணி நேரம் பேசின சார் சப்ஜெக்டை. அதே சப்ஜெக்டை என் மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஆரம்பம் என்ன சொன்னேன், இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தது மணிகண்ட ராஜுகிட்ட. இதை வந்து இப்படி ஒரு வேர்ல்டு லெவலில் எக்ஸ்பேன்ஷனாக சொல்லி கொடுத்தது பேச்சியப்பன். அப்படி சொல்லி தான் சொல்லுவேன் மாணவர்கள்ட்ட. இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தது வந்து நம்ம வல்லரசு, அந்த தம்பி பேர் என்ன, தினேஷ் ஒரு மேட்ரு பேசினார். புஷ்கராம்சத்தை பற்றி பேசியிருக்காரு. அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். புஷ்கராம்சம் சொல்லி ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்காரு. அந்த டாபிக் கிடச்சதுன்னா யூடியூப்பில் போட்டு கேட்டு பாருங்கள். அனைமே இப்போ என்னோடய சப்ஜெக்டை வல்லரசும் பார்ப்பார். பார்க்கட்டும், நல்லாரு, நல்லா பார்த்து ஜெயிக்கட்டும், எல்லோரும் ஜெயிக்கட்டும். தம்பி பக்கத்திலே உட்காந்துருக்காரு. அப்போ புஷ்கராம்சை பற்றி அவர் பேசின சப்ஜெக்டை நான் எடுத்துகிட்டு போய் அவர் சொன்ன சப்ஜெக்டில் எனக்கு 30% முதலே தெரியும், 70% புதுசாக சொல்லியிருக்காரு. அதை கொண்டு போய் ஐயாட்ட கொடுக்கும்போது 300% மெசேஜ் கொடுத்தார் எனக்கு. அதை பற்றி ஏன் இதெல்லாம் அந்த பையன் சொல்லவே இல்லை? ஏன் இதெல்லாம் விட்டுட்டானா? சொல்லாமல் விட்டுட்டானா, சொல்ல தெரியலையா என்ன?
சாமி அது எனக்கு தெரியாது, எனக்கு கிடச்ச சப்ஜெக்ட் இது, இது உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், இதுலேருந்து நீங்கள் எனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் அப்படி கேட்பேன் நான். இன்னார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்பேன். இது நானாக பண்ணுறேன், எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துச்சு தலைமையில், அதில் அது எப்படி கொடுக்கும் பிரபஞ்சம்? அது எவனா ஒருத்தனை வச்சு தான் கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த செய்தியெல்லாம் இந்த கண்டாந்தனத்தில் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? 1 36 37 72 73 108 இந்த 6 நம்பரையும் மறந்துடக்கூடாது. நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே 1 36 37 38 அப்படின்னு டிக்கெட் எடுக்கணும், அவர் கண்டக்டர் அப்படி பார்ப்பார். அப்போ அது என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது கட்டளை, பிரபஞ்சம் அப்படி தான் பண்ணும். அதை விட்டுட்டு நான் அங்கே போய் உட்காந்தே அது ஞானம் வந்ததெல்லாம் அதெல்லாம் அப்புறம் எல்லாருமே பூரம் புத்தராயிடுவானுங்க, அப்படிலாம் ஆக முடியாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும், இன்னார் சொன்னால் இவன் தான் என் குரு, இதுக்கு அரிய எடுத்து கொடுத்தவன் இவன் தான், இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தவன் இவன் சொல்லணும். சொன்னால் தான் அந்த சப்ஜெக்ட் நிற்கும், நாமளும் நிற்க முடியும். சும்மா நானே சொன்னேன், நானே பார்த்தேன், நானே யோசித்தேன், நானே செஞ்சேன்னா அது எப்படி? நீ ஏன் பார்த்துக்கடான்ட்டு போயிடும். பிரபஞ்சம் சிக்கலான நேரத்தில் கைவிட்டுரும். பிரபஞ்சம் என்ன செஞ்சிடும்? சிக்கலான நேரத்தில் கைவிட்டுரும். நீ தான் என்ன, நான் தான் உனக்கு எல்லாம் தெரியுங்கிறியே, எனக்கு தெரியாதது வேறு எவனுக்கு தெரியுங்கிறீல்ல, அப்புறம் என்ன இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்குற போ அப்படின்றோம். ஸோ பிரபஞ்சத்தை, பிரபஞ்சத்தின் வடிவில் இருக்கும் அந்த குருவை, அந்த குருவுக்கு கணம் சொன்னேன், குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஷ்மைஸ்ரீ குருவே நமக, என்னங்க வேணும் இதை விட? இதை விட குருவுக்கு கணம் வேற என்ன வேணும்? எவனாலும் பகச்சக்கடா, குருவை பகச்சிடாடா, குரு காப்பாற்றுவாண்டா அப்படிங்கிறான். அப்போ அந்த குருவுக்கு அவ்வளோ கணம் கொடுக்குறாங்க, குருவை போற்று, குருவை போற்று. குரு சாட்சாத் அப்படி பிரபஞ்ச வடிவில் நின்று டக்குன்னு உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு, டக்குன்னு எடுத்து கொடுப்பாரு. ஒரே செய்தி சொல்லி முடிக்கிறேன், நான் அப்போவே சொன்னேன், நான் விட்டா நைட்டு 9 மணி வரைக்கும் பேசுவேன்னு. மைக்கை கொடுத்தாச்சுனாலே ரொம்ப பேர் சங்கடப்பட்டுருவாங்க, ஏன்டா அந்த ஆள்கிட்ட மைக்கை கொடுத்தோம். கடகத்தில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்களுக்கு முதல் இரவில் பால் வைக்கக்கூடாது, அதான் பரிகாரம். பார்த்தீங்களா, எங்கேயோ அது சப்ஜெக்ட் எங்கேயோ போயிடுச்சு. கடகத்தில் சுக்கரன் இருக்க பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ முதல் இரவில் பால் வைக்கக்கூடாது. சுக்கரன் எங்கே இருக்கான்? கடகத்தில். அது யார் வீடு? சந்திரன் யார்? பால். அவங்க ரெண்டு பேரும் பகை. அப்போ ஃபஸ்ட் நைட்டில் பால் வைக்கக்கூடாது, ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துடணும். சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் அவனுக்கு ஃபஸ்ட் நைட்டே கிடையாது. என்ன ரொம்ப பேர் அழுகிறீங்க? கரெக்டு தான், கரெக்டு. பேச்சு எப்பன்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா அது 200% கரெக்டாக இருக்கும். பேசுகிறது பிரபாகரேன், உள்ளேருந்து பேசுகிறது பேச்சு எப்பேன், கிழவன் தான் பேசுவான். கிழவன் பேசுனான்னா 200 மார்க் அங்கே விழும், 50 80லாம் விழுகாது, 200. பேச்சியப்பன் இருக்கார், திருநெல்வேலியில் இருக்கார். ஸோ சிம்மத்தில், அப்போ ஒரு ஆள் கேட்குறான், லாஜிக் சொல்லு. சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் முதலறவே இல்லை, லாஜிக் சொல்லுங்கிறான். ஒரு ஆள் எழுந்திரிச்சு கேட்குறான், ஸ்டூடெண்ட்டு எனக்கு லாஜிக் தெரியாது, ஐயா சொன்னார், தாத்தா சொன்னார், தாத்தா சொன்னதை நான் சொல்லிட்டேன். சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டே அவாய்ட் பண்ணுங்க, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. சிம்மத்தில் சுக்கரன் இருக்கான், கல்யாணமா எல்லாம் பண்ணியாச்சா முடிஞ்சதா, நீ எழுதி கொடுத்துடணும். யார் சார் பொண்ணை பார்த்தவங்க? ஃபஸ்ட் நைட் வேண்டாம், செகண்ட் நைட்டாக ஃபஸ்ட் நைட்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் தான் பொறுப்பு, உங்கள்கிட்ட சொல்கிறேன், சொல்லிடணும். அல்லது மாப்பிள்ளை பெற்றவன், மாப்பிள்ளை பெற்றவனா பொண்ணை பெற்றவன் யாராவது கூப்பிட்டு ஒரே ஒரு மேட்ரு அது சொல்லவே தங்க சங்கடப்படக்கூடாது. ஃபஸ்ட் நைட் வேண்டாம், செகண்ட் நைட்டாக ஃபஸ்ட் நைட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆ, ஸ்டூடெண்ட் தெரிஞ்சு கேட்குறாரு, லாஜிக்காக சொல்லு. எனக்கு லாஜிக் தெரியாது. நம்ம தான் ஐயா என்ன சொல்கிறோம் அதை அப்படி கொண்டு ஒப்பிப்போமே. அச்சோ, சிம்மத்தை சொல்லிட்டு இருந்தா ஃபஸ்ட் நைட்டு வேணானா என்ன லாஜிக்கு ஐயா? அப்படி ஒரே நிமிஷம் கண்ணை மூடனே, ஒரே சொன்ன, டே லூசு, சூரியன் யார்ரா? பகலுக்குரியவன், அவனுக்கு இரவுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்புறம் என்ன முதல் இரவு? அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சது. சூரியன் யார்? பகலுக்கு சம்மந்தப்பட்டவன் தானே. அப்போ சூரியன் வீட்டில் சுக்கரன் இருக்கானா? இருக்கானா? அப்போ இரவுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை என்ன சார், யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இரவுக்கு அவனுக்கு சம்மந்தம் உண்டா? அப்புறம் என்ன முதல் இரவு? சிம்மத்தில் சூரியன் இருக்க பிறந்த ஆனோ பெண்ணை முதல் இரவு அவாய்ட் பண்ணேன், அதைத்தான் சொன்னேன். அதை உனக்கு மண்டையில் ஏறலை, அங்கே ஒருத்தவனை போட்டு அவனை குடையிறான், நீ ஐயான்னு அலறற அங்கே இருந்துக்கிட்டான், க்ஷண பொழுதை வந்து சொல்லிட்டு போனது சொன்னேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க கிளாப் பண்ணி அந்த கிளாப் அடங்கிறதுக்கு ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு. என்ன ஒரு லாஜிக்!
கன்னியிலும் மிதுனத்திலும் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சிக்கல் சந்திச்சிருவாங்க. கன்னியிலும் மிதுனத்திலும் செவ்வாய் ஆகாது, கடகத்திலும் சிம்மத்திலும் சுக்கரன் ஆகாது. அப்படி பெர்த்து சார்ட்டு வந்துருச்சுன்னா மேரேஜுக்குன்னு வருது அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். கன்னியில் மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் பரிகாரம் சொல்லிடுறேன். அந்த திருமணம் சார்ந்த சடங்குகளிலே சில முக்கிய சடங்குகள் இருமுறை நிகழ்த்தப்பட வேண்டும். ஒய் பிகாஸ் மிதுனம் தட் மைத்துனம் ஜெமினி இஸ் ஏ டியூவல் சைன். மிதுனம் என்பது இரட்டைத்தன்மையை சுட்டக்கூடிய ராசி. அப்போ என்ன செய்யணும்னா சும்மாவே முதல் பத்திரிகையை தப்பாடிக்கணும். ஒரு 30 பத்திரிக்கை அடித்து அது மாமா பேர் தப்பாக போச்சு, சித்தப்பா பேர் தப்பாக போச்சு, தப்பாக போச்சு கிழிச்சு போட்டணும். அப்புறம் வந்து நீட்டாக ஒரு பத்திரிக்கை அடிக்கணும். அப்போ பத்திரிக்கை ரெண்டு ஆடு அடிச்சாச்சா, ஒன்று எஸ்ன்னு சொல்லுங்கிறது நான் அல்லது பட்டு புடவைய எடுத்துகிட்டு வந்துட்டு வேணுமனே ஒரு 4 நாள் கழித்து போய் அதில் என்னத்தையாவும் சொல்கிறது சார் அந்த கலர் கொஞ்சம் பகலில் பார்த்தா ஒரு மாதிரி எதிர்த்தியாக சொல்லி அதை பட்டு புடவை மாற்றுறது சொல்லி வச்சு வந்துடணும் ஜவுளி கடையில். சார் பொண்ணை கூட்டிகிட்டு வரல, ஆனால் பொண்ணு கூட்டத்தில் இருப்பா. பொண்ணை கூட்டிகிட்டு வரல, வீட்டில் போய் பொண்ணுக்கிட்ட காலையில் சேலையை காமிப்போம், அவர் ஏதாவது பிழை சொன்னானா வந்து சேலையை திருத்திக்குவோம் மாற்றிக்குவோம்னு சொல்லி வச்சுட்டு வரணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, வாங்க சார் பார்த்துக்கலாம், கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக கொண்டுருங்க நான் மாற்றி தந்துடுறேன்னு சொல்லிடுவாரு. ஆமாவா இல்லையா? மாற்றணும். 3வது மண்டபத்தை புக் பண்ணி கேன்சல் பண்ணி மீண்டும் ஒரு மண்டபத்தை புக் பண்ணுங்க. திருமணத்துக்கு தான் செவ்வாய் யார்? கல்யாணத்துக்காரன். மங்களத்துக்காரனா? டியூயல் சைன் இரட்டைத்தன்மையுள்ள மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் மங்கள காரியத்தில் ஏதேனும் ஒரு காரியம் 2 காரியம் 3 காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்து விட்டு போனால் அதுவே அங்கே பரிகாரமாக முடிந்து விடுகிறது. என் அக்கா பொண்ணுக்கு மிதுனத்தில் செவ்வாய், மச்சான் போய் ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு வந்திருக்காரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரு அப்பா வந்து இந்த மண்டபம் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி மறுமண்டபம் புக் பண்ணுறாங்க. எனக்கு ஆச்சரியம், நம்ம வாயே திறக்கலை, நம்ம வாயவே திறக்கலை, ஆனால் வேலை நடக்குது. அப்போ பாருங்க, ஒரு கிரகம் ஒரு வீட்டில் உட்காந்து என்னெல்லாம் வேலை பார்க்குது பாருங்கள். கன்னியில் செவ்வாய் இருந்தால் பரிகாரம் என்னவென்றால், இப்போ கல்யாணம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது, தாலி கட்டிடுவான் மாப்பிள்ளை, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சது, எல்லா சடங்கும் முடிஞ்சது, காசி யாத்திரை போயிட்டு வந்தாச்சு, அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. தாலி எடுத்து ஐயர் கொடுத்தா மாப்பிள்ளை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோரு. சொல்லுங்கள் சார், பொண்ணு காலத்தில் கட்டுவார். அச்சோ அச்சோ சாமிகளா, எங்கே சொல்கிறீங்க, யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. இங்கே கல்யாண கனவுல போய் மறந்துக்கிட்டு இருக்கீங்க, ஐயர் இப்படி தான் தாலி கொடுத்தாரு, இப்படி தான் வாங்கி கட்டி தொலைச்சேன். அங்கே அழகாக ஒன்று செய்யணும், மொதல் நாளே ஒரு 7 வயது 8 வயது கன்னி பெண்ணை, அவள் உங்கள் சொந்தத்தில் இருக்கலாம், ஏற்று வீட்டில் இருக்கலாம், 3வது வீட்டில் இங்கே இருக்கலாம், அவளுக்கு அழகாக அவளுக்கு விருப்பமான ட்ரெஸ் எடுத்துடணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்ல பட்டு பாவாடை, 7 வயசு பிள்ளை என்ன செய்வா, சேலையாக கட்டுவா, ஒரு பட்டு பாவாடை, அந்த அது என்னமோ சொல்லுவாங்க எல்லாம் போட்டு, அவளுக்கு கவரி நகையெல்லாம் நிறைய வாங்கி போட்டு நல்லா கொண்ட கண்ட அலங்காரம் பண்ணி, அவளுக்கு என்னென்ன வேணுமோ போகிற அலங்காரம் பண்ணி அவளை மேலே நிப்பாட்டிக்கணும். இதை நிறைய சமூகத்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு எனது அறிவுரைப்படி திருமணம் செய்தவர்கள் அமோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஐயர் தாலியை எடுத்து கன்னி பொண்ணு கையில் கொடுக்கணும், கன்னி பொண்ணு அந்த தாலியை வாங்கி மாப்பிள்ளை கையில் கொடுக்கணும், மாப்பிள்ளை வாங்கி கட்டணும். முடிஞ்சா செய்யுங்க, முடியலைனா உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி செய்யுங்க, கஷ்டப்படாதீங்க. ஏன்னா பின்னாடி கஷ்டப்பட போகிறீங்க, அன்னைக்கும் கஷ்டப்பட்டு பின்னாடியும் ஏன் கஷ்டப்படணும், வேண்டாம். அன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக இருந்துட்டு காலமெல்லாம் கஷ்டப்படுங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஒரு கன்னி பெண்ணை கரெக்ட் பண்ணி நிற்க வச்சு அவள் கையில் தாலியை வாங்கி மாப்பிள்ளை கட்டிட்டானா காலமெல்லாம் அவன் அமோகமாக வாழ்வான். கன்னிகள் செவ்வாய் இருக்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது சொல்லணும், மிதுனத்தில் செவ்வாய் ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் அந்த 2 தடவை மண்டபம் பிடி பத்திரிக்கை அடி அதை பண்ணு, சேலையை மாற்று, தாலியை மாற்று, அதை மாற்றி இதை மாற்றுன்னு சொல்லணும். கன்னி குழந்த, பெண்ணு குழந்த, 7 வயசு 8 வயசு உத்தர பகவானா சுக்கரங்க கல்யாணமானவ, புதன் உச்சமடைகிறனால அப்படி சொல்கிறோம். அதான்மா சார், அவள் வந்து பருவம் அடைஞ்சிருக்க கூடாது, அவள் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது, அவள் வந்து 8 வயசு 9 வயசு சிறுமி.
அதுக்காக ஒன்றரை வயசு குழந்தை வைக்காதீங்க, அதை தாலி வாங்கிட்டு ஓடிடும், அப்புறம் மாப்பிள்ளை பின்னாடியே ஓடணும், அது வாயில தாலி வாங்கி வாயில போட்டு போயிடும் சரியா. அதுக்கு என்ன தெரியும், அது மேடை நிறுத்தினாலே அழுதுறோம், என்னமா பண்ண போறானுங்கன்னு சொல்லி அழுதுறோம். அழுகலாமா, தாலி எடுத்து கொடுக்குற குழந்தை அழுகலாமா? ஸோ சம் மெச்சூர்டு கேர்ள், ஒரு 8 வயசு 9 வயசு குழந்தை நிற்க சொல்லி கண்ணு இந்த தாத்தா வந்து தாலியை எடுத்து உன் கையில் தருவார். அந்த தாலியை வாங்கி நீ அங்கிள் கையில் கொடுத்துரு. அங்கிள்னு சொன்னால் தான் அவளுக்கு புரியும், மாமான்னு சொன்னால் அவளுக்கு புரியாது, அங்கிட்டு இருக்கவன் கையில் கொடுத்துருவா. அதனால் நீங்கள் அங்கிள்னு சொல்லி அந்த மாப்பிள்ளையை காமிச்சு வச்சுருங்க. இப்போ போகிற அங்கிள் ஆண்டி ஆண்டி தோண்டி என்னமோ ஓடிட்டுருக்கு ரைட்டு. ஸோ அந்த மாப்பிள்ளையை 3 தடவை காமிச்சு கொடுத்துடணும். தாத்தா கிட்ட தாலியை வாங்குற, அங்கிள் கையில் கொடுக்குற, அது அங்கிளையே பார்த்துட்ருப்பா, இந்தாங்க அங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டானா, அவசியம் முடிஞ்சது, அவசியம் முடிஞ்சது. கண்ணி வீட்டிலே மங்களன் நின்று கண்ணியின் கையால் தாலியை வாங்கி அவன் தனக்கு மனைவியாகி வரக்கூடிய அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுறான். தோஷம் முடிஞ்சு கொடுத்து, தோஷம் முடிஞ்சு கொடுத்து. எனவே இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்குது, நிறைய சொல்லி எல்லாரையும் நல்ல வழிபடுத்துங்க. ஏன்னா வி ஆர் ஆல் கைடு, வி ஆர் ஆல் கைடு, அவ்வளோதான். அந்த வழியாக போனால் சேலம் போகலாம், இப்படி போனால் தான் கோயம்புத்தூர் போக முடியும், நீ இப்படி போனால் சேலம் போக முடியாது. கைடு தான் நம்ம, நம்மளை தேடி வந்து அந்த கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறவங்க பண்ணட்டும், பண்ணாதவங்களும் நல்லா இருக்கட்டும் என சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்குமா, 2.5 மணி நேரம் ஆகி போச்சா. முதலிலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு பின்னாடி பேசுகிறதுக்கு குறைஞ்சது 3 பேர் ரெடியாக வந்திருப்பீங்க பாவம் சப்ஜெக்டோட, அவங்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அவர்கள் மனசு கெட்டு விட வேண்டாம், அவர்கள் என்னை மன்னிக்குமாறு முதலில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பாவம் அவங்க ஒரு ஆசையோடு வந்திருப்பாங்க இல்லையா, நமக்கு ஐயா ஒரு 40 நிமிஷம் கொடுத்துருக்காரு இந்த சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய நேரத்தையெல்லாம் நான் வந்து அபகரிச்சுக்கிட்டேன், அதான் உண்மை. அதனால் முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ செகண்ட் ஹாஃப் யாரெல்லாம் பேச வந்திருந்தீங்க கை தூக்குங்க. இந்த சூரஜ் ஐயா 2, சக்திவேல் யார் 3, அச்சு மணி என்ன, மணி என்னாச்சு, 5.5, சரி எல்லாத்துக்கும் ஒரு கால் மணி நேரம் கொடுங்க, 10 நிமிஷம் கால் மணி நேரம் கொடுத்து சொல்லி முடிச்சுருங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நல்ல பல இந்த செய்தி நான் உங்களுக்கு தருவதற்கும் நீங்கள் பெறுவதற்கும் உதவிய பிரபஞ்சத்திற்கு முதற்க நமது நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் இந்த அற்புத நிகழ்வு இங்கே நிகழும் அமைப்பிலே கிட்டத்தட்ட 22வது மாதம் நல்ல செம்மையாக, எனக்கு வந்து இப்போ இவர் மணிகண்டராஜ் 1, பண்டிட் பாலசுப்ரமணி, வல்லரசு தினேஸ்வரர் இவங்க மேலே ரொம்ப ஒரு பிரியம் உண்டு. சின்ன வயசு இவங்க வயசில் நாங்களாம் ஸ்டேஜ் ஏறேன்னு தொட நடுவோம். ஆமாம் சார், இவங்க வயசில் என்ன ஸ்டேஜ் ஏற சொன்னாங்கன்னா எனக்கு தொடங்கிடுன்னு எடுக்கும். இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்து ஒரு காலை பிடிச்சிக்குவான், அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்து அந்த காலை பிடிச்சிக்குவான். ஆமாங்க, ஸ்கூல் லைஃப்பில் எப்படி தான், ப்ளஸ் 2 படிக்கும்போது எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவார் வாத்தியார், ஏ இந்த டாபிக் நீ தான் பேசுகிறேன்றவர், நான் 2 பேர்த்த ரெடி பண்ணிடுவேன், ஸ்டேஜ் கீழே உட்காந்துக்கங்கடா, நீ இந்த காலை பிடிச்சிக்கோ, நீ இந்த காலை பிடிச்சி தொடங்கிடுன்னு எடுக்கும், பயந்துக்குவேன், பேசவே பயப்படுவேன், எதாவது பேசிடுவோமோ தப்பாக பேசிடுவோமோ ஏதாவது அசிங்கமாக போயிடுவோம் என்ன ஏதோன்னு சொல்லி. இவங்களை இந்த சின்ன வயசில் எல்லாமே 30-40 எல்லாம் 30-40 தான் இருக்காங்க, 30 கீழே இல்லை 40 மேலே இல்லை, எல்லாமே 30-40 தான். இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு இறங்கி சாதிக்கிறாங்கன்னா நீங்கள் ரியலி தேர் ஆல் அப்ரிஷியபிள், பாராட்டலாம், பாராட்டணும். எனக்கு வயசு 55, 27 வருஷமாக ஜோதிடத்தில் இருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு மாநாடு நடத்துனதில்லை, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது பயம், மாநாடு நடத்துனதே இல்லை. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும், அல்ல யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, நீ எனக்கு பிரியாட்டி தரல, நீ என்னை கவனிக்கலை, தேவையில்லாத வேலை. மாநாடு நடத்துகிறீங்களா, சந்தோஷமாக நடத்துங்க. என்னை கூப்பிட்றீங்களா, வந்து எனக்கு தெரிஞ்ச 2 மேட்டர் சொல்லிட்டு போகிறேன். கூப்பிடலையா ரொம்ப சந்தோஷம், கூப்பிட்டா குறைஞ்ச சந்தோஷம், கூப்பிடலைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நடத்துங்க, விடாமல் நடத்துங்க. இப்போ முதல் மாநாடு வல்லரசு திருச்செங்கோட்டில் நடத்துகிற முதல் மாநாடு சீஃப் கெஸ்ட் நான் தான், மூலம் நட்சத்திரம் ஓரிடத்தில் சென்று ஒன்றை ஆரம்பித்து வைத்தால் அது நில்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், அது மூல நட்சத்திரத்துடைய ஒரு கெப்பாசிட்டி. ஆமாம் சார், மூளை யார், நான் இல்லை ஆஞ்சநேயர், ஏ சார் ராமநாமத்தை உலகத்துக்கு முதல்ல சொன்னவன் யார், ராமே நான் தான் ராமே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான், நீ ராமே, ராமான்னு ஒரு நாமம் இருக்குது தெரியுமா, அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் சொன்னவன் ஆஞ்சநேயன்.
அதாவது ராமனுக்கும் அனுமனுக்கும் சண்டை வந்துருச்சு. அப்போவே பக்கத்தில் இருந்தவர் சொல்லிட்டாரு, யார் லட்சுமணே அண்ணா நீ தோத்துருவ, வேண்டாம் அவனை கரெக்ட் பண்ணிக்கோ, அவன்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. உன்னிடத்தில் உன் பலம் இருக்கிறது, அவனிடத்தில் அவன் பலத்தோடு உன் நாமத்தின் பலமும் இருக்கிறது, அவன் தான் ஜெயிப்பான். ராமன் வெற்றி பெற முடியாத பல இடங்களிலே ராம நாமத்தை சொல்லி வெற்றி கொண்டவன் அவன். அதனால தான் அவன் சொல்ல ராமாயணம் முடிஞ்சது. எல்லாரும் விமானம் ஏறி மேலே போகிறாங்க, ஒரு ஓரமாக மரத்துக்குள்ள போய் உட்காந்துட்டுருக்காரு. எங்கே இந்த ஆஞ்சநேயனை காணோம், எங்கேயா போனான் சார், அந்த உட்காந்துருக்காரு, அங்கே கூப்பிடி அந்தாலன் இன்னும் அங்கே உட்காந்துட்ருக்கேன் வரலையா, எங்கே போகிறீங்க, நாங்கள் வைகுண்டம் போகிறோம். வைகுண்டம் போகிறீங்களா, அது எங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது வா, அங்கே என்ன இருக்குது, அங்கே வந்து அங்கே உன் பேர் என்ன, என் பேர் நாராயணன், ஏன் உன் பேர் என்னம்மா, என் பேர் மகாலட்சுமி, ஆகாது வேறு என்ன இருக்குது, அங்கே காமதேன்னு இருக்குது, ஆ அப்புறம் கற்பகம், அப்புறம் அமிர்தம், அப்புறம் ராமநாமம் இருக்கா, எனக்கு அங்கே வேலை இல்லை, எனக்கு அங்கே வேலை இல்லை. எத்தனை இருந்து என்ன பண்ணுவோம், ராமநாமம் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஆஞ்சநேயன் ஒரே ஒரு பிடி துளசி எடுத்து சாப்பிட்டா ஒரு யுகம் தவம் இருப்பானம்மா, என்னங்க ஒரு யுகம், நம்ம ஒரு நேரம் சோறுங்கன்னா இன்றைக்கி அமாவாசை காலைல விரதன்னு பேரை சொல்லிட்டு வந்தாங்க, இங்கே பார்த்தா கண்ணை சுற்றுது, இந்தாலாம் ரெண்டு மணியாவது ரெண்டு அஞ்சாகுது ரெண்டு பத்தாவது சோறு ஓட மாட்டேங்கிற என்னத்தை போ மாநாடு, ஆ ஒரு நேரம் சோறுதிங்காம அவர் ஒரு பிடி துளசி எடுத்து ராம் அப்படின்னு வாயில் போட்டார்னா ஒரு யுகம் தவம் இருப்பானோமா ஆஞ்சநேயன், என்ன ஒரு வைராக்கியம். அவன் ஆரம்பித்து வைத்த நாமம் ராமநாமம். இன்றைக்கி எங்கே உலகம், உலகம் உலகம் முழுக்க ராமநாமம் போய்கிட்டு இருக்கு. மூல நட்சத்திரமே ஆட்டா சாமி அங்கே வாரப்பா, ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகம் அப்படியே பணிவாக மண்டிகிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். ஸோ மூல நட்சத்திரம் வந்து ஒரு இடத்துல, இதை நான் பெருமையாக சொல்லலை, அடியேன் மூலம் அதை சொல்ல வரேன், நான் நான் எங்கே போனாலும் சீக்கிரம் அதெல்லாம் சொல்ல வரல, சும்மா ஒரு ஹோட்டலில் தம்பி நாங்கள் ஒரு மூணு பேர் நுழைவோம், டோட்டல் ஹோட்டல் காலியாக இருக்கும், நான் சொல்லியிருக்கேன் ஒரு மூணு காஃபி ஆர்டர் போடுவோம் தம்பி, இப்போ பாரு கொஞ்சம் இடத்துல மூணு வேனில் வந்து இறங்குவானுங்க, மூணு வேனில் வந்து இறங்குவானுங்க, சர்வர் எங்களை விட்டுட்டு ஓடிடுவான், நாங்கள் காப்பி 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 காப்பின்ட்டு உட்காந்துருப்போம், சர்வர் ஓடியே போயிடுவான், அங்கே ஐம்பது பேரும் இறங்கிடுவான், திமுத்து முத்து 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 முத்தம்னு இறங்கிடுவானுங்க, பார்த்தியாடா மூலத்தை அப்படிமே, என்ன சார் உங்கள் மூளை எங்கே போனாலும் வேலை பார்த்து தெரியுது. மூல நட்சத்திரம் ஒன்றை தொடங்கி வைத்தால் அது நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். வல்லரசுட்ட சொல்லிட்டு வந்தேன், வல்லரசு நல்லா செஞ்சுருக்கிற, திருவச்செங்கோட்டில் முத முதல்ல ஆரம்பிச்சிருக்கிற, எதை தெரிஞ்சு தெரியாமல் என்னை கூப்பிட்டுட்டேன், நானும் வந்திருக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன், நல்லா போகும், நிறைய செய்யி நல்லா செய்யி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 25 தாண்டிடுச்சு, ஏங்க 25 முடிஞ்சிருச்சு, நிறைய போயிட்டுருக்கு, நல்லா இருக்காங்க, நல்லா இருப்போம் என சொல்லி ஐயா ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய தர்மசாஸ்திரம் வந்து முதல் முதல்ல வந்து ஓப்பன் பண்ண முடியலையா, தர்மசாஸ்திரம் வந்து முதல் முதல்ல ஓப்பன் பண்ண முடியலையா, அப்போ வந்து ஐயாவுடைய மாணவர் வந்து என்னுடைய குருநாதர் மகாஞானமூர்த்திங்க, மகாஞானமூர்த்தி அவரு மூல நட்சத்திரம், அவர் வந்து அந்த விழாவில் வந்து ரெண்டாவது, ஏன்னா ரெண்டு குரு கூப்பிட்டேன், ஒன்று மதமலை ஐயா அவர் மகம் நட்சத்திரம், ரெண்டாவது குரு வந்து மூல நட்சத்திரம் அவர் மகாஞான மூர்த்திங்கய்யா. வருவார் எதிர்பார்த்தேன், ஆளக்காணும், ஹீஸ் மை ஸ்டூடெண்ட் மகாஞான மூர்த்தி, 10 வருஷம் நடிகை கிட்ட பிருகந்த நடி படித்தார், திருச்செங்கோட்டில் வந்து படித்தார், ரொம்ப சந்தோஷம். எனவே வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும், நமது அருமை சகோதரர் திரு தர்மசாஸ்திராத ஜோதிர வித்யாலயாவினுடைய தலைவராக விளங்கி நின்று மிகச்செம்மையாக வகுப்புகளாகட்டும், இது மாதிரியான மாநாடுகளாகட்டும், ஆன்மீக பயணங்களாகட்டும், காசிலாம் போயிட்டு வந்துருக்காங்க பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன், நாங்கள் இந்த மந்த் எண்டு 28 காசி புறப்படுறோம் சரிங்களா, 42 பேர் வராங்க, என்னோடய வாழ்க்கையில் முதல் தடவையாக காசி போகிறேன், அந்த காசி போகிறதுக்கு என் ஜாதகம் எப்படி பயன்பட்டது என்பதை எனது அருமை குருநாதன் பேச்சியை பண்ண அற்புதமாக விளக்கம் சொன்னார். போன வருஷமே காசி போகிறதா இருந்தது ஒரு பிரச்சனையால் நின்று போச்சு, அப்போ தான் சொன்னார், நீ போன வருஷமே காசி போகிறேன் போகிறேன்னு சொன்னேன், நீ போகமாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் வாயை வச்சு தான் நீ போகலைன்னு என்னை நீ பழி சொல்லுவேன், போடான்னு சொன்னேன், போனியா போகல, இல்லை இப்போ மேஷகுரு நீ காசி போக போய் புறப்பட்டுறியா போ அப்படின்ட்டு, அப்படி ஒரு ஞானம், அவ்வளோ அற்புதமான ஒரு ஞானி, அந்த தன்மையில் வந்து இப்போ நாங்களும் காசி போகிறோம். ஆக புனித பயணங்கள் மாநாடுகள் வகுப்புகள் அனைத்தையும் செம்மையாக நடத்தி வரும் அருமை சகோதரர் மணிகண்டராஜ் அவர்கள் மென்மேலும் சிறப்புற்று இதுபோல் மிக நிறைய சாதனைகள் செய்ய வேணும் என சொல்லி
அவருக்காக பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் செய்து கொண்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்புகளை தந்த நல்ல நெஞ்சங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றி எறிதலையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்து கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் விருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக இந்த இந்த மேட்டரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் நமக்கு காலந்தாழ்த்தி லேட்டாக இன்றைக்கி தான் கொடுக்கணும்னு விதி இருக்குன்னு நினைக்கிறேன். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கணுன்ட்டு நமக்கு விதி கொடுப்பணும்னு நினைக்கிறேன். அற்புதமாக ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுக்கு குருன்னு சொன்னதுக்கான காரணம் இது தான். ஏன்னா எந்த ஒரு குருவாக இருந்தாலுமே வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனசு வந்து அந்த குருவுக்கிட்ட இருக்கும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து ஓப்பனாக எது எது முக்கியமாக பாதிக்குமோ அதை மட்டும் தேர்வு செஞ்சு எது மக்களுக்கு கொடுத்தா வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புலேருந்து விளக்க முடியுமோ இதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு ஐயா இன்றைக்கி கொடுத்த எந்த ஒரு டாப்பிக்குமே 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு, ஒரு நிமிஷம் கூட அவர் அந்த டாபிக் விட்டு மாறலை. சொல்ல வேண்ட விஷயத்துக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தார், அதுதான் விஷயம். ஐயாவுக்கும் ஐயாவுக்கு குருவாக இருந்து செல்லக்கூடிய ஐயா பேச்சியப்பன் ஐயா அவர் ஐயா அவர்களுக்கும் வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்து எழுந்து நின்று ஒரு மனதாக அவரை மனதார நினச்சி இவர் மூலமாக அவருக்கும் நம்மளுடைய குரு வணக்கத்தை செலுத்தி ஆத்மாத்மா வணக்கத்தை செலுத்தலாம். இந்த நேரத்தில் ஐயாவிட்ட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், விரைவில் வந்து நம்மளுடைய தர்மசாஸ்திர ஜோதிடத்துறையுடைய மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாடு வீட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்துறையில் 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதனை வருஷம் கொடுத்துட்ருக்குறோம். வருஷ வருஷம் ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்குறோம். இந்த வருஷம் வந்து உங்களுடைய குருநாதருக்கு அந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஐயாவை உங்களுடைய இதிலே கேட்டுக்கிறேன். ஸோ பேச்சியப்பன் ஐயாவை வந்து நம்ம மாநாட்டில் வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே ஜோதிடத்துறையில் சிறப்புரையாற்றிய சாதனைகள் வாழ்நாள் சாதனைகள் விடுறதுக்கு ஐயாவை கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த அரும்பணியை வந்து உங்கள்கிட்டையும் நான் கொடுக்குறேங்கய்யா. தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வாங்க, முயற்சிக்கிறேன். அவர் நான் அபோவ் 90 ஓகேங்கய்யா, அவர் வீட்டை விட்டு எங்கேயே வரமாட்டார். அப்படி இல்லைனாலும் நாங்கள் நேராக வீட்டுக்கே வந்து அவர் அவர் கையில் அவார்டை கொடுத்துட்டு அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் வந்து போடுறோங்கய்யா. ரைட்டுங்க, சிறப்புங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயா அவர்களுக்கு வந்து இப்போ பொன்னாடி பூத்திரம் வாங்கய்யா, நிர்வாகக்குழுலாம் வாங்க. நிர்வாகக்குழுவெல்லாம் உள்ள வாங்க. இந்த விழா தலைவராக விளங்கி இந்த மாநாடு மிகச்செம்மையாக நடப்பதற்கு அனைத்து விதத்திலும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து எனக்கும் அழைப்பு தந்து இந்த விழாவை சிறப்பித்த அருமை சகோதரர் திரு மணிகண்டராஜா அவர்கள் ஐயாவிற்கு ஒரு சிறு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கும் அமைப்பில் எனது அருமை மாணவர் திரு சதயம் சண்முகராஜன் அவர்களை அழைக்கிறேன். ஹீஸ் மை ஸ்டூடெண்ட்டு.